Deva. Oh. Aridu, aridu. மானிடனாய் பிறத்தல் அரிது என்கிறார்கள் பெரியோர்கள். உண்மையும் அதுவே. மிருகங்களாக பிறக்காமல், பறவைகளாக பிறக்காமல், புழு பூச்சி இதனை போன்ற ஜந்துக்களாக பிறக்காமல், இறைவன் நமக்கு மனித பிறப்பினை கொடுத்திருக்கிறானே என்று மகிழ்ச்சியுற வேணும். மனித பிறவியிலும் எப்பேற்பட்ட பிறவி, பேசுகின்ற நாவினை கொடுத்திருக்கின்றார், பார்க்கின்ற கண்களை கொடுத்திருக்கின்றான், அசைக்கின்ற கைகால்களை கொடுத்திருக்கின்றான், உணர்ச்சிகளை உணர்வதற்கு உள்ளங்களை கொடுத்திருக்கிறார், கேட்கின்ற காதிகளை கொடுத்திருக்கின்றார், உயிர் ஜீவிக்க சுவாசிக்க மூக்கினையும் இருதயத்தையும் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமா, நாம் உண்கின்ற உணவு உள்ளே போய் என்ன ஆகிறது என்று யாருக்காவது தெரியுமா? சாப்பிட தெரியுமே தவிர உள்ள போன ஆகாரம் என்ன ஆகுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சயின்டிபிக்கா ஆராய்ச்சி செய்வோமானால் இந்த அன்னக்குழாய் தொண்டையிலிருந்து கிளம்பி வயிறு வரையில் செல்லுகிறது. அதே அன்னக்குழாயின் மையத்திலே ஒரு கதவு இருக்கிற, சின்ன கதவு. சுவாசிக்கின்ற காற்று அந்த கதவு வழியாக இருதயத்திற்கு போகிறது, இருதயத்தை போக்கி அதை உப்ப வைக்கிறது, அங்கிருந்து இரத்தமானது உடல் மூலம் பரவுகிறது. இந்த சாப்பிடுகின்ற பொழுது ஆகாரம் போற போது அந்த சுவாச குடை தானாக மூடிக்கொள்ளும், காற்று போகின்ற பொழுது திறந்து கொள்ளும். நம்மால் அதை மூட செய்ய முடியுமா, திறக்க செய்ய முடியுமா? தவறி போய் ஆகாரம் போடுற போது கொஞ்சம் திறந்தா போதும், புறையேறுதுங்கிறான். ஆக இப்பேற்பட்ட அழகிய உடலையும் கொடுத்து அங்கே உள்ள ஒரு பெரிய எந்திரத்தையே ஸ்தாபனம் செய்து நமக்கு அழகியதோர் பிறவி கொடுத்திருக்கிறானே, அவனுக்கு நாம் திருப்பி என்ன செய்திருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேணும். அவன் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் கேட்கிறோமா? மகாபாரதத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பெருத்த போர் நடக்கின்றது. போரின் மத்தியிலே எம்பெருமான் கண்ணன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுகிறார். பார்த்தசாரதியாக அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுகின்ற நேரம் எதிரே நிற்கின்றவர்களை எல்லாம் பார்க்கிறான் அர்ஜுனன். இவனுடைய குரு துரோணாச்சாரியார் நிற்கின்றார், இவனுடைய தாத்தா பீஷ்மர் நிற்கின்றார், இவருடைய உற்றார் உறவினர் சகோதரர்கள் அனைவரும் நிற்கின்றனர். அர்ஜுனன் பார்த்தனை பார்த்து கேட்பான், ஐயனே நான் போரிடப் போவதில்லை, போர் வேண்டாம் என்று வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். கண்ணன் தட்டி எழுப்பினான் அர்ஜுனனை. அர்ஜுனா, இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டது இப்படி போர் செய்யாமல் போர்க்களத்தை விட்டு ஓடுவதற்காகவா, நீ பேடியா என்று கேட்கிற அர்ஜுனன் சொல்லுவான், இவ்வளவு காலம் நான் கஷ்டங்களை அனுபவித்தேன் இல்லை என்று கூறவில்லை, ஆனால் நான் யுத்தம் செய்ய போவது யார், என்னுடைய குருவை நோக்கி யுத்தம் செய்கிறேன், என்னுடைய தாத்தாவை நோக்கி யுத்தம் செய்கிறேன், என்னுடைய பெரியப்பாவை நோக்கி தவம் செய்கிறேன், யுத்தம் செய்கிறேன், என்னுடைய உற்றார் உறவினரை நோக்கி நான் யுத்தம் செய்ய போகிறேன். இந்த யுத்தம் தேவையா என்கிறார். தேவைதான், அவர்கள் கெட்டவர்கள், கெட்டவர்களை அழிப்பதற்காக நீ போர் செய்யத்தான் வேணும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே என்கிறான் சுவாமி. சாதுக்களை காப்பாற்றுவதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்காக அவ்வப்பொழுது நான் அவதாரம் எடுக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? எடு என்று சொல்லுவான். போர் தொடுக்கின்ற எந்த எந்த நேரத்திலே எதை எதை செய்ய வேண்டுமோ அந்தந்த நேரத்திலே பகவான் செய்கின்றான். அப்பேற்பட்ட பகவான் புனிதமான இந்த உடலை கொடுத்திருக்கிறானே, இந்த உடலை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? வம்பு பேசுகிறோம், அவனை பத்தியும் இவளை பத்தியும் அவளை பத்தியும் இவளை பத்தியும் அந்த வீட்டை பத்தி இந்த வீட்டை பத்தி, இதே தான் காலையில் எழும்பினா இரவு படுக்கிறவரில் வம்புதான். இதனால் நாம் காண்பது என்ன? வம்பு பேசினா என்ன ஆண்டவனுக்கு தெரிய போவதா என்று நினைப்பார். உள்ளத்திலே உட்கார்ந்து கொண்டு அவ்வளவையும் நோட்ஸ் எடுத்துக் கொள்ளுவான். ஆகையால் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லவர்களோடவே இணங்க வேண்டும் என்று பெரியவர்கள் அறை கூவுகிறார்கள். இப்படி கூவுகின்றவர்களுக்கு பெயர் தான் ஐயா குருநாதர்கள் என்று பெயர். எது நமக்கு தெரியாதோ, தெரியாததை நமக்கு எவன் தெரிவிக்கிறானோ அவன் தான் குரு. கு என்றால் அஞ்ஞானம், இருள். ரு என்றால் போக்குவது. அஞ்ஞான இருளை போக்குகின்றவன் எவனோ அவன் தான் குரு. அஞ்ஞானம் என்றால் என்ன? இந்த உலகம் நிச்சயமாக உள்ளது,
இந்த உலகம் சாஸ்வதமாக உள்ளது. இவன் கிருஷ்ணமூர்த்தி, அவன் ராமசாமி, இவ சீதா, அவ சுப்பலட்சுமி, அவ அங்கையர்கண்ணி, இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு ஏமாந்து சொல்லுகிறோமே, இதுதான் அஜ்ஞானம். இது என் மனைவி, இவன் என் புருஷன், இவர்கள் என் பிள்ளைகள், இது என் வீடு, இது என் ஊரு, இது என் பாஷ, இது ஏன் துணி என்றெல்லாம் நினைக்கிறோமே, இதெல்லாம் அஜ்ஞானம், அறியாமை. இவைகளை போக்கி மெஞ்ஞானத்தை போதிக்கின்றவன் எவனோ அவன் தான் குரு. அந்த குரு வழிபாடு இல்லாமல் யாருமே தேர முடியாது. அதனால்தான் ஜபமாலை தந்த சத்குருநாதா என்று அருணகிரியார் பாட்டிலே கூறுவார். முருகப்பெருமான் அருணகிரிக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்தால் அந்த தரிசனத்தினுடைய முழு வடிவத்தை அருணகிரியினாரே காண முடியவில்லை. நம்பால் வயலூர் வருக என்று மறைந்தான் முருகன். இவர் வயலூருக்கு நடந்து செல்லுகிறார். விநாயக பெருமானுடைய அருளோடு முருகனை தரிசிக்க எண்ணுகிறார். அப்பொழுதும் ஜோதி வடிவமாக தரிசனம் கொடுக்கிறார், தரிசனம் கிடைக்கவில்லை. நம்பால் விராலிமலை வருக என்று கூறுவார். அங்கிருந்து விராலிமலைக்கு போக வழி தெரியவில்லை. இறைவனே வேடனுடைய வேடம் கொண்டு வழி அனுப்பி செலுத்துகிறார் விராலிமலை வரையில். அங்கும் அவனுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை. ஜோதி வடிவாக திருக்கிறான், கண்கள் கூசுகின்றன, காண முடியவில்லை. ஐயனே, தரிசனம் தருகிறேன் தருகிறேன், அங்கு வா இங்கு வா என்று அழைத்து விட்டு இப்படி உன்னை பார்த்தால் தரிசனம் கிடைக்கவில்லையே, உன் உருவம் தெரியவில்லையே, உன் ரூபம் தெரியவில்லையே, உன் சௌந்தர்யம் தெரியவில்லையே என்று அருணகிரியார் கதறும் பொழுது, நீ நேராக என்ன வழிபட்ட காரணத்தினால் என்னுடைய வடிவம் உனக்கு புலப்படவில்லை. குரு வழிவாக வந்தால்தான் முடியும். எந்த காரியத்தையும் உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்றால் ஆச்சாரியன் தேவை, குரு தேவை, குரு வழியாக வரணும். ஐயனே, நீயே எனக்கு குருவாக இருந்து வழி செலுத்துக என்று கூற ஜபமாலை தந்து குருவாக நின்று அருள் புரிந்தான். அதைத்தான் கடைசியில் முடிக்கும் பொழுது அருவாய் உருவாய் உலகாய் இலகாய் என்று குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடி முடித்தார். ஆக குரு முக்கியம். பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. ஆயக்கதைகள் 64 கற்றுணர்ந்த மேதாவியாக ஒருவன் விளங்கி விடலாம். குருநாதனுடைய அருள் இல்லை என்றால் அவன் மேலுக்கு வர முடியாது. ஆக திரு வழிபாட்டை காட்டிலும் குரு வழிபாடுதான் உயர்ந்தது. யார் குரு? நானே குரு என்று கூறுகிறவன் குரு அல்ல. நமக்கு எது தெரியாதோ தெரியாததை போதிக்கின்றவன் எவனோ அவனே குரு. இறைவன் எப்படி இருக்கின்றான், அவன் எங்கிருக்கின்றான், அவனை அடைகின்ற வழி என்ன என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. புத்தகங்களை பார்த்தால் குழப்பம்தான் வரும். புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம். சில பேர் கூறுவார்கள், இப்புத்தகங்களையும் நன்றாக படித்த பெரியோர்கள் தானே எழுதியிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். பெரியோர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கலாம், நம்முடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப அதிலே என்ன கிடைக்கும்? ஆக குரு நல்லதொரு குருவை நாடி அவர் திருவடியிலே சரணடைந்து, ஐயனே மெய்யனே எல்லாம் வல்ல அந்த இறைவனை காண வேண்டும், அவன் என்னுள்ளே புதைந்திருக்கிறான், என்னுள்ளே இருக்கும் அந்த இறைவனை நான் காண வழிவகுத்து கொடுப்பாய் என்று பிரார்த்தித்தால் நாளடைவிலே குரு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வழி கொடுப்பார். என்னங்க, தெய்வத்துக்கிட்ட போறதுக்கு குரு தேவையா? ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியதுதானே, போகலாமே. ஆனா ஆவின் படிக்கிறவ வாத்தியார் இல்லாம படிக்க முடியறதா? அப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறவன் ஆசான் குரு. அவன் பெற்ற குழந்தைக்கு தன்னுடைய தகப்பனார் இன்னார் என்று தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்பான்னு சொல்ல முடியுமா? இந்த தாய் தான் காட்டி கொடுக்கிறான், ஐயா இவர் தான் உங்க அப்பா, அப்பான்னு கூப்பிடு. அப்பா இன்னார் என்று நமக்கு தெரியாத குழந்தையாக இருந்த பொழுது தாய் தான் காட்டி கொடுத்தாள். தெரியாததை காட்டி கொடுத்ததுனாலே தாய் அங்கே குருவாக நிற்கிறாள். தாயிலும் சாலப்பறிந்த இறைவன் ஒருவர் இருக்கிறான், அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று தெரியாது. அவனை அறிய வேண்டும் என்றால் அவனை அறிந்த குரு வேண்டும். கல்லாலின் புடைய பறந்து நான் மறையாரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கல் ஆளின் புடை அமர்ந்தான் ஒருவர். ஆலமரத்தின் அடியிலே கல்லினாலே ஆன சுயம்புவான ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்தான் ஒருவர். வேறு யாரும் இல்ல, திருக்கைராயபதி சங்கரன் சிவபெருமான் குருவடிவம் தாங்கி ஆலமரத்தடியிலே அமர்ந்து தட்சிணாமூர்த்தம் தென்முகமாக பார்த்து அமர்ந்தார். இவன் தெற்கு திசை நோக்கி அமர்ந்ததினாலே அவனுக்கு தட்சிணாமூர்த்தி என்று பெயர்.
தட்சிணம் என்றால் தெற்கு என்றார், மூர்த்தி என்றால் உருவம் தாங்கியது. தென்முகமாக நோக்கி தெற்கு திசையை நோக்கி செல்லாதீர்கள், நரகலோகம் நோக்கி செல்லாதீர்கள் என்று நம்மை தடுத்தால் கொள்ள தெற்கு நோக்கி அமர்ந்தான் இறைவன் சிவபெருமான் குருமூர்த்தியாக. அதனால் அவருக்கு தட்சிணாமூர்த்தியைத்தான் நாயன்மார்கள் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். சொன்னாமல் சொன்ன சொல்லாமல் சொல்ல முடியுமா? வாயை திறந்து பேசினாதான முடியும், சொல்லாமல் எப்படி சொல்லுவது? ஒருத்தர் கடன் வாங்கியாச்சு, எப்படி சொல்லாமல் சொல்லுவதற்கு உதாரணம். இந்த பையன் என்ன பண்ணினா, ஒரு 1000 வெள்ளி கடன் வாங்கினா ஒருத்தர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் ஏன் 1000 வெள்ளி கடன் வாங்கி 6 மாசம் ஆச்சு, நீ இன்னும் கொடுக்கலையா? கொடுக்குறேன், நாளைக்கு தாரேன், 1ஆம் தேதி தாரேன், அடுத்த 1ஆம் தேதி தாரேன், இப்படி சொல்லி கொண்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, இவனுடைய மகளுக்கு கல்யாணம். கல்யாணம் பேசுவதற்கு மாப்பிளைய அழைச்சு வந்திருக்காங்க. மாப்பிளைக்கு உட பிறந்த சகோதரி, அவ கூட பிறந்த சகோதரன், அவங்க அப்பா அம்மா எல்லாம் பெண் பார்க்க வந்திருக்காங்க. இவன் வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு? கடன் வாங்கினவன் வீட்டுக்கு. பெண் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடங்காரன் வந்தான், 1000 வெள்ளி கடன் கொடுத்தானே அவன் வந்தான். அந்த நேரத்தில் அவன் வந்து பார்த்தான், நடு கூடத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, வெத்தலை பாக்கு பழம் காப்பி டம்ளர்லாம் வச்சிருக்கு. ஓஹோ, இவன் பெண்ணு கல்யாணம், பெண் பார்க்க பிள்ளை வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் போய் நாம கடன் கேட்டால் நல்லா இருக்காதே என்று அவங்க விஷயம் தெரிஞ்சவன் வாசல்ல நிக்கிறான். இந்த வீட்டுக்காரன் என்ன பார்த்தான், வீட்டுக்காரன் கடன்காரனை பார்க்கிறான். பார்க்கிற போது இந்த பார்வையில ஒரு ஏக்கம், ஐயா என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்காக பெண் பார்க்க வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து நீ கடன் கேட்க வந்திருக்கே நியாயமா என்ற எண்ணத்தோடு பார்க்கிறான். அவனும் பார்த்து விட்டு போய்விட்டான், இவனும் பேசல, ஆனா அவனுக்கு விளங்கி போச்சு, போயிட்டான். இதுதான் சொல்லாமல் சொல்லுவது. இப்படி தட்சிணாமூர்த்தியானவன் தென் திசை நோக்கி அமர்ந்து தத்துவங்களை, ரகசியங்களை, உண்மைகளை, வேதாந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் சொல்லுகிறான் சின்முத்திரையை காட்டி. அப்படி சொல்லாமல் சொன்னதை நினைந்து நினையாமல் நினைக்கின்றார்கள் சனகாதி முனிவர்கள். நினையாமல் நினைப்பது எப்படி? ஏன் நினைக்கிறதுனாலே நினைக்கிறதானே, அது நினையாமல்னா உலக விஷயங்களை நினையாமல் குருநாதன் சொன்ன சீலத்தை மட்டும் மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகள் என்றார் அருணகிரியார். காலத்தை வென்றிருப்பார் யாரு? இந்த குருநாதர்கள் காலத்தை வென்றிருப்பார். மறிப்பார் வெறும் கர்மிகளே, மற்றவர்கள் எல்லாம் மறித்து கொண்டே இருப்பார்கள், பிறந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் திருப்த அவதாரம் எடுத்து அனுகிரகம் பண்ணினார். மகரிஷிகள் நல்லவர்கள் எல்லாம் மீண்டும் தவம் இயற்றினார்கள். ஐயனே, சிவபெருமானே, தட்சிணாமூர்த்தியாக திருவவதாரம் நீ எடுத்தாய், ஆனால் உலகத்து மக்களுக்கு என்ன பயன்? கேள்வி வல்லார்கள் நால்வருக்கு மட்டும்தானே அருள் கிடைத்தது. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இப்படி மிக மேதையாக படித்தவர்கள், கேள்வி வல்லார்கள், அதிகம் படித்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உடையவர்கள். இப்ப எவனாலும் கேள்வி கேட்கிறான், சாமி இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, சாமி அந்த கேள்விக்கு பதில் சொல்லு, இவனுக்கு பதில் சொல்வதே தப்பு. கேள்வி கேட்கக்கூடிய யோக்கியதை இருக்க வேண்டும், பக்குவம் இருக்க வேண்டும். அப்படி கேள்வி வல்லார்கள் நால்வர்கள் இந்த 4 மகரிஷிகளுக்கும் நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்து சொன்னீர்கள், அவர்கள் பேசாமல் கேட்டார்கள். விருத்தா சிஷ்யா குரோர்யுவா, சிஷ்யர்கள் வந்து வயசு வந்தவர்களாம், குரு எப்படி இருக்கான், சின்ன பையன். தட்சிணாமூர்த்தி சிறிய உருவம் தாங்கியவன், சின்ன குழந்தையாக தரிசனம் கொடுக்கிறான். சின்ன குழந்தையாக இருக்கிறவன் குரு, வயது முதிர்ந்தவர்கள் சிஷ்யர்கள். விருத்தா சிஷ்யா குரோர் யுவா, குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. குரு பேசாமல் தத்துவத்தை சொல்லுகிறான், சிஷ்யருடைய சந்தேகங்கள் எல்லாம் விலகி போய்விடுகின்றன. ஒரு குருவை வணங்கும் பொழுது அங்க போய் அவனை கேள்வி கேட்கணும்ன்ற எண்ணமே வேண்டாம். அவனுக்கு மனமாற தொண்டு செய்து கொண்டு வந்தால், உளமாற அவனை வணங்கி வந்தால், பக்தியோடு அவனை போற்றி வந்தால், அவன் எங்கிருப்பினும் உன் கேள்விகளுக்கு தானாகவே பதில் கிடைக்கும்படியாக குருநாதன் செய்வார்.
அதுதான் குருநாதருடைய திருவருள் என்று பெயர். கேள்வி கேட்டுத்தான் பதில் சொன்னால் உனக்கு இந்த ஜென்மம் எல்லாம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் விளங்க. கேள்வி கேட்கவே வேண்டாம். தூய்மான தூய்மையான பக்தி உனக்கு குருநாதனிடத்தில் இருக்குமானால் அவனுடைய அருளினாலே உன் கேள்விகளுக்கு உனக்கே பதில் தெரியும்படியாக அருள் புரிந்து விடுவான் குருநாதன். அதனால் நல்ல குருநாதன் நான் பெறவே என்கிறார் மீண்டும் அருணகிரியார். அப்போ இவர்கள் எல்லாம் ஆண்டவனை குறித்து வேண்டுகிறார்கள், ஐயனே தட்சிணாமூர்த்தியாக வந்தீர்கள், அறிவில் சிறந்த பெரியோர்களான சனகாதி முனிவர்களுக்கு மட்டுமே விளங்கியது, நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று. உலகத்து மக்களுக்கு விளங்க குருவாய் திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள். அனைவருக்கும் தரிசனம் கொடுத்த சிவபெருமான் மீண்டும் பூவுலகிலே, குறிப்பாக கலியுகத்திலே நான் குருவாக வந்து அருங்கிரகம் செய்வேன் என்று அருள் புரிந்தார். இது ஒரு புறம் இப்படி இருக்கட்டும். கேரளத்திலே பாரத தேசத்தம் பாரத தேசமானது பலவித மாகாணங்களாக பிரிந்திருக்கின்றன. மகாராஷ்டிரம், குஜராத், வங்காளம், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், சௌராஷ்டிரம், ஆந்திரம், கர்நாடகம், தமிழகம், கேரளம், இப்படி பல மாகாணங்களாக பிரிந்திருக்கின்றன. அப்படி பிரிந்திருக்கிற தென்கோடியிலே உள்ளது கேரளம், மலையாள தேசம். அதாவது மலை ஆளும் தேசம் என்று பேர் அதுக்கு. ஏன்னா கேரளாவில் எங்க பார்த்தாலும் நிறைய உயர்ந்த உயர்ந்த மலைகள். இந்த மலைகளே அந்த நாட்டினை ஆளுகின்ற காரணத்தாலே மலை ஆளும் தேசம் தான் இப்ப மலையாளம் மலையாளம் மலையாளம். அது மலை ஆளுகின்ற தேசம். அந்த தேசத்திலே எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் கஷேத்திரங்கள் இருக்கின்றன. குருவாயூர் அங்குதான் அமைந்திருக்கிறது. அங்கே சித்தூர் என்னும்படியான ஒரு நகரம், அதுக்கு அருகாமையிலே காலடி என்னும்படியான ஒரு கிராமம். அங்கே ஓர் அந்தன தம்பதியர் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வாழ்ந்து வருகின்றனர். பெரும் சிவபக்தர் இவர். இவருடைய பெயர் சிவகுரு. இவருடைய மனைவியின் பெயர் ஆரியாம்பாள். சிவகுருவும் ஆரியாம்பாளும் இணைந்து குடும்பத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய சரித்திரத்தை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். புருஷனுக்கு மறுவார்த்தை பேச மாட்டாளாம் இந்நல்லாள். அப்படி ஒரு புண்ணியமான காலம் இந்த நாட்டிலே இருந்தது. கணவனையே கண்கண்ட தெய்வமாக போற்றி வந்த நாடு பாரத நாடு, குறிப்பாக சனாதனை சேர்த்த இந்து மக்கள். புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் என்று பேணி வளர்ந்த நாட்டை உடையவர்கள். கணவன் எழுந்திருப்பதற்கு முன் எழுந்து கணவன் படுத்த பிறகு படுப்பலாம் ஆரியாம்பாள். கணவனுக்கு தாகம் எடுக்கிறது. அவன் தாகம் எடுக்க போகிறது நினைத்தவுடனே கோப்பையிலே நீர் கொண்டு வந்து நிற்பாளாம் எதிரே. குறிப்பறிந்து தொண்டாற்றுவாள் இந்நல்லாள். நல்ல தாகம் எடுத்த பாடு, ஏ புள்ள ரொம்ப தாகமா இருக்கு, ஏன் கத்துற வரையிரு என்று சொல்லக்கூடியவள் அல்ல அவள். புருஷனுக்கு தாகம் எடுக்கின்ற பொழுதே இவருக்கு தாகம் எடுக்கிறது என்று உணர்ச்சியினாலே தெரிந்து கொண்டு கோப்பையிலே நீர் கொண்டு வருகிறாள் இந்நல்லாள். அப்படி சதிபதிகளாக குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிகாலையிலே இருந்து இவர் ஆற்றுக்கு நீராடச் செல்லுவார். இவர் நீராடச் சென்று திரும்பி வருவதற்குள் இவள் நீராடி விட்டு இவர் திரும்பி வந்தவுடனே பூஜை செய்ய வேண்டுமே. பூஜைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் புஷ்பங்களை எல்லாம் பறித்து மாலை கொடுத்து வைத்து சந்தனம் அரைத்து வைத்து குங்குமம் அடைத்து வைத்து அச்சதை எடுத்து வைத்து சாம்பிராணி தூப தீபங்களை எல்லாம் அலங்காரம் செய்து பூஜைக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்து வைப்பாள். அவர் பூஜை செய்வதற்குள்ளே இறைவனுக்கு படைப்பதற்கு அமுது படைப்பாள். நைவேத்தியங்கள் முடிந்தவுடனே புருஷன் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டு எழுந்த பிறகு அந்த எச்சில் இலையிலேயே உட்கார்ந்து கொண்டு இவள் சாப்பிடுவாள். புருஷன் சாப்பிட்டு அந்த இலையிலே உட்கார்ந்து கொண்டுதான் மனைவி சாப்பிட வேண்டும். இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன? என்ன சயின்ஸ், வேற ஒண்ணும் இல்லை. புருஷன் சாப்பிட்ட பிறகு அந்த இலையிலே உட்கார்ந்து கொண்டு அவன் கொஞ்சம் மிகுதி வைத்திருப்பான், அதை எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுவாளானால் புருஷனுடைய ஆயுள் கூடும். இவளுக்கு சுமங்கலித்துவம், நெற்றியிலே குங்குமம் உடம்பிலே மஞ்சளும் நீடித்து நிற்கும்.
அப்படி செய்து வருகிறார் இந்த அம்மையார். இவ்வளவு அன்போடு ஒருவரோடு ஒருவரை புரிந்து கொண்டு இல்லறத்தை நடத்தி வந்தாலும் மனதிலே பெரும் குறை. வேறொன்றும் இல்லை, சந்ததி வளர ஓர் குழந்தை பிறக்கவில்லை இவர்களுக்கு. இவருக்கும் வயதாகிவிட்டது, அம்மையாருக்கும் வயதாகிவிட்டது. வயதாகிய காலத்திலே நமக்கு ஆதரவு கொடுக்க ஒரு குழந்தை பிறக்கவில்லையே என்று இயங்குகிறார்கள். இந்த சிவகுரு என்னும் இந்த அந்தட பிரபுகர், இந்த சிவபக்தர் வேதத்தை முழுமையாக கற்று உணர்ந்தவர், கரை சேர்ந்தவர் வேதங்களில். மனைவியை கூப்பிட்டார், ஆர்யாம்பா உனக்கும் அந்த குறைதான், எனக்கும் அதே குறைதான், குழந்தை பிறக்கல. முற்பிறவியிலே நாம் ஏதாவது குழந்தை பிறப்பதற்காக ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறோமோ இல்லையோ தெரியாது. இறைவனை வேண்டுவதை காட்டிலும் வேறு வழி நமக்கு புலப்படவில்லை. ஒரு காரியம் செய்வோமா, நீயும் நானும் காசி முதல் ராமேஸ்வரம் வரை யாத்திரை செய்து ஆங்காங்கே தீர்த்தங்களிலே இறங்கி நீராடி தலங்களிலே உள்ள இறைவனை தரிசித்து வழிபடுவோமானால் ஒருவேளை நமக்கு வழி கிடைக்குமோ என்னவோ என்று ஏங்கிய வண்ணம் இருவரும், அந்த காலத்திலே வாகனங்கள் வண்டி வசதிகள் கிடையாது, கால்நடையாகவே காசி முதல் ராமேஸ்வரம் அநேக தீர்த்தங்களை யாத்திரை செய்து வருவார்கள். காசிக்கு சென்று திரும்பி வருகிறார்கள் தங்களுடைய இருப்பிடம் நோக்கி. வருகின்ற பொழுது இவர்களுடைய காலடி கஷேத்திரத்துக்கு அருகாமையில் உள்ளதுதான் இந்த சித்தூர் என்னும்படியான நகரம். இந்த சித்தூர் என்னும் நகரத்தின் உள்ளே இருவரும் நுழைந்தனர். பெருத்ததொரு சிவாலயம் இருக்கிறது, சிவபெருமானுக்கு அங்கே வடக்கு நாதர் என்று பெயர். சுவாமி வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான், ஆகினாலே அந்த ஆலயத்திலே வடக்கு நாதர் என்று பெயர் அவருக்கு. இன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் அங்கே நெய்தான், வேற எந்த பதார்த்தத்தினாலையும் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம் கிடையாது, நீர் அபிஷேகம் கிடையாது, எண்ணெய் அபிஷேகம் கிடையாது, பால் அபிஷேகம் கிடையாது, கேவலம் பசும் நெய். அந்த நெய்யும் கெட்டியான நெய்யிலே அபிஷேகம், போய் பார்க்கணும் நீங்கள். இந்த கெட்டியான நெய்யை அப்பிக்கொண்டே இருப்பார்கள். கேரளாவிலே குறிப்பாக தமிழகத்திலே எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் மூலஸ்தானத்திலே மின்சார வழக்கு இருக்காது, அது சாஸ்திர சம்பந்தம் இல்லை என்று. அங்கு மின்சார வழக்கு மூலஸ்தானத்திலே கிடையாது. கேரளத்திலே குறிப்பாக கர்ப்ப கிரகத்திலே மூலஸ்தானத்திலே ஏராளமான நெய் விளக்குகள் கொளுத்தி வைத்திருப்பார்கள். அந்த உள்ள நிற்கிற பூசாரி அந்த அர்ச்சகரை பார்த்தா போறோம், உடம்பெல்லாம் குப்பு குப்புன்னு வியர்த்து கொட்டும், அவ்வளவு சூடு இருக்கும். அவ்வளவு சூட்டிலையும் சுவாமி மேல போட்ட நெய் மட்டும் உருகவே உருகாது, போட்டது கெட்டியா போட்டது கெட்டியாகவே இருக்கும். அதுதான் இங்கே மகிமை. அப்பேற்பட்ட ஆலயத்திற்குள்ளே சிவகுரும் ஆரியாம்பாளும் நுழைந்தார்கள். சிவபெருமானுடைய சன்னதியிலே போய் நின்றார்கள். ஐயனே, சம்போ, மகாதேவா, கைலாசவாச கனக சவேஷ கௌரி மனோகர விஸ்வேஷ, கைலாசவாச கனக சவேஷ கௌரி மனோகர விஸ்வேஷ, ஸ்மசானவாச சிதம்பரேஷ நீலகண்ட மகாதேவ, நீலகண்ட மகாதேவ, நீலகண்ட மகாதேவ என்று போற்றி வணங்கினார்கள். ஐயனே, காசி முதல் ராமேஸ்வரம் வரையில் கால்நடையாகவே அத்தனை புண்ணிய தலங்களையும் சென்று அங்கங்கு உள்ள புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடி, இறைவனே எதற்காக இப்படி தீர்த்த யாத்திரை செய்கிறோம் என்று தேவரீர் அறியாததோ? நன்றாக படித்திருக்கிறேன், வேதத்தை கசடல கற்றிருக்கிறேன், எனக்குற்ற மனைவியாள் சீலாள் நல்லவளாக அமைந்திருக்கிறாள், வசதியும் எந்தவிதமான குறைபாடும் இல்லை, தேவரீர் திருவருட்கருடையினாலே நலமாகவே குடும்பம் அமைந்திருக்கிறது, வாழ்ந்து வருகிறோம். இருப்பினும் எங்களை அப்பா என்று கூப்பிடு, அம்மா என்று கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே, தேவரீர் திருவுளத்திலே கொஞ்சமாவது கருணை பிறந்து இவ்வேளைகளுக்கு அருள் புரியக்கூடாதோ என்று இருவரும் கைகுபித்து கரங்குபித்து சிரங்குபித்து வணங்கினார்கள். ஆர்யாம்பாள், களைப்பாக இருக்கிறது, இன்று இங்கு ஆலயத்திலேயே தங்கி அதிகாலையிலே மீண்டும் சிவனை தரிசித்துக் கொண்டு நாம் ஊர் திரும்புவோமா என்று கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் சுவாமி, தங்கள் வார்த்தைக்கு நான் என்றாவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேனா என்று கூறுவாள். அன்று கோவிலின் திண்ணையிலேயே இருவரும் படுத்து உறங்கினார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிவகுருவனுடைய கனவிலே சிவபெருமான் தோன்றுவார். சிவகுரு, காசி முதல் ராமேஸ்வரம் அநேக தீர்த்தங்களை தீர்த்தமாடி
தலையாத்திரை செய்து இங்கு எம் சன்னதியிலே வந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து உருகி நீ ஓதியதை யாம் செவிமடுத்தோம். குழந்தை இல்லை என்ற உனக்கு குறைய வேண்டாம். உலகத்திற்கே குருவாக உனக்கு ஓர் குழந்தை பிறப்பான் என்று அருள் புரிந்து மறைந்தார். அம்மையாருக்கு இதே போல கனவு. இருவரும் எழுந்தனர். விடியற்காலம் 3 மணி. விடியற்கால சொப்பனம் நன்றாக பலிக்கும் என்று சொப்பன சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சொப்பனம் கனவு. இந்த கனவு சாஸ்திரத்துல விடியற்காலம் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள் காண்கின்ற கனவு பலிக்கும் என்பார்கள் பெரியோர்கள். அதிலே கெட்ட கனவு கண்டாலும் பலிக்கும், நல்ல கனவு கண்டாலும் பலிக்கும். கெட்ட கனவு கண்டா பலிக்காம இருக்க என்ன வழி? கெட்ட கனவு கண்டவுடனே விழித்துக் கொண்டு கைகால் கழுவி நெற்றியில் திருநூறிட்டு இறைவரை வேண்டி மீண்டும் படுத்து உறங்கி விட வேண்டும். அப்படி உறங்கிவிட்டால் அக்கெட்ட கனவுகள் பலிக்காது. நல்ல கனவுகள் காண்கின்ற போது முழித்துக் கொண்டால் மீண்டும் உறங்கக்கூடாது. உடனே குளித்து விட்டு நீராடி நெற்றியில் திருநீரிட்டு இறைவரை வணங்க வேண்டும். அப்புறம் உறங்கக்கூடாது. நல்ல கனவுகள் கண்டால் மீண்டும் உறங்கக்கூடாது. கெட்ட கனவு கண்டால் எழுந்து கைகால் கழுவி நெற்றிக்கு திலகமிட்டு மீண்டும் உறங்கிவிட்டால் பலிக்காது என்று சொப்பன சாத்திரம் கூறுகிறது. அதுவும் விடியற்காலை சூரிய உதயத்திற்கு 30 மணிக்கு முன்னால் கனவு கண்டால் 15 நாட்களுக்குள் பலிக்கும் என்றும் கூறுகிறது சாஸ்திரம். இருவருக்கும் நல்ல கனவு. ஒருவரை ஒரு பார்த்துக் கொண்டார். சுவாமி, கனவொன்று கண்டேன். அப்படியா? நானும் கனவொன்று கண்டேன். உங்கள் கனவிலே நீங்கள் என்ன கண்டீர்கள்? முதலிலே நீ சொல், உன் கனவிலே என்ன கண்டாய்? சுவாமி, என் கனவிலே இந்த வடக்குநாத ஆலயத்திலே வீட்டிற்கும் எம்பெருமான் கைலாயங்கிரிநாதன் சிவபெருமான் தரிசனம் கொடுத்தான். அப்படியா? எனக்கும் கொடுத்தானே. அப்புறம் என்ன நடந்தது? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, நீ முதல் சொல். உனக்கு உலகத்திற்கே குருவாக வரக்கூடிய ஒரு மகன் பிறப்பான் என்று சொன்ன. எனக்கும் அதையத்தான் சொன்ன. அறியாம்பாள், நம்முடைய தவம் பறித்து விட்டது, ஊருக்கு போகலாம். ஊருக்கு சென்றார்கள். நாளடைவிலே இந்த அம்மாள் கருவுற்றார். பிரபவா விபவா சுக்லா பிரமோதூதா பிரஜோத்பத்தி ஆங்கிரசா சீமுகா பவா யுவா தாது ஈஸ்வரா பகுதான்யா சித்ரபானு சுபானு தாரணா பார்த்திபா. ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுதான் தமிழ் வருஷங்களுடைய பெயர், தமிழ் ஆண்டுகளுடைய பெயர். பிரபவா விபவா சுக்லா பிரமோதூதா பிரஜோத்பக்தி ஆங்கிரசா ஸ்ரீமுகா பவ யுவா தாத்து ஈஸ்வரா. அப்படி ஈஸ்வரா என்கிற வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சுக்லபக்ஷம் வளர் பிறையிலே பஞ்சமி திதியில ரிஷப லக்னத்தில் இந்த அம்மை ஒரு நல்லதொரு ஆண்மகவினை பெற்றெடுத்தார். குழந்தை பிறக்கிற பொழுதே நெற்றியிலே திருநீரோடு பிறக்கிறது. சாதாரண குழந்தை பிறந்தா உடம்புல உள்ள அந்த நீரோட தான் பிறக்கும். அந்த நீரிலே திருநீரோடு பிறக்கிறதாம் குழந்தை. குழந்தையை பார்த்தால் சங்கரனே பிறந்திருக்கிறாரோ என்று சங்கரன் என்று பெயர் வைத்தார்கள். வேறு யாரும் இல்லை, கைலாயத்திலே வீற்றிருக்கிற பெருமான் தான் இவர்களுக்கு மகனாக பிறந்தார். ஏற்கனவே மகரிஷிகள் தட்சிணாமூர்த்தியை குறித்து தவமியற்றி, ஐயனே நீங்கள் தட்சிணாமூர்த்தியாக திருவவதாரம் எடுத்தவுடனே சனகாதி முனிவர்களுக்கு மட்டும்தானே உங்களுடைய ஞான போதம் விளங்கியது, உலகத்து மக்களுக்கு விளங்கும்படியாக தாங்கள் அவதாரம் செய்யவில்லையே என்று கேட்கும் பொழுது, விரைவிலே யாம் கலியுகத்தில் திருவவதாரம் எடுப்போம் குருநாதனாக என்று சொன்ன பெருமான் இந்த ஆரியாம்பாளுக்கும் இந்த சிவகுருவுக்கும் மகனாக பிறக்கின்றார். சங்கரன் போன்று காட்சி கொடுத்ததினாலே சங்கர ஈஸ்வர நாம ரிஷப சுக்ல பஞ்சமி ஈஸ்வர நாம ரிஷப சுக்ல பஞ்சமி இந்திராதி தேவர் கொண்டாடும் புஷ்பமரி ஈஸ்வர நாம ரிஷப சுக்ல பஞ்சமி இந்திராதி தேவர் கொண்டாடும் புஷ்பமரி வந்து பொருள் பரசுரமர் பூ
சுந்தரல வள்ளிய குஞ்சித கரடியில் சுந்தரல வள்ளிய குஞ்சித கரடியில் அத்வைத மார்க்கம் இவகீலத்தில் நிலை பெற சாட்சாத் சிவபெருமானே இவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார். சங்கரன் என்று பெயர் வைத்தார். இவரைத்தான் நாம் நம்முடைய மதத்தினுடைய குருவாக வழங்குகிறார். ஆதிசங்கரர் என்று அழைக்கிறோம். சங்கர குரோ சங்கர குரோ சங்கராச்சாரிய ஜெய்சங்கர குரோ சங்கர குரு சாட்சாத் சிவபெருமானே இவர்களுக்கு சங்கரனாக குழந்தையாக பிறந்த. தகப்பனார் இறைவனடி சேர்ந்து விட்டார் சிவகுரு. விதவையான தாயார் இக்குழந்தையை எடுத்து வளர்த்து வருகிறாள். ஆண்டவன் நினைக்கிறான் சிவபெருமான் சங்கரனாக பிறந்தவுடனே தந்தையை திருக்கயிலாயத்திற்கு அனுப்பிவிட்டோம், தாய்க்கு இன்னும் கொஞ்சம் விதி பாக்கி இருக்கிறது, இருந்துதான் ஆக வேண்டும். தந்தையற்ற காரணத்தினாலே தாய்க்கு என் மீது அதிகமான பாசம் மிகுந்து காணப்படுகிறது. உலகத்திலே மனிதனுடைய அழிவுக்கு காரணமே பாசம்தான். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கும் மீண்டும் மீண்டும் இறப்பதற்கும் மூல காரணம் பாசம். அது வெறும் பாசம் இல்ல, ஆஷா பாசம். இதைத்தான் கீதாச்சாரியன் காமக்ரோதபராயண நூற்றுக்கணக்கான ஆசை என்னும் பாச கயிற்றுகளினால் கட்டுண்டவர்களாக விளங்குகிறார்கள் மனிதர்கள் நாம். இந்த ஆசைதான் நம்முடைய பிறவிக்கு காரணம். பாசம் ஆசையை விட மோசம் பாசம். ஆசைப்படுவதில் ஓரளவு இருக்கலாம், அதில் பாசம், அதாவது குழந்தையை பார்த்தா இது இல்லாவிட்டா, வீட்டுக்காரியை பார்த்தா இவ இல்லன்னா இவனுக்கு தூக்கம் வராது, வீட்டுக்காரனை பார்த்தா இவ இல்லன்னா அவனுக்கு சாப்பாடு இறங்காது, அது பாசம். இப்பாசம் இதைத்தான், இந்த பாசம் தான் நமக்கு உண்மையான பாச கயிறு. ஆக தாயானவள் தன்னிடத்திலே இவள் இவ்வளவு பாசம் காட்டுகிறாளே, நாம் பிறந்தது இவளுக்காக மட்டுமா? உலகத்து மக்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றவா பிறந்திருக்கிறோம்? எப்படியாவது இவளை விட்டு நாம் வெளியிலே சென்றால்தான் உலகத்து மக்களுக்கு நல்லதை போதிக்க முடியும் என்று பகவான் சங்கரன் தீர்மானித்தார். சிவபெருமான் அவதார தொப்பியாக தாயை விட்டு எப்படி சொல்றது? காலையிலே வெளியில செல்லுவார், தாய் கூடவே செல்லுவாள். 5 வயது பாலகன் எங்கு போனாலும் பின்னாலேயே போறா. ஏன்னா இருந்திருந்து இவளுக்கு ஆதரவு இவன் ஒருவன் தானே. உற்றார் உறவினர் யாருமே இவளை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஏம்மா ஆரியாம்பா உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்கறது இல்லை. இந்த நிலையில இவளுக்கு இந்த குழந்தையை விட்டா வேற கதி கிடையாது, என்ன செய்வாள்? ரொம்ப கஷ்டப்படுகிறார். ஆகினால் எப்படியாவது சங்கரை நன்றாக வளர்த்தி அவனை காப்பாற்றி அவனை வேதங்களை எல்லாம் படிக்க சொல்லி அவனுக்கு உபநயனங்கள் பூணலை எல்லாம் போட்டு வைத்து வேதங்களை எல்லாம் கஷ்டத கற்க செய்து இவனை ஒரு மகா பண்டிதனாக்கி நாளடைவில் இவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து இவன் குழந்தை குட்டிகளை பார்த்து பேரம்பேத்திகளை பார்த்து இப்படி எல்லாம் அவள் மனக்கோட்டை கட்டுகிறாள். சுவாமி அவ்வளவையும் இழுத்து விட்டு செல்ல போகிறார். உலகத்திற்காக பிறந்த குழந்தை, பல குடும்பங்களை காக்க பிறந்த குழந்தை ஒரு குடும்பத்திற்குள்ளே அடங்கி இருக்குமா? பல நல்லோர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியவர் ஒரு ஒரே ஒரு தாய்க்காக கடமைப்பட்டு கட்டுண்டு இருக்க முடியுமா? சுவாமி நினைக்கிறார் சங்கரர். அம்மாவுக்கோ நம்ம பேர்ல இவ்வளவு ஆசை, எப்படி சொல்லுவது? நாளடைவிலே இவனுக்கு உபநயனமும் செய்து வைத்து விட்டார்கள், புனலும் போட்டாச்சு. அம்மா அவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். நதி பாரத புழை என்று கூறுவார்கள். மலையாள தேசத்தில் புழைன்னு சொன்னா ஆறுன்னு அர்த்தம், நதி என்று அர்த்தம். இந்த புழையானது ஆரியாம்பாள் வீட்டிற்கு பின்புறமா
ஒரு கிலோமீட்டர் தூரம் போனாதான் அந்த புழை போகுது, இந்த நதி ஓடு. ஆக ஒவ்வொரு நாளும் காலை மதியம் மாலை மூன்று நேரமும் இந்த அம்மா ஸ்நானம் பண்ணுவோம். கூடவே சங்கரனியும் கைப்பிடித்து அழைத்து கொண்டு செல்லுவாள். கேரளாவில் இன்னைக்கும் சம்பிரதாயம் மூன்று நேரம் என்ன, சில பேர் ஏழு தடவை ஒன்பது தடவை பதிமூன்று தடவை இப்படி ஸ்நானம் பண்ணுவாங்க. மூன்று முறை அவசியம் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. நாம எங்க செய்யறோம், அட்லீஸ்ட் ரெண்டு முறையாவது செய்யணும், காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை. அட அதுவும் முடியல, காலையில ஒரு தடவையாவது செய்ய வேணும். இப்ப ரொம்ப பேர் வாரத்துக்கு ஒரு தடவை தான் செய்யறோம். இந்த அம்மையார் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை ஸ்நானம் செய்ய செய்வாள். அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து ஏற்கனவே வயது வந்தாச்சு, மூப்பு பிணி வேற. சங்கரன் கையை பிடித்துக் கொண்டு குழந்தையை அழைத்து செல்லுவார் நதிக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்நானம் செய்கிற பொழுது சங்கரனும் படிக்கட்டிலே உட்கார்ந்து கொண்டு இவனுக்கு உள்ளே குதித்து நீஞ்ச வேண்டும் என்று ஆசை. அம்மா சொல்லுவா, அடே அடே வெள்ளம். கேரளாவில் ஒவ்வொரு நதியிலையும் வெள்ளம் கரை புரண்டு ஓடும், மெல்லவே அந்த நதிகளுக்கு ஓட தெரியாது. காலை ஏமாந்து வச்சா வழிக்கு அடி தள்ளிங்கன்னு போயிடும். ஒவ்வொரு நாள் டே சங்கரா, டே குழந்தை அங்க போகாதடா, கையை பிடிச்சு கொண்டு செம்பினாலே நீர் எடுத்து தலையில ஊத்துவோம். என்னம்மா இப்படி, நானும் உன்னை போல் முழுகி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று ஆசை. அச்சு இருக்கிறது, நீ எனக்கு ஒரே மகன், ஆற்றிலே வள்ளம் எடுத்து கொண்டு விட்டா நான் என்ன செய்வேன், கூடாது கூடாது. பார்த்தா அம்மாவுக்கு நாளுக்கு நாள் நம்ம பேர்ல இவ்வளவு ஆசை வருதே, இவளை எப்படி பிரிந்து சொல்லுவது, என்னுடைய பிரிவினை இவளால் தாங்க இயலுமோ. சரி, ஏதாவது வழி கிடைக்காதா பார்ப்போம். இறைவன் நினைத்தால் வழி கிடைக்காத, அவனே வழி கிடைக்காதது போல் ஏமாறுவது போல் தானே நினைத்துக் கொண்டு நடிக்கின்றான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்நானம் செய்து கொண்டு வருவாளா, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவளுக்கு வயது முயற்சினாலே ஒரு நாளைக்கு நோய் கண்டது இந்த அம்மையார். படுத்த படுக்கையாகிவிட்டாள். படுத்த படுக்கையாக ஜுரம் கண்டாலும் நோய் கண்டாலும் குளிப்பதை இந்த அம்மையார் நிறுத்த முடியவில்லை. ஒரு பத்து நாள் சங்கரனே பாவம் அடுப்பு மூட்டி வெந்நீர் போட்டு கொடுத்தார். வெந்நீரிலே குளிப்பது சாஸ்திர சம்மதம் இல்லை என்று அந்த அம்மா இந்த நோயோட பச்சை தண்ணீரிலே குளிக்கிறாள். இப்படி ஒரு மாத காலம் வீட்டிலேயே குளித்துக் கொண்டிருக்கிறாள். சங்கரன் சிறு பாத்திரத்திலே ஆற்றுக்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து வீட்டிலே வைப்பார். ஒரு நாளைக்கு சொன்ன, சங்கரா நதியிலே குளித்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதடா, எப்படியாவது என்னை கையை பிடித்துக் கொண்டு நதிக்கரைக்கு அழைத்து சென்றால் மனம் குளிர ஒரு நாள் நாங்கள் ஸ்நானம் செய்வேன் என்றாள். அம்மா, இந்த உடலிலே உன்னால் நடக்கவே முடியவில்லை, நீ போய் நதியிலே ஸ்நானம் செய்வதா, தேவையே இல்லை, நீ இங்கேயே இரு, நதியை நம் வீட்டு வரை அழைத்து வருகிறேன் என்று ஓடிவிட்டார். அவள் சிரிக்கின்றாள். குழந்தைக்கு இப்படி ஒரு ஆசையா, நதியை வீட்டு வரையில் அழைத்து வருவதா. நேராக நதியின் முன்னால் போய் நின்றார். ஏ நதி தேவதையே, என் தாயார் உடல் நோயுற்றிருக்கிறாள், அவளால் எழுந்து நடந்து இங்கு வர முடியாது, ஆகையால் இப்பொழுதே புறப்பட்டு என் வீட்டு தோட்டத்தின் வழியாக நீ ஓட வேண்டும், சரியா என்று சொல்லிவிட்டு ஒரு வில்வதளத்தை நதியிலே போட்டுவிட்டு இல்லம் திரும்பினார். அந்த நதி திசை மாறி இவர் எந்த வழி சென்றாரோ அந்த வழியே வந்து வீட்டு கொல்லைப்புறத்தின் வழியாக ஓட துவங்கிவிட்டது. சிவன் நினைத்தால் சாதிக்க முடியாது ஒன்று உண்ட, எங்கோ ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே ஓடிக்கொண்டிருந்த நதி வீட்டின் கொல்லைப்புறத்தின் வழியாக தொட்டுக்கொண்டு ஓடுகிறது. அம்மா, நதியை அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன் வா. குழந்தை ஏதோ விளையாடுகிறான் என்று எண்ணி வந்து பார்க்கிறாள். தோட்டத்திலே உள்ள செடிகளை அடித்துக் கொண்டு நதி ஓடுகிறது, ஆனந்தப்படுகிறாள். அப்பொழுதும் பாருங்கள், மாயை அறியாமை இவள் மறைக்கிறது. என் குழந்தைக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்ற எண்ணம் போய் ஏதோ சிவபெருமானுடைய கிருபையினாலே நதி இவ்வழியாக ஓடுகிறது என்று எண்ணி அங்கு வந்து குளித்தாள். நாளடைவிலே இவள் ஆரோக்கியத்தை அடைந்தாள். சங்கரன் நினைக்கிறார், எப்படியாவது இன்று அம்மாவினுடைய பாசத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தெருவிலே அநேக துறவிகள் சென்று கொண்டிருந்தார்கள், சன்னியாசிகள். அம்மா, அதோ போகிறார்களே காவி வஸ்திரம் தரித்துக் கொண்டு, அவர்களெல்லாம் யார்,
கண்ணா, அவர்களெல்லாம் பெரியவர்கள், துறவிகள், சந்நியாசிகள். சந்நியாசம் என்றால் என்ன அம்மா என்று கேட்கிறான். இவனுக்கு தெரியாதா, எப்படியாவது அவளிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சுவாமி பிளான் பண்றான். சந்நியாசம் என்றால் என்ன அம்மா? பற்றினை துறந்து, ஆசாபாசங்களை துறந்து, இறைவன் ஒருவனுக்காகவே வழிபடுகின்ற வாழ்வினை அமைத்துக் கொள்வதானப்பா துறவரம். எதிலுமே ஆசை இல்லாமல் இறைவன் திருவடிகளில் மட்டும் ஆசையை வைத்து இருப்பதுதான் துறவரம். அப்படி என்றால் இவர்கள் எங்கே படுப்பார்கள்? மரநிழலிலே. அப்ப சாப்பாட்டு கரதலே பிக்ஷை, கரத்தலை தொலை பிக்ஷை சாப்பிடுவா, கை நீட்டி சாப்பிடுவா, பாத்திரங்கள் கூட வைத்துக் கொள்ள மாட்டா பிக்ஷை எடுக்க. கரத்தலை பிக்ஷை தருத்தலை வாசம், கையிலே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு விட்டு கை கழுவி மரத்தின் நிழலிலே படிப்பார்கள். ஏனம்மா, இந்த துறவரம் நிச்சயமாக மனிதர்களுக்கு தேவைதானோ? கண்ணா, நம்முடைய சனாதன மதத்துல நான்கு ஆசிரமங்கள் இருக்கின்றன கண்ணா. அம்மா சொல்லி தரா குழந்தைக்கு, இவனுக்கு என்னமோ தெரியாதது மாதிரி. இவன் வேணும்னே நம்ம வாய புடுங்கிறான். பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தாசிரமம், அதன் பிறகு சன்னியாசாசிரமம். அப்படின்னா என்னம்மா? பிரம்மச்சரியம், இப்பொழுது நீ பிரம்மச்சாரியாக இருக்கிறாய், அதன் பிறகு கிரகஸ்தாசிரமம், திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டும். அதன் பிறகு குழந்தை குட்டிகளை பெற்றவுடனே குழந்தை குட்டிகளிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு வானப்பிரஸ்தம், காட்டுக்கு சென்று புருஷனும் மனைவியும் இணைந்து தவமியற்ற வேண்டும். அதன் பிறகு சன்னியாசாசிரமம். அப்படி என்றால் அந்த பெண்ணுக்கும் சன்னியாசம் உண்டாமா? பெண்களுக்கு சன்னியாசம் கிடையாது டாக்கண்ணா, ஆணுக்கு மட்டும்தான். அப்ப இந்த ஆண் சன்னியாசம் வாங்கினால் அந்த பெண்ணினுடைய கதி என்ன? சங்கரா, சின்ன வயசு உனக்கு, இதெல்லாம் எதுக்கு கேட்கற? வா வீட்டுக்குள்ள போலாம். இல்லம்மா, நீ சொன்னாதான் போவேன். சன்னியாசம் வாங்குகின்ற பொழுது மனைவியினுடைய உத்தரவு பெறாமல் சன்னியாசம் வாங்கினா அந்த சன்னியாசத்துக்கு பலன் கிடையாது. ஏனென்றால் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சப்தபதி எல்லாம் செய்து பொறியிட்டு திருமணம் செய்து கொள்கிற பொழுது 33 கோடி தேவதைகளின் சாட்சியாக நான் என் வாழ்நாள் முழுதும் உன்னை காப்பாற்றுவேன் என்று அக்னி சாட்சியாக சத்தியம் செய்துதான் திருமணம் புரிந்து கொள்கிறார்கள். சத்தியம் செய்துவிட்டு பெண்ணை கேட்காமல் அவள் உத்தரவில்லாமல் சன்னியாசம் வாங்கினால் அந்த சன்னியாசம் எப்படி பலிக்கும்? ஆகினாலே அந்த மனைவியினிடத்திலே சன்னியாசம் பெறுவதற்கு உத்தரவு வாங்கவன. ஏனம்மா, கட்டிய கணவன் தன்னை விட்டு போவதற்கு எந்த பெண்ணாவது விரும்புவளா? கேட்கிறான் குழந்தை. கட்டிய மனைவி தன் புருஷன் சன்னியாசம் போகிறேன் என்றால் எவளாவது விரும்புவளா? விரும்ப மாட்டார்கள் தான். அதற்காகத்தான் வானப்பிரஸ்தம் போவது. இதற்கு வானப்பிரஸ்தம், அங்கு போய் இருவரும் தவமீட்டும் பொழுது நாளடைவிலே இவளுக்கு ஆசை குறையும். அந்த அம்மையாருக்கு இறைவன் மீது பற்று அதிகம். ஒருவேளை அந்த அம்மையார் முன்னால் இறைவனை அடைந்து விட்டால் மனைவியை இழந்த அடுத்த கணமே இவன் துறவரம் பூண்டு சன்னியாசியாகலாம். அப்படி ஒருவேளை மனைவி இறக்கவில்லை என்றால் அவளுக்கு மனோபக்குவம் வந்துவிடும் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே. அப்பொழுது சுவாமி நீங்கள் சன்னியாசம் பெறலாம் என்று சொல்லிவிடுவாள். ஏனம்மா, பிரம்மச்சரிய ஆசிரமம் கூறினாய், சரி. அதன் பிறகு கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினாய், சரி. அதன் பிறகு வானப்பிரஸ்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னாய், சரி. அதன் பிறகு சன்னியாச ஆசிரமம் பெற வேண்டும் என்று சொன்னாய், சரி. ஒருவேளை இத்தனை ஆசிரமங்களையும் தாண்டி போவதற்கு ஒருவனுக்கு வயது இல்லை என்றால், சிறிய வயதிலேயே அவன் ஒருவன் இறந்து விடுகிறான், ஒருவேளை பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே ஒருத்தவனுக்கு ஆயுள் முடிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இல்லை, கிரகஸ்தாசிரமம் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுதே ஒருவனுக்கு ஆயுள் முடிந்து விடுகிறது என்று நினைப்போம். இல்லை, வானப்பிரஸ்தம் காட்டுக்கு தவம் செய்கின்ற பொழுதே அவனுடைய ஆயுள் முடிந்து விடுகிறது என்றால் அப்பொழுது சன்னியாசம் எப்படி கிடைக்கும்? கண்ணா, அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. அப்படி ஒருவேளை உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டா அந்த நேரத்தில் ஆபத் சந்நியாசம் என்று ஒன்று உண்டு, அதை வாங்கிக் கொள்ளலாம். ஆபத் சந்நியாசம்னா என்னம்மா என்று கேட்கிறான். அம்மா வாயிலேயே அவ்வளவையும் கேட்டு அவளை நாளைக்கு கேள்வியை போட்டு மடக்க போறான். ஆபத் சந்நியாசம்னா கண்ணா, ஒருவேளை பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயோ, குடும்ப நடத்துற கிரகஸ்த ஆசிரமத்திலேயோ, அல்லது வானப்பிரசாசனையோ ஏதோ நோய் நொடி வந்து உயிர் இன்னும் ஒரு கணத்திலே பிரிந்து விடும் என்ற நிலை வந்துவிட்டால் அப்பொழுது ஆபத் சந்நியாசத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டால் அப்பொழுதே அவன் துறவரை துறவியாகி விடுகிறான், அப்பொழுதே அவன் சன்னியாசி ஆகி விடுகிறான். ஏனம்மா, அப்போ காஷாய வஸ்திரத்துக்கு எங்கே போவது? காவி வஸ்திரத்துக்கு? அப்ப கண்ணா, வஸ்திரத்துல இல்லடா கண்ணா சன்னியாசம், காவி உடையிலே இல்லை, உள்ளத்திலே இருக்குது. துறவரம் உள்ளே பூண்டு விட்டாலே அவன் துறவிதான். ஏனம்மா, அப்படி என்றால் ஒருவேளை ஆபத்து காலத்திலே ஒருவன் சன்னியாசம் வாங்கிக் கொள்ளுகிறான் என்று வைத்துக்கொள். ஏதோ
நோய் நொடிவு வருகிறது, இல்லையே ஒரு ஆற்றில இறங்குகிறான், சமுத்திர ஸ்நானம் செய்கிறான், அலைகள் அடித்துச் செல்லுகின்றன, வெள்ளம் அடித்துச் செல்லுகின்றன, அல்லது நோய் வாய்ப்படுகிறான், இந்த நேரத்திலே உயிர் போய்விடும் என்று அவன் எண்ணுகிறான். அந்த நேரத்திலே அவன் ஆபத் சந்நியாச மந்திரத்தை சொல்லுகிறான் என்று வைத்துக்கொள். அப்பொழுது அவன் துறவிதானே, சந்தேகம் இல்லை. அப்படி துறவரம் பூண்டால் அவனுக்கு என்ன பலன்? துறவிகளுக்கு மீண்டும் பிறப்பில்லை, துறவிகளுக்கு மீண்டும் இறப்பில்லை, அவர்கள் அனன்யமான சிவபதத்தை அடைந்து விடுகிறார்கள். ஏமா, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கட்டும் அவனே, என்னடா கண்ணா சங்கரா சொல்லேண்டா, ஒருவேளை ஆபத்து ஏற்படுற நேரத்துல ஒத்தன் துறவி ஆகணும்னு சொல்லி ஆபத்து சன்னியாசம் வாங்கி கொள்கிறான் வச்சு கொள்ளுவோம், அந்த ஆபத்திலிருந்து அவன் துறவரம் பூண்ட பிறகு தப்பித்துக் கொள்கிறான், ஆபத்திலிருந்து கரை சேர்ந்த பிறகு, அப்ப அவன் கதி என்ன? அவன் துறவியா இல்ல மறுபடியும் வீட்டுக்குள்ள வரலாமா? கண்ணா, ஆபத் சந்நியாச மந்திரத்தை 3 முறை ஓதிவிட்டால் அதன் பிறகு அவன் இல்லறத்திலே இல்லறத்தை நாடக்கூடாது, இல்லறத்திற்குள்ளே நுழையக்கூடாது. அப்படி நுழைவானால் அது மகா பாவம். ஏம்மா இந்த ஆபத் சந்நியாச மந்திரம்னு சொன்னே, அது என்ன மந்திரம் ஏண்டா கண்ணா? இந்த வயசுல உனக்கோ 5 வயசு, இந்த வயசுல உனக்கு ஏண்டா இந்த ஆசையெல்லாம்? இல்லம்மா, நான் எதுக்கும் கேட்டு வச்சுக்கிறேன். பெண்களுக்கு அந்த மந்திரம் தெரியாது. பின்ன சொல்றிய, உங்க அப்பா இருக்கிற போது அதை பத்தி எல்லாம் சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கேன். ஆபத் சன்னியாச மந்திரம்னா அப்ப அப்பா எழுதி வச்சிருப்பாரோ? ஒன்னா போய் பாரு. போய் பார்க்கிறார், ஆபத் சன்னியாச மந்திரத்தையும் எழுதி வைத்திருக்கிறார் அவர். சன்னியஸ்தம்மயா, இதுதான் ஆபத் சன்னியாச மந்திரம். சன்னியஸ்தம்மயா இதுதான் மந்திரம், வேற ஒன்றும் மந்திரம் கிடையாது. ஆபத்து காலத்திலே உயிர் பிரியும் எண்ணம் வரபோது இந்த மந்திரத்தை 3 முறை குருவை நினைத்து சொல்லிவிட்டால் அன்றையிலிருந்து அவன் துறவி மறுபடியும் இல்லறத்தை நாடக்கூடாது. பிறகு குருவை தேடி அவர் மூலமாக காஷாயம் பெற்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தெய்வீகமாக ஞான மார்க்கத்திலே. கொஞ்ச நாள் ஆச்சு. சங்கரா இதோ வந்துட்டேம்மா, ஓடி வந்தானா குழந்தை. சங்கரா குளிக்க போனடா கண்ணா, ஆற்றுக்கு போலாமா? நாரடி கையை பிடித்துக் கொண்டு அம்மாவை அழைத்து செல்கிறான் சுவாமி. தீர்மானம் பண்ணிவிட்டாராம் சங்கரர், இன்னைக்கு நல்ல வாய்ப்பு, அம்மாவினுடைய ஆசாபாசங்கள் விடுதலடைய இன்றைக்கு தீர்மானம், எப்படியாவது இன்று விலக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார். இருவரும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் கைலயங்கிரிநாதன் சங்கரன் சிவபெருமான் ஆன்மீகத்தை உலகத்திற்கு போதிக்க வேண்டி ஆலமரத்தின் அடியிலே தென்திசை நோக்கி அமர்ந்து தட்சிணாமூர்த்தி என்று பெயர் பெற்று கேள்வியிலே வல்லவர்களான நால்வர்கள் சனகாதி முனிவர்களுக்கு அருள் புரிந்த நிலையை பார்த்த மகான்களெல்லாம் இறைவனை வேண்ட, ஐயனே தேவரீர் திருவுளம் பூண்டு இங்கு ஆலமரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்து வல்லவர்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் அல்லதுமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததென இருந்தபாட்டி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்ன விஷயத்தை பாமர மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள இயலவில்லையே என்று இவர்கள் வேண்ட, பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய இறைவன் மீண்டும் கலியுகலே யான் குருவாக திருவபதாரம் எடுப்பேன் என்று கூற, அப்பேற்பட்ட சிவபெருமான் காலடியிலே ஆரியாம்பாளுக்கும் சிவகுருவுக்கும் குமாரனாக பிறக்கிறார். சங்கரனுடைய அருளினாலே பிறந்த குழந்தையாதலால் குழந்தைக்கு சங்கரன் என்றே பெயரிடுகிறார்கள். சிறுவயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறான் சங்கரன். விதந்து விதவையாக இருக்கக்கூடிய தாயாருடன் வாழ்ந்து வருகிறார். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், இந்த 4 ஆசிரமங்களை பற்றி விரிவான முறையிலே தாயின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார். எப்படியாவது தாயை விட்டு தான் பிரிய வேண்டும், எதற்காக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்த எம்பெருமான் சிவபெருமான் சங்கரனாக அவதாரம் எடுத்தவன் நினைக்கின்றான்,
எப்படியாவது இவளிடத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும். கல்யாணமாகிவிட்டால் மனைவியின் உத்தரவு இல்லாமல் சந்நியாசம் பெற்றால் அதுக்கு பலன் இல்லை. கல்யாணம் ஆகாத நிலையில தாய் இருப்பாளானால் தாயினுடைய உத்தரவு இல்லாமல் சந்நியாசம் பெற்றாலும் பலன் இல்லை என்று அறிந்தவன் சங்கரன். எப்படியாவது தாயின் முகாந்திரமாக உத்தரவு பெற்று சந்நியாசம் பெற்று இவளை விட்டு உலகத்திற்கு சென்று மக்களுக்கு நல்லவைகளை போதிக்க வேண்டும் என்று எண்ணினான் சத்குருநாதன் சங்கரன். ஆதி சங்கரன் அம்மையாருடைய கையை பிடித்துக் கொண்டு ஸ்நானம் செய்வதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறான் என்ற அளவில் நேற்று வரை பார்த்தோம். மீண்டும் தொடர்ந்து பார்க்கிறோம். அம்மா அவருடைய திருக்கரங்களை பிடித்துக் கொண்டு ஆற்றிலே நீராடுவதற்காக செல்லுகிறார். இருவரும் படிக்கட்டின் வழியாக ஒவ்வொரு படியாக இறங்குகிறார்கள். தாய் சொல்லுகிறாள், சங்கர இன்று வெள்ளம் அதிகமாக செல்லுகிறது, ஜாக்கிரதையாக பார்த்து இறங்கு. மகன் மீது அவ்வளவு பற்று இவளுக்கு, மகன் மீது அவ்வளவு ஆசை. அவ்வளவுக்கும் மகனுக்கு தாயினிடத்திலே ஆசையே இல்லை. அன்பு இருக்கிறது, ஆசை இல்லை. அன்பு வேறு, ஆசை வேறு. ஆசை இருந்தால் அது உயிர் கொள்ளும், அன்பு இருந்தால் அது மெய்யையும் வெல்லும். அன்பு இருக்கிறது தாயினிடத்திலே, இவனுக்கு ஆசை இல்லை. தாயாருக்கு இவனிடத்திலே அன்பும் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆசை இருப்பதனாலே பாசமும் இருக்கிறது. குழந்தையை ஜாகிரதையாக இறங்கு என்று கூறுகிறாள். அம்மா கவலைப்படாத, நான் எப்படியாவது ஜாகிரதையாக குளிப்பேன் என்று கூறுகிறார். ஒருபுறம் தாய் குளித்துக் கொண்டிருக்கிறாள், இன்னொரு புறத்திலே சங்கரன் குளித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சங்கரன் நினைக்கிறான், இதுதான் சரியான தருணம். எப்படியாவது தாயினிடத்திலிருந்து உத்தரவு பெற்று சந்நியாசம் பெற்று உலகத்தின் நலனுக்காக யாத்திரையை துவங்க வேண்டும் என்று எண்ணுகிறார். எம்பெருமான் சங்கரன் சிவபெருமானுடைய அவதாரம் தானே, இவன் நினைத்தால் அசையாத அணுக்களும் உண்டோ? மனசினாலே நினைக்கிறானாம் சுவாமி. உடனே மாயமான ஒரு முதலை தோன்றுகிறது அந்த ஆற்றிலே. வேண்டுமென்றே காலை உள்ளே விடுகிறார். அந்த முதலை சங்கரனுடைய காலை பற்றி பிடித்து இழுக்கிறது. அங்கே முதலை இழுக்கிறது, ஒருபுறம் தாயினுடைய பாசம் இழுக்கிறது. இரண்டுக்கும் மத்தியிலே மாட்டிக்கொண்ட சங்கரன் ஓவென்று கத்துகிறார். சங்கரா, சங்கரா, என்னடா ஆச்சு, என்னடா ஆச்சு என்று கத்துகிறார். அம்மா, ஏதோ ஒன்று காலை பிடித்து விட்டது. ஏதோ ஒன்றா? எட்டி பார்த்தால் முதலையினுடைய தலை தெரிகிறது. ஐயோ, முதலை பிடித்து விட்டது, நான் என்ன செய்வேன்? எம்பெருமானே, சிவபெருமானே, சங்கரா, அம்பிகையே, உமையவளே, எப்படியாவது என் குமாரனை காப்பாற்று. முழங்காலை பிடித்து இழுத்தது, முழங்கால் வரையில் நீரிலே சென்று விட்டார். அம்மா, எப்படியாவது என்னை காப்பாற்று. வேண்டுமென்றே நாடகம் போடுகிறான் குருநாதன். என்னை காப்பாற்று, இவன் உலகத்தை காப்பாற்ற பிறந்தவன், இவன் யார், இவன் இவனை யார் காப்பாற்ற வேண்டும்? இருந்தாலும் எம்பெருமான் நடிக்கின்றான். காப்பாற்றி, காப்பாற்றி என்று கதறுவான், துடித்து போகிறாள். அந்த நேரம் பார்த்து அக்கம் பக்கத்திலே ஒரு காக்கா குருவி கிடையாது, ஆட்கள் கிடையாது. துடிக்கின்றாளாம், ஐயோ, ஆசையுடன் பெற்ற மகன், தவமிருந்து பெற்ற மகன், தீர்த்த யாத்திரை தலையாத்திரைகள் சேத்திரங்களும் செய்து பெற்ற மகன், இப்பே பெற்ற பெருமை, எனக்கு இருக்கின்ற ஒரே மகன், என்ன செய்வேன், என்ன செய்வேன் என்று கதறுவாள். அதற்குள்ளே இடுப்பு வரையில் இழுத்து விட்டது. மீண்டும் கத்துவார், மார்பு வரையில் இழுத்தது, கழுத்து வரையில் இழுத்து விட்டது. அம்மா, இனி ஒரு கணம் தாமதித்தாலும் பிரயோஜனம் இல்லை. சங்கரா, நான் என்னடா செய்வேன்? அம்மா, நீதானே கூறியிருக்கிறாய், ஆபத்து காலத்திலே ஆபத்து சந்நியாசம் பெற்றுவிட்டால் மோட்சம் கிடைக்கும், சிவபதம் கிடைக்கும் என்று கூறினாயே. நிச்சயமாக நான் இனிமேல் உனக்கு உதவ மாட்டேன் என்று நினைக்கிறேன். இன்னும் அரை நொடியிலே, ஒரு நொடியிலே முதலை என்னை விழுங்கத்தான் போகிறது. நீ உத்தரவு கொடுத்தால் இப்பொழுது ஆபத்து சந்நியாசம் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்றான். பார்த்தால் வேறு வழியில்லை, எப்படியாவது குழந்தைக்கு நல்லது கிடைக்கட்டுமே. சரிடா கண்ணா, ஆபத் சந்நியாசம் வாங்கிக் கொள் என்றார். ஓம் சந்நியஸ்தம்மயா, ஓம் பூஸ்வாஹா சந்நியஸ்தம்மயா, ஓம் புவஸ்வாஹா சந்நியஸ்தம்மயா, ஓம் சுவஸ்வாஹா சந்நியஸ்தம்மயா, ஓம் போர்புவஸ்வஹா சந்நியஸ்தம்மயா என்று ஆபத் சந்நியாச மந்திரத்தை சொல்லி சந்நியாசம் பெற்ற. சந்நியாச மந்திரத்தை சொல்ல அடுத்த கணம் பகவான் கண்ணடிச்சா முதல்ல விட்டுட்டு ஓடி போயிடு.
அம்மா முதலை என்னை விட்டு விட்டது. என்ன கருத்தோட சொல்லுகிறார்? பிரபஞ்சம் என்பது முதலை போன்றது. இந்த சம்சாரத்தை சாகரம் என்றுதானே எல்லோரும் கூறுகிறார். சம்சார சாகரம், சாகரம் என்றால் கடல், சம்சாரங்கிறது முதல, கடலிலே உள்ள முதல, நீருக்குள்ள இருக்கிற முதலுக்கு பலம் கூட, நீருக்குள்ள இருக்கிற முதலுக்கு அதிகமான பலம் உண்டு. கரை மீது இருக்கின்ற முதலை நம்மை கவ்வினால் எப்படியாவது அதை அடித்து நொறுக்கி ஜெயித்து விடலாம். ஆனால் நீருக்குள்ளே இருக்கிற முதலைக்கு யானையே வந்தாலும் அதற்கு பலம் அதிகம். அதுபோல இந்த உலகமாகிய கடலிலே சம்சாரமாகிய முதலை நம்மை இன்னும் பற்றி கொண்டு இருக்கிறது, இழு இழு என்று இழுக்கிறது. ஒரு புறம் நல்லது பார்க்க வேண்டும், நல்லது கேட்க வேணும், நல்லதை செய்ய வேணும், நல்லவைகளையே அடைய வேணும், நல்லோரோடு இணங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா ஆசாபாச சதைஹி பத்தாக காமருக்ரோத பராயண ஆசை ஒரு புறம் இழுக்கும். இப்பொழுதுதான் மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்த வேண்டும். இது பெருசா அது பெருசா, நாளைக்கு வாயப்போலந்தா நம்ம கூட வரப்போறது என்ன, கதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று பட்டினத்து அடிகள் அறிகுறை கூறினார். என்ன வரப்போறது, எப்படியாவது அத்தை செய்யணும், இத்தை செய்யணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இவைகளை நிறுத்திக் கொண்டிருந்தால் இந்த முதலைக்கு வலு அதிகம், இழுத்து நன்றாக உன்னை மூழ்கடித்து விடும். ஆகையால் அந்த நேரத்தில் இறைவனை நினைந்து முதலை நம்மை விடுவதற்கு, சம்சாரம் நம்மை விடுவதற்கு வழி தேட வேணும். சம்சாரமாகிய சாகரமாகிய இந்த முதலை நம்மை விட வேண்டும் என்றால் குருநாதனுடைய திருவடிகளை பிடிக்க வேண்டும். வேறு எதை பிடித்தாலும் இந்த சம்சாரம் நம்மை விடாது. அவ்வப்பொழுது குருநாதன் நல்லவைகளை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உபதேசம் செய்து கொண்டே இருப்பான். ஏதோ படிச்சிருக்கார் போல இருக்கு, பேசுறார் என்று எண்ணினோமானால் நாம் ஏமாந்து விடுவோம். நமக்கு குருநாதன் அறிவுரை கூவுகிறான் என்று எண்ணி ஒரு முறைக்கு பன்முறை புரஷரிடம் திரும்பி திரும்பி நினைத்து 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 குரு சொல்லுகின்ற வழியை தட்டாமல் அவ்வழி செல்வோமானால் சம்சாரமாகிய இந்த முதலை நம்மை விட்டுவிடும். அதன் பிறகு நமக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நாவுக்கரசர் பாடுகிறார், நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். குருநாதனுடைய திருவடியை ஒருவன் பற்றிவிடுவானாக யமனுக்கு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாமார்க்கும் குடியெல்லாம், யாருக்குமே நாம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமனை அஞ்சோம், யமனுக்கும் பயப்பட வேண்டாம். நரகத்தில் இடர்படோம், நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடலை இல்லாம் ஏமாப்போம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாத ஒரு நிலையிலே வந்து விடுவோம். பிணி அறியோ, அதற்கப்புறம் நமக்கு எந்த விதமான பிணிகளும் இல்லை. என்ன குருஜி, அப்ப ஜுரம் வராதா, தலைவலி வராதா, கேஸ் ட்ரபிள் வராதா, டயாபிட்டிஸ் வராதா, கேன்சர் வராதா, குடல் நோய் வராதா? அது வேற. பிணி என்றால் பவப்பிணி என்ற அர்த்தம். சம்சாரமாக இந்த பிணியை காட்டிலும் பெரிய பிணி வேற கிடையாது. ஜுரத்துக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம், டயாபிட்டிஸுக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம், ஆனால் சம்சாரமாகிய பிணி இருக்கிறதே பவப்பிணி, இதற்கு மருந்து குருநாதன் ஒருவன், அவன் தான் சிவன். அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேனே, அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே. அருமருந்து தனி மருந்து அம்பலத்தே கண்ணு, அந்த அம்பல தரசன் தான் இங்கே ஆதிசங்கரனாக திருவவதாரம் பண்ணி இருக்கிறார். பிணியறியோம் ஏமாப்போம், பிணியறியோம் பணிவோம் அல்லோ. யாருக்காவது நாம் அடிமையாக இருந்தால் அல்லவோ பிறருக்கு பணிய வேண்டும். யாருக்குமே அடிமை இல்லை, யாருக்கு பணிய வேண்டும்? பணிவோம் அல்லோ, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. பவப்பிணியை போக்கிவிட்டோம்னா குருநாதனுடைய திருவடியை பிடிச்சு விட்டா அதற்கு அப்புறம் இன்பம் தானே தவிர துன்பம் கிடையாது. குருநாதன் திருவடியை பிடித்தும் நீ துன்பப்படுவாயானால் தப்பு குருநாதன் பேர் இல்லை, உன் தலையெழுத்து உன் பேர்ல. இன்னும் இந்த உலகத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா
பிடிச்சா என்ன சரியா ரெண்டு கையால மொத்தமா பிடிக்கணும். ஒரு கையால குருநாதன் திருவடி, ஒரு கையால உலகத்தை பிடிச்சிட்டு இருந்தா துன்பம் தான் வரும். அப்படி அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனாக பரியுபாசதே தேசாம் நித்யாபிக்தானாம் யோகக்ஷேகம் மகாம்யகம் என்று சொல்லுவான் பகவான். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜா என்கிறான் கீதையிலே பகவான். எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வந்து விடடா என்னிடத்திலே. எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கும்? நல்ல கந்த சக்தி உற்சவம் உற்சாகமா நடக்கிறது இங்க புனித மரம் தண்டாயுதபாணி கோவில்ல. திடீர்னு முருகப்பெருமான் மூலஸ்தானத்துல வெளியில வந்து, பக்தர்களே கந்த சக்தி அதுவுமா நல்லதை கேட்க வந்திருக்கேன், வாங்க அவங்க இத்தனை பேரையும் கைலாயத்துக்கு அழைச்சுன்னு. எத்தனை பேர் வருவாள்? ஓடுவான் அவன், காருக்கு ஓடுவான், பஸ்ஸுக்கு ஓடுவான், ட்ரெயினுக்கு ஓடுவான். வாயளவுல பேச்சோட தெரியாதவர அனுபவத்துல வந்தா எத்தனை பேர் தயாராக இருக்கிறான் பரமபதத்திற்கு செல்லுவதற்கு? பரமபதம் வேணும், பரமபதம் வேணும், சிவபதம் வேணும், மோட்சம் வேணும், பிரம்ம வேணும், சாரூப்பியம் வேணும், எது வேணும் இது வேணும் சொல்றமே தவிர எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அப்படி அனன்யா சிந்தையா, வேறு சிந்தனைகள் இல்லாமல், வேறு பற்று இல்லாமல் ஒரு வழியா போய் பிடிக்கணும். சார் எனக்கு குருநாதன் திருவடிகளை நான் பிடிச்சிருக்கேன், ஒரு வழியா சரணாகதியா போய் அங்கேயே அவர் திருவடியே இருந்து தொண்டு செய்யணும் தான் எனக்கு ஆசை. அதுக்கெல்லாம் ஒரு சில செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஓரளவு எல்லாத்தையும் ஏற்பாடு, புள்ள குட்டி கொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் பார்த்துட்டு போலான் இருக்கேன் கண்ணே. அதுக்குள்ள நீ வாய பொழுந்துட்டீன்னு நினைத்த உடனே அப்படியே பட்டினத்து அடிகள் எப்படி போட, யாம் கண்ட துறவிகளுள் பட்டினத்து அடிகளைப் போல் கண்டோமல்லோம் என்கிறார்கள் பெரியவர்கள். பணக்காரன் சாதாரண பணக்காரன், கொழுத்த பணக்காரர், பெரிய வியாபாரி, நவரத்தினங்களை வியாபாரம் செய்யக்கூடியவர், உலோகங்கள் தங்கம் வெள்ளி எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர், உயர்ந்த பட்டு துணிகளை எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர், கோடீஸ்வரன், கோடி கோடீஸ்வரன் அவர். காதறிந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று இவருக்கு மகனாக வந்த இறைவன் ஓலையிலே எழுதி காட்டிய அடுத்த கணம் அப்படியே போட்டதை போட்டபடி போட்டுவிட்டு புறப்பட்ட. நம்மால முடியுமா? ரொம்ப பேர் சன்னியாசம் வாங்கிய புறப்படப்படுதான். ஒரு பையன் என்ன பண்ணா, ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தியா போச்சு, வீட்டுக்காரி தொந்தரவு, கடன் தொந்தரவு, ஆபீஸ்ல தொந்தரவு, சிநேகிதாரி தொந்தரவு, பந்துக்கள் தொந்தரவு, ஊர் பூரா கடன், எம முகத்திலையும் முழிக்க முடியல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா, காஷாயம் வாங்கிட்டு சன்னியாசியா போடும், ஒரு பய கேட்க மாட்டான். வீட்டுக்காரிக்கு இவனுக்கு பெரிய யுத்தம் தவாறு, நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, நான் சன்னியாசம் வாங்க போறேன், வாங்கி தொலைன்னா அவள் சன்னியாசம் வாங்க போறேன்னு வெளியில வந்தான். வந்தா ஒரு சொம்பு வச்சிருக்கு திண்ணையில, ஏய் வாசல்ல சொம்பு இருக்கு எடுத்து உள்ள வையிட்டு சொல்லிட்டு போனான். இவனா சன்னியாசி? வாசல்ல வச்ச சொம்பு ஞாபகம் இவனை விடல, அவளுக்கு ஞாபகம் இல்லை இவனுக்கு இருக்கு. துறவரம் என்றால் அத்தனையும் துறந்து செல்ல வேணும், எதையும் விரும்பாதே, எது வந்தாலும் மறுக்காதே. இதுதான் குருநாதருடைய உபதேசம். எதையும் நீயாக விரும்பாதே, அதுவாக வந்தால் மறுக்காதே, நல்லது வந்தாலும் மறுக்காதே, கெடுதல் வந்தாலும் மறுக்காதே, நீ எதையும் விரும்பாதே. இதுதான் துறவரத்தினுடைய லட்சணம். உலகத்து மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போராது, நீயும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சிக்க வேணும். ஐயா நமக்கு சமைக்க தெரிஞ்சாதான நாலு பேருக்கு சமைச்சு போட தெரியும், நமக்கே சமைக்க தெரியாதுன்னு அடுத்த ஆளுக்கு எப்படி சமைக்கிறது? ஆக முதலே சமையல் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேணும். அதுபோல ஆன்மீகத்தை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு பிறருக்கு உபதேசம் வேணும். சில பேர் ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவான், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிதான். அவத்த என்ன பண்ணினா, பெரியவங்கள்னா சொல்லி இருக்காங்க, லெக்சர் பண்றான், ஆடு மாடுகளை கொல்லாதீர்கள், ஜீவஹிம்சை செய்யாதீர்கள், அகிம்சையை கடைபிடிங்கள் என்று உபதேசம் பண்ணான். தீபாவளி நீங்க உபதேசம் முடிச்சு வீட்டுக்கு போனான், சரியான கோழி ஒண்ணு வாங்கி வச்சிருந்தா முதல்ல வர லெக்சருக்கு போயிட்டு வர சௌக்கியமா குழம்பு வேடின்னு சொல்லிட்டு போனான். அவனும் இவன் லெக்சரை கேட்டான், ஐயோ ஆடு மாடுகளை கொல்லாதே, கோழி குஞ்ச கொல்லாதே, ஜீவஹிம்சை பண்ணாதே, அகிம்சையா நம்ம வீட்டுக்காரரே பேசியிருக்கார், கோழி கறி பண்ண நம்மளை கோழி ஆக்கிடுவார், அவர் வெட்டி விடுவார் என்ன கோழிய பறக்க விட்டா. வந்தான் வெங்காய சாம்பார் விழுந்தது இலையில, எங்கடி கோழின்னா, நீங்க தானே அகிம்சையா இருக்கணும் சொன்னீங்க, பறக்க விட்டான் அறிவு கட்டவளே ஆறு சொன்னா, நீங்க தான், நான் சொல்லல, பெரியவங்க சொன்னாங்க தானே சொன்னேன், நான் சொன்னேன்னு சொன்னேன்னா.
இப்படி சில பேர் ஊருக்கு உபதேசம் பண்ணுவான், அது நம்முடைய செவிகளிலே ஏறினாலும் உள்ளத்தை போய் தைக்காது. அனுபவம் உள்ள ஞானிகள் பேசுகின்ற போதுதான் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அது உள்ள புகுந்து கொடையும். இன்னும் வாழாவ இருக்கின்றயா, இன்னும் சும்மா இருக்கிறியா, புறப்படு புறப்படு, யோஜனைக்கு என்னடா நேரம், இன்றைக்கு இருப்பாரு நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல், இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலே மரணம் உன்ன இடத்துல வருமோ, காத்திருக்காதே புறப்படு என்று அறிவுரை கூறும் உள்ளம். அப்படி போய் சிக்கன பிடித்தேன் பிடிக்கணும் குருநாதன் திருவடி, அப்படி பிடிக்கணும். அப்பேற்பட்ட குருநாதன் உலகத்து மக்கள் வாழ வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் சங்கரனாக அவதாரம் பண்ணி காஷாயம் பெற்ற துறவி துறவரம் பூண்ட ஆபத்து சந்நியாச மந்திரத்தை சொல்லி ஆதிசங்கர துறவரத்தை பூண்டு விட்டார். முதலை விட்டது கரையேறினார். சம்சாரம் விட்டா கரையேற வேண்டியதுதானே, கரையேறினார். சங்கரா வாடா போகலாம் வீட்டுக்கு. அம்மா முன்னால போறா, சங்கரன் படிக்கட்டுல இருக்கிறான். என்னடா சங்கரா குழந்தை, வா வீட்டுக்கு போலாம். அம்மா இப்பொழுது நான் துறவி அல்லவா, துறவி மீண்டும் இல்லறத்துக்குள்ளே நுழையலாமா, வீட்டுக்குள்ள வரலாமா, குடும்பத்துல நுழையலாமா, அது ஒம்பின்னால வரலாமா, என்னடா சொல்ற, என்னமோ கடைசி நேரத்துல ஆபத்து வந்தா ஆபத்து சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்றேன், ஆபத்து தான் போயிடுத்த வாயன் வீட்டுக்கு. அம்மா நீ தானே சொன்னேன், தெரிந்தோ தெரியாமலோ இம்மந்திரத்தை சொல்லிவிட்டால் அவன் துறவிதான், அதன் பிறகு அவன் இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது என்று கூறியிருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது எப்படி அம்மா நான் வீட்டுக்குள்ள வருவேன், நான் துறவி ஆயிற்றே. கண்ணீர் விட்டு கதறினாளா. எந்த தாயாவது 50 வயசு மகன் சன்னியாசம் வாங்கிட்டாலே இவளுக்கு பொறுக்காது, 5 வயசு பாலகன் சன்னியாசம் வாங்கிக்கிறான்னா பொறுக்குமா, இருந்திருந்து ஒரே பிள்ளை துடிச்சு போனா. சங்கரா கடைசியாக உன் முடிவுதான் என்ன? அம்மா நீ செய்த உபதேசம் தான் அடி, துறவரம் பூண்ட பிறகு இல்லறத்துக்குள்ளே வரலாமா, இந்த கிராமத்திலேயே நான் எங்காவது வாழ்ந்து வருகிறேன், ஆனால் தினமும் பிக்ஷை எடுக்க வருவேன், உன் திருக்கிறத்தால் எனக்கு அன்னமிடு, உண்டு இங்கேயே இருக்கிறேன். ஏனென்றால் உடனே புட்டுவிட்டா அம்மாவனுடைய மனம் துக்கமடையும் கவலை அடையும் என்று எண்ணி காலடி கிராமத்திலேயே வாழ்ந்து வருகிறான் சங்கரன். தெரு தெருவாக போவான், கையிலே திருவோடு பற்றுவார், அம்மா உண்டு வீட்டு வாசல் தன் வீட்டு வாசல்லே வந்து நிற்பான். பவதி பிக்ஷான் தேஹி பவதி பிக்ஷான், கண்ணீர் சொரிய தன் பிள்ளை தன் வீட்டிலேயே பிக்ஷைக்கு வந்து நிற்கிறது. எந்த தாயினுடைய மனம் துடிதுடிக்காமல் இருக்கும். துடித்துக் கொண்டே சங்கரா உள்ள வந்து உட்காந்து சாப்பிடேண்டா, ஏண்டா தெரு தெருவா பிக்ஷை எடுக்கிறேன். அம்மா துறவரி துறவியினுடைய லட்சணம் பிச்சை எடுத்துதான் சாப்பிட வேணும், துறவிகளுக்கு ஆகாரம் உண்டு. ரெண்டு மார்க்கமா இருக்கு, ஒன்று பிச்சை எடுத்து சாப்பிட வேணும், இன்னொன்று பிச்சைக்கு போகக்கூடாது, இவன் இருக்குமிடம் தேடி பிச்சை வர வேணும். இவன் இருக்குமிடம் பிச்சை தேடி வருவதுதான் சலாக்கியம். பட்டினத்து அடிகளார் என்ன பண்ணினார், தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு திருவருணை என்னும் திருவண்ணாமலை கேத்திரம் வருகிறார். திருவண்ணாமலை வடக்கு கோபுர வாசல்ல வந்து உட்காருவர். இவர் பிக்ஷைக்கு போவது கிடையாது. யாராவது வலிய வந்து ஆகாரம் கொடுத்து அதையும் எடுத்து வாயிலே போட்டால் ஒருவேளை முழுங்கினால் முழுங்குவார். இவருக்கு இடையில ஒரு சிஷ்யன் கிடைச்சான். அவன் பார்த்தான், பட்டினத்து அடிகளார் நம்முடைய குரு பிக்ஷைக்கு போக மாட்டேங்கிறார், நாம போய் பிக்ஷை கொண்டு வந்து அவருக்கு போட்டு விட்டு மிச்சத்தை சாப்பிடுவோம் நினைச்சான். அப்படி தினம் பிக்ஷைக்கு போவான், ஏதோ கிடைக்கும், பட்டினத்து அடிகளுக்கு வந்து பிச்சை கொடுப்பான் சாப்பிடுவான். உடனே தென்னண்ட கோபுரத்துக்கு போயிடுவான், மேலண்ட கோபுரத்துக்கு. அங்க போய் உட்காந்து கப்பரையில் மிச்சத்தை சாப்பிடுவான். அப்படி உதற போது ஒரு கருப்பு நாய், அந்த நாய் என்ன பண்ணிட்டு அந்த பருக்கியை சாப்பிட்டுது. நன்றி உள்ள பிராணி இல்லையா, அதனால இந்த மேலண்ட கோபுரத்து சின்ன சாமியார சுத்திக்கிட்டே இருக்கு. அது பெண் நாய், நாளை விட அது ஒரு 10 குட்டி போட்டது, 3 குட்டி போட்டு 7 குட்டி மிச்சம். இந்த 7 குட்டிகளோட தாய் நாய் இந்த சின்ன சாமியார சுத்திக்கின்ற. அவன் தினம் என்ன பண்ணுவான், பிச்சை எடுத்து வருவான், பட்டினத்து அடிகளுக்கு போடுவான், மிச்சத்தை இந்த நாய்களுக்கு போடுவான். ஒரு நாளைக்கு மகாராஜா திருவண்ணாமலையில வாழ்ந்து வருகிற மகாராஜா என்ன பண்ணினார், பட்டினத்து அடிகளுடைய பெருமையை கேட்டு, சுவாமி தாங்கள் தேவரீர் இப்படி பிச்சை எடுக்காமல் இங்கு இருக்கலாமா, என் இல்லத்திற்கு வாருங்கள், அரண்மனைக்கு வாருங்கள், பிச்சை எடுக்கலாம்னா. அப்ப பதில் சொல்லுவா, இருக்கும் இடம் தேடி
உருக்கமுடம் வந்தாலன்றி உண்போமல்லோ. இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் வந்தால், நான் இருக்கிற இடத்துல உருக்கத்தோட பக்தியோட வந்தா தான் சாப்பிடுங்க, நான் போய் பிக்ஷை எடுக்க மாட்டேன். மகாராஜா பார்த்த ஒரு பெரிய ஞானி, இவரிடத்திலே ஞானம் அடைய வேண்டும் என்று சுவாமி இவ்வேழைக்கு உபதேசிக்க வேணும்னா என்கிட்ட ஏண்டா கேட்கிற, மேலண்ட கோபத்தில் ஒரு சம்சாரி இருக்கான் அவனை போய் கேளு. என்ன சுவாமின்னா, அவன் வந்து என்ன குருங்கிறான், என்னோட சிஷ்யன் சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் பெரிய சம்சாரி, அவன்கிட்ட போய் வாங்கிக்க உபதேசம். ஓடி போனார், அங்க கோவணம் கட்டி கொண்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான், நீங்க பட்டின தேடிகளுடைய சிஷ்யனா? ஆமா ஆமா, நான் அங்க போய் ஞானோபதேசம் கேட்டேன், மேலண்ட கோபுரத்துல ஒரு சன்னியாசி இருக்கார், அவருண்ட உபதேசம் வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே ஞானம் பிறந்து விட்டுதான் சிஷ்யனுக்கு. இந்த நாய் கும்பலை வச்சுட்டு இவன் குடுத்தனமே பண்றான், குடும்பமே பண்றான். அதாவது ஜீவன்களிடத்திலே பற்று கொள்ள வேண்டாம்னு சொல்லல, ஏண்டா குடும்பம் நடத்துறேன்னு கேட்கிற. அப்படி பிச்சை எடுப்பது வீடு வீடாக சென்று பிட்சை எடுப்பது, மற்றொரு விதம் இருக்கிற இடத்திலேயே பிட்சை வந்து சேருவது, இதுதான் துறவரத்தினுடைய லட்சணம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை துறவரம் பூண்ட நாள்ல இருந்து பிட்சை எடுக்க வேணும்னு, இதுக்காக துறவரம் பூணுவதற்கு முன்னாடியே தயாரா காசிக்கு போய் அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு விதமான தேங்காய் வரும், நீளமா இருக்கும், அதை எடுத்து விட்டா கண்ணங்கரையில் கப்பறை என்று சொல்லுவார்கள். அதை ஒன்று ரெடியா வாங்கி வச்சிருந்தேன், தபோவனத்தில் கொண்டு ஒழிச்சு வச்சிருந்தேன். சுவாமி நான் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேனோ அங்க வந்து நின்ற, இது என்னன்னு கேட்ட. கப்பற சுவாமி, எதுக்கு கேட்ட? பிக்ஷை எடுக்கண்ண, உனக்கு அந்த அவசியம் இல்லை, நீ இருக்கும் இடம் பிக்ஷை வரும் போடானர், அன்னிலிருந்து இருக்கிற இடத்துலதான் பிக்ஷை வருது. ஆக இரண்டு முறைகளாக பிக்ஷை எடுக்க வேண்டும், ஒன்று நாமே சென்று எடுப்பது, மற்றொன்று தானாக நம் இருப்பிடம் தேடி வருவது. பிக்ஷை எடுத்துக்கொண்டு வருகிறார், கொஞ்ச காலம் ஆச்சு, இனியும் இங்கு தங்கினால் அம்மாவுக்கு ஆசை கூட ஆயிடும், பாசம் ஜாஸ்தி ஆயிடும், கவலை ஜாஸ்தி ஆயிடும்னு ஒரு நாள் பிக்ஷை எடுத்துக்கொண்டு வர, அன்னைக்கு பாருங்க ஒன்றுமே கிடைக்கவில்லை இவருக்கு. அப்பே ஒரு குடிசை காலடி ஓரத்துல ஒரு குடிசை, அந்த வீட்டு போய் பாபதி பிக்ஷாந்தேகினர், அங்க ஒரு வயசான அம்மா வந்த, அவ பரமையாய அடுத்த வேளை சோத்துக்கே வழி கிடையாது. வாசல்ல வந்து பார்த்தா ஒரு பிராமண சிறுவன் தேஜஸ்வியா நிற்கிற, பிக்ஷாந்தேகின்னு போடாமல் இருந்தால் பாவம், என்ன செய்வாள்? உள்ளே சென்றாள், பழைய பாத்திரங்கள்லாம் புரட்டினா அந்த ஊறுகாய் ஜாடியில ஒரே ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தது, ஒன்னே ஒன்னு, ஏதாவது ஒன்று போட வேண்டும் என்று அவ பத்து நாளா பட்னி. அவ அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து சங்கரனுடைய கப்பறையில போட்டாள். நெல்லிக்காய் ஊறுகாயை பார்த்த உடனே ஞான திருஷ்டினாலே எம்பெருமான் தெரிந்து கொண்டார், இவ அவ்வளவு ஏழைய, இவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். உலகத்துல யாருக்கு கொடுத்தாலும் ஒரு துறவிக்கு கொடுக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சுடாதுன்றார் மகான்கள் எல்லாம். அப்படி இந்த துறவியினுடைய கப்பறையில நெல்லிக்காயை போட்டவுடனே கண்ண மூடினார், விஷயம் தெரிஞ்சது. அப்பொழுதே மகாலட்சுமியை குறித்து ஸ்தோத்திரங்கள் பாடினார், இதற்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என்று பெயர். இக்கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடியவுடனே அந்த வீட்டு முற்றத்தில நெல்லிக்கனிகள் தங்கத்தினால் செய்யப்பட்டவர்கள் மலைபோல் மழைபோல் பெய்தன. சிவபெருமான் ஸ்தோத்திரம் பாடினால் கனகலட்சுமி கொட்டாமல் இருப்பாளோ. பிறகு மெல்ல காலடியை விட்டு கிளம்புவார், நேராக இமாச்சலம் வருகிறார். அங்கே கோவிந்த மகரிஷி என்னும்படியான ஒரு மகான் தவறிட்டுக் கொண்டிருக்கிறார், ஏராளமான சீடர்கள். சந்நியாசம் என்பது ஒருவரிடத்திலே வாங்குவது இல்லை. சில பேர் சொல்லுவான், சந்நியாசம் அவர்கிட்ட வாங்கினேன், சந்நியாசம் இவர்கிட்ட வாங்கினேன். தப்பு, சந்நியாசம் வாங்குவது கிடையாது, மந்திர உபதேசம் மட்டும்தான் வாங்க வேணும். சந்யாசம் தானாகவே எடுத்துக்கொள்ள வேணும், சந்யாச ஸ்வீகாரம் என்றுதான் பெயரே தவிர சந்யாசம் ஒருத்தர் கொடுக்கிறது இல்லை. ஒன்றுமே வேண்டாம் என்கிற பொழுது கொடுப்பதேது வாங்குவதேது? கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லை. கருத்து என்ன? நான் யாரோ
நீ யாரோ நான் யாரோ நீ யாரோ நான் யாரோ நீ யாரோ நடுநிலை தான் யாரோ ஐயா நான் யாரோ நீ யாரோ பகவானை பார்த்து பாடணும் ஐயா ஐயனே இந்த உடல் என்ற போர்வைக்குள் வந்து ஒளிந்து கொண்டு ஆட்டம் போடுறேனே நான் யாரு என்னை படைத்தவன் ஆறுவா ஆண்டவனே நீ யாரு நம்ம ரெண்டு பேருக்கு மையம் எது நான் யாரோ நீ யாரு நடுநிலைத்தான் யாரோ நாதாந்த துயனே வேதாந்த மெய்யனே நான் யாரோ நீ யாரோ நடுநிலைத்தான் யாரோ துயரே வேதமையே நான் யாரோ நீ யாரு சொல்லேது பொருளேது சொல்லும் பொருளும் மற்ற சுகமேது சொல்லேது பொருளேது சொல்லும் பொருளுமற்ற சுகமேதி அகமேதி அகமேதி நான் யாரோ நீ யாரோ நடுநிலைத்தார் யாரோ நான் யார் நீ யார் இறைவா என்று ஆத்ம விசாரம் பண்ணணும் அவன் இப்படி அவ வீட்டுல இப்படி இவ வீட்டுல இப்படி இந்த விசாரம் பண்ணா உருப்பட மாட்டோம் நாம் யார் நம்மை படைத்த இறைவன் யார் நாம் எங்கிருந்தோம் இறைவன் எங்கிருக்கிறான் நாம் எப்படி பிறந்தோம் அவன் ஏன் படைத்தான் இந்த இறப்புக்கு பிறகு நாம் எங்கே செல்வோம் அவன் என்ன செய்வான் இப்படி விசாரிக்கவனும் மனிதனாக பிறந்தவர்கள் குருஜி நீங்க நல்லா தான் சொல்றீங்க அதுக்குன்னு ஒரு வயசு வயசு வேணாமா நாளை வரையில் இருப்பியா நீ எப்போ எந்த நேரத்தில் காலன் வருவனும் ஆகினாலே நல்ல உபதேசங்களை பெற்ற நாள் முதல் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் அந்த கோவிந்த மகரிஷியினுடைய திருவடிகளிலே வந்து விழுந்து வணங்குகிறார் ஆதிசங்கர பெருமான் கோவிந்த மகரிஷி பார்க்கிறார் ஞான திருஷ்டியிலே தெரிந்து கொண்டார் வந்தவர் இன்னார் என்று சிவபெருமானே மானிட உருக்கொண்டு குருவடிவாய் சங்கரனாய் வந்து நிற்பதை அறிந்தார் இருந்தாலும் உலகத்து மக்களுக்கு தெரியக்கூடாது என்று எண்ணி அப்பா நீ யார் என்று கேட்டார் சுவாமி என்னையா கேட்கிறீர்கள் ஆம் நீ யார் நான் சதை அல்ல நான் எலும்பல்ல நான் ரத்தம் அல்ல நான் கைகள் அல்ல கால்கள் அல்ல நான் ஐம்புலன்களும் அல்ல நான் பிரம்மம் என்று பதில் கூறினார் அதுதான் அத்வைத மார்க்கம் அத்வைதம் என்றால் தெய்வம் வேறு ஆன்மா வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்ற பிரமை இருக்கிறதே தவிர உண்மையாக ஆராய்ந்து பார்த்தால் இரண்டுமே ஒன்றுதான் என்னங்க குருஜி அப்ப ஆத்மா தான் பரமாத்மாவா ஆமா இதுதான் அத்வைதம் ஆத்மா தான் பரமாத்மானா அப்ப என்னுள்ளே இருக்கிற ஆத்மா தான் பரமாத்மாவா ஆமா அது எப்படிங்க நானும் ஆண்டவனும் ஒன்னாயிட முடியுமா முதல்ல நீ யாருன்னு உன்னை பாரு உன்னையே நீ எண்ணி பாரு ராமலிங்க வள்ளலார் கூறுகிறார் என் கடன் பணி செய்து கிடப்பதே உன்னையே நீ எண்ணிப்பாரு நாம எங்க நம்ம எண்ணி பார்க்கிறோம் அடுத்த ஆளை எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கமே தவிர நம்ம எண்ணி எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மை நாமே எண்ணி பார்க்க வேணும் நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் குருநாதனுடைய திருவருளினாலே ஒரு நாள் அந்த கேள்விக்கு உனக்கு விடை கிடைக்கும் பரமாத்மா பரமாத்மா தான் ஆத்மா அது என்னங்க அது எப்படிங்க முடியும் சரி இறைவன் எங்கு இல்லை என்று கூறுங்கள் பார்க்கலாம் நம்மளால சொல்ல முடியுமா ஒரு சமயம்
நாமதேவர் என்ற ஒரு பெரும் பக்தர். வடக்கே பாரத தேசத்தினுடைய வடக்கே வடக்கு பகுதியிலே குறிப்பாக மேற்கே மகாராஷ்டிர தேசம் பண்டரி கஷேத்திரம் உண்மையா புனிதமான கஷேத்திரம், பாண்டுரங்கன் அனுகிரகம் என்ற கஷேத்திரம். சின்ன குழந்தையா இருந்த காலத்திலிருந்து இந்த நாமதேவருக்கு பாண்டுரங்கன் மீது பற்று, பக்தி. சின்ன குழந்தை அவருக்கு, 3 வயசு நாமதேவருக்கு. அவ அப்பா ஒவ்வொரு நாளும், அவருடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் பண்டரிநாதன் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணுவார், நைவேத்தியம் பண்ணுவார். ஒரு சமயம் பாருங்க, இவர் உடல் நலம் சரியில்லாமல் படுத்து விட்டார். வீட்டுக்காரிய கூப்பிட்டார், ஏம்மா இன்னைக்கு கோவிலுக்கு போகணுமே, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுமே, அபிஷேகம் பண்ணணுமே, பூஜை பண்ணணுமே, படுத்த படுக்கை ஆயிட்டேன், என்ன பண்றது? அந்த நேரத்தில் 5 வயது, இப்ப நாமதேவனுக்கு 5 வயது, 5 வயது பாலகன் நாமதேவன் அந்த வழியா வந்த நாமதேவன் இங்க வாடகண்ண. அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்ல, அம்மா நைவேத்தியம் கொடுப்பா, அதை கொண்டு போய் பாண்டுரங்கன் கோயில்ல அவருக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வா. சரிப்பா அம்மா, அப்பா வந்து என்ன கோவில்ல போய் பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வர சொன்னா, நைவேத்தியம் கொடு, கையில லட்டுக்கும் மோதகம் எல்லாம் கொடுத்தா, கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வான்னு. ஏம்மா நைவேத்தியம் பண்றதுன்னா என்னன்னு கேட்டான். சின்ன குழந்தை அதுக்கு புரியாதே, வேதாந்தங்களை சொன்னா புரியாதே, ஒண்ணும் இல்லடா கண்ணா, சாமிக்கு சாப்பாடு கொடுப்பதுன்னு அர்த்தம். அப்படின்னா சாமி சாப்பிடுவாரா? ஓ சாப்பிடுவார், சரிம்மா எடுத்துட்டு போன. பாண்டுரங்கன் முன்னால கொண்டு வச்சான் தட்டை. பாண்டுரங்கா உனக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு அப்பா சொன்னான், அப்பாவுக்கு உடல் நலம் நல்லா இல்லை, என்னதான் அனுப்பிச்சிருக்கார், எனக்கும் பசிக்கிறது, இந்த தட்டில் லட்டு வச்சுருக்கேன், மோதகம் வச்சுருக்கேன், எல்லாம் பட்சணங்கள்லாம் வச்சுருக்கேன், சீக்கிரம் சாப்பிடு. அம்மா சொன்னால் நைவேத்தியம் தான், நீ சாப்பிடுவேன்னு சொன்ன, நீ சாப்பிடு, நீ சாப்பிட்ட பிற்பாடு தான் நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும், கல் சாப்பிடுமோ? பாண்டுரங்க ஒன்று தான் சொல்கிறேன், சாப்பிடு. குழந்தைக்கு அது கல்லாகவே எண்ணவில்லை. நாம தான் இன்னும் பூஜை பண்ணுற போது அந்த விக்கிரகத்தை கல்லாக நினைச்சி பண்ணுறமே தவிர, உண்மையான பக்தி இருந்தால் கல்லுக்குள் கடவுளை காண முடியும். ஒரு பழமொழி சொல்றது இல்ல, கல்லை கண்டா நாய காணா, நாய கண்டா கல்லை காணாமா. அப்படின்னா நாய் வந்தா அடிக்கிறது கல் தேடுவானோ கிடைக்காதாம், கல்லு கிடைக்கிற போது நாய் இருக்காது, அதுவும் அது அர்த்தம் இல்ல. என்ன பண்ணா, பிள்ளைய அடிச்சுட்டு எக்ஸிபிஷனுக்கு போனான், அங்க ஏராளமான பொம்மைகள் எல்லாம் செய்து வச்சிருந்தா, அதுல அந்த கல்லுல செஞ்ச ஒரு நாய்க்குட்டி பொம்மை இருந்தது. இந்த குழந்தை, அப்பா அப்பா எனக்கு அந்த கல்லுல அந்த நாய்க்குட்டி பொம்மை வேணும்னு. எங்கடா இருக்கணும் நாய்க்குட்டி? கல்லுல செஞ்சிருக்கு, அதுக்கு கல்லுலயே 4 சக்கரம் வச்சிருக்கேன். இந்த நாய்க்குட்டியே 10 வள்ளி கொடுத்து வாங்கி கொடுத்தான் வப்பன், அது கயத்துல ஒரு கயத்தை கட்டி தெருவில் இழுத்துட்டு போறான். எல்லா பிள்ளைங்க போய், எங்க அப்பா எனக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்துருக்காரு, எங்க அப்பா எனக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்துருக்காருங்கிறான். அந்த நேரத்தில் ஒரு சிற்ப சாஸ்திரத்தில் உள்ள ஒரு சபதி அந்த வழியா வந்தான். இந்த நாய்க்குட்டியை பார்த்தான், ஆஹா நல்ல உயர்ந்த ரக கல்லுலே செய்திருக்கிறான். அவன் கண்ணுல நாய் படல, இந்த குழந்தையினுடைய கண்ணுல கல்லு படல. இந்த குழந்தை பார்க்கிற போது நாய்க்குட்டிங்கிறது, அந்த சபதி பார்க்கிற போது உயர்ந்த கல்லுங்கிறான். சபதியினுடைய கண்ணிலே நாய் புலப்படவில்லை, குழந்தையினுடைய கண்ணிலே கல் புலப்படும். இதுதான் கல்லை கண்டா நாயை காண, நாயை கண்டா கல்லை காணன்னு சொல்கின்ற பழமொழி. அப்படி பாண்டுரங்கனுடைய திருவுருவம் கல்லினால் சமைக்கப்பட்டிருந்தாலும் நாமதேவனுக்கு கல்லாக நினைக்கல. பாண்டுரங்க சாப்பிடு, எனக்கு பசிக்கிறது, வீட்டுக்கு போனோம், கல்லு சாப்பிடுமா? 1 தடவை சொன்னா, 2 தடவை சொன்னா, 10 தடவை சொன்னா, அப்புறம் அழுக வந்து விட்டது. நீ இப்ப சாப்பிடுறியா இல்லையான்னு அழுதான், தலையை கொண்டு போய் முட்டி கொண்டான். கருணை பிறந்து விட்டுதான் எம்பெருமானுக்கு. கல்லுருவத்தை நீக்கி சுயம் உருவம் கொண்டு, நாமதேவா இனியும் அழாதேடா, நான் சாப்பிட வந்து விட்டேன் என்று அத்தனை பட்சணங்களையும் முழுமையாக சாப்பிட்டான். தட்டு சுத்தமா காலி. பாண்டுரங்கன் சாப்பிட்டு விட்டான் என்ற சந்தோஷத்துல குழந்தை அந்த காலி தட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் இவர் போவார், நாமதேவருடைய அப்பா தாமா சேட்டி, இவர் போவார் நேவாத்தியம், பிராணா யஸ்வஹ, அபானா யஸ்வஹ, தியானா யஸ்வஹ, உதானா யஸ்வஹ, சபானா யஸ்வஹ. பிரம்மணே சில பேர் வேகமா சொல்லுவோம், எங்கேயாவது பெருமாள் வந்து சாவுட்டா என்ன பண்றது?
அப்படியே சாப்பிடுவான், இவன் வச்ச பண்டம் அப்படியே இருக்கும், அப்படியே திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரும், அப்படித்தான பழக்கம். ஆனா இன்று நாமதேவன் காலி தட்ட கொண்டு வந்திருக்கான். நாமதேவா, எங்கடா லட்டு, எங்கடா மோதகம், எங்கடா சப்பாத்தி, நேவதி பட்சணங்களா எங்க? அம்மா அம்மா, நீ தானே சொன்ன பாண்டவங்க சாப்பிடுவான்னு, எல்லாத்தையுமே பாண்டவங்க சாப்பிட்டுட்டாமா. புரிந்து கொண்டாள், இவனுக்கு பசி ஜாஸ்தியா போச்சு, இந்த பய சாப்பிட்டு விட்டு பாண்டரங்கன் சாப்பிட்டான்னு 5 வயதுலயே பொய்யா சொல்லுகிறா என்று அடி அடி அடித்தான். இல்லம்மா சத்தியமா சொல்றேம்மா, பாண்டரங்கனா எத்தனை சொன்னாலும் அவன் நம்பல. அதுக்குள்ள தாமா செட்டி பார்த்தா, ஏண்டி குழந்தைய அடிக்கிறேன்ன, பின்ன என்னங்க, கோவிலுக்கு பூஜைக்கு நேவேத்தியம் கொண்டு போனா இந்த பையன் உட்காந்து தின்னு விட்டு பாண்டரங்க சாப்பிட்டாலும் பொய்ய வேலை சொல்றான், செய்யறதும் திருடு அடுத்தது பொய். பாண்டு நாமதேவா வாடா, எங்க பட்சணங்களா எங்கடா? அப்பா அப்பா, பாண்டுரங்க சாப்பிட்டான், அம்மா நம்ப மாட்டேங்கிற அடிக்கிறா. இவனும் 2 சாத்தியம், பொய்யா சொல்றேன், நிஜமா சாப்பிட்டா அப்படியா? ஏய் உள்ள போய் இன்னும் கொஞ்சம் லட்டு எடுத்துனு வாடி, இன்னும் கொஞ்சம் தட்டு லட்டு கையில் எடுத்துக்கடா, இப்ப நான் உன் கூடவே வருவேன், என் எதிர பாண்டுரங்கனை சாப்பிட சொல்லு பார்க்கலாம். தர 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 என்று இழுத்து கொண்டு போறானாம் கோவிலுக்கு. அதற்குள்ளே கூட்டம் கூடி விட்டது. இந்த குழந்தைய போட்டு இந்த பாதி இப்படி அடிக்கிறானே, தட்ட கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்ச, பாண்டுரங்க நீ சாப்பிட்டேன்னு சொன்னா எங்க அம்மாவும் நம்ப மாட்டேங்கிற, எங்க அப்பாவும் நம்ப மாட்டேங்கிற, அடி அடி அடிக்கிற வலிக்கிறது, அவ எதிரே சாப்பிட்டாதான் நம்புவாளா? சாப்பிடு சாப்பிடுவோண்ணா சுவாமி. இவனுக்கு அதிர்ஷ்டம் வந்தது, தரிசனம் கொடுத்துட்டான். இவர்கள் பாவிகள் தரிசனம் கொடுப்பாளோ? அப்பொழுது சொல்லுவா, பாண்டுரங்கா உண்மையா உனக்கு என்னிடத்திலே பிரேமை இருக்குமானால் சாப்பிடுண்ணா. உருவம் மறைந்தது, கல்ச்சலை மறைந்தது, பிரத்யட்சமாக பாண்டுரங்கன் சங்கஜக்கர கதாபானே ஸ்ரீமத் துவாரகா நிலையாச்சுதாக கோவிந்த புண்டரீகாட்சோ ரக்ஷமாம் சரணாகதம். சங்கஜக்கர கதாபத்வத்தோடு சுவாமி நாராயணன் பாண்டுரங்கன் பிரத்யட்சமாய் சாப்பிடுறான். அதை பார்த்த தாமா சேட்டி அவர் மனைவியும், ஆஹா நம்முடைய குழந்தை காரணமாக இறைவன் தரிசனம் கிடைத்து விட்டது என்று குழந்தேன்னு பார்க்காம அதன் திருவடியில விழுந்து வணங்கினார்கள். கலியுகத்துல நடந்த கதை இது, ஏதோ புராண கதை இல்ல. அப்பேற்பட்ட நாமதேவர் அவர் பாடுவாரானால் பாண்டுரங்கன் பின்னின்று ஆடுவானா, நாம் தேவ் கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்க, நாம் தேவ் கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்க, ஜனாபாயி மணே தேவ போலோ அபங்கு போலோ அபங்கு, நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச பாண்டுரங்க. இது மராட்டி பாஷ. ஜனாபாயி மணே தேவா போலோ அபங்க, நாமதேவர் பாடுவாரானால் பாண்டுரங்கன் பின்னின்று பாட்டுக்கு ஏற்ப ஆடுவானா, நடனம் செய்வானா, நர்த்தனம் செய்வானா. இப்படி இவர் பாடுகின்ற பொழுதெல்லாம் பாண்டுரங்கன் எழுந்து செய்கிறாரா, ஆகினால நாளடைவிலே ஆணவம் வந்துவிட்டது, நான் பாடினால் பாண்டுரங்கன் ஆடுகின்றான் என்று. இப்படி இருக்கிற போது அதே சமயத்தில் கோரா கும்பர் என்னுடைய ஒரு பக்தர் வாழ்ந்து வருகிறார். மகாபாகவத சிரோமணி, ஒரு நாளைக்கு ஒரு மண்பாண்ட கும்பார் என்று மராட்டியில சொன்னா குயவனார் என்று அர்த்தம். இவர் பெயர் கோரா, கும்பார் என்றால் குயவனார் என்று அர்த்தம். கோரா கும்பார் என்றால் கோரா என்கின்ற குயவனர். மண்பாண்டம் செய்து விற்பது வழக்கம். அநேகமா இவர் விற்கிறதே கிடையாது, ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி வர, அநேகமா நித்திய உபவாசம் தான், வீட்டில் சோத்துக்கே வழி கிடையாது. இப்படி இருக்கிற போது ஒரு நாளைக்கு இவருக்கு குழந்தை பிறந்தது. பாண்டுரங்கா பாண்டுரங்கன்னு ஆடிக்கிட்டே தான் மண்ணை மெதிப்பார். ஒரு நாளைக்கு வீட்டுக்கார் என்ன பண்ண, இங்க பாருங்க நான் கடைக்கு போய் வரேன், குழந்தைய ஜாகிரதையா பாத்துக்கணும்னு போயிட்டா. இவர் எங்க ஜாகிரதையா பாத்துக்கிறது? பாண்டுரங்கன் பறந்த அவனுடைய நினைவு வந்த உடனே உலகத்தை மறந்தார், மண்ணை போட்டு மதிக்கிற, விட்டல விட்டல ஜாய் ஜாய் விட்டல, விட்டல விட்டல ஜாய் ஜாய் விட்டல, விட்டல விட்டல ஜாய் ஜாய் விட்டல, விட்டல விட்டல ஜாய் ஜாய் விட்டல என்று ரெண்டு கையையும் தூக்கிட்டு ஆடிண்டே அந்த மண்ணை மிதிக்கிறார். மழை பெய்யறது, குழந்தைக்கு தூக்கத்துக்கு படுத்துட்டு இருந்த குழந்தை எழுந்தது, அம்மாவை காணும், அப்பா வந்து டான்ஸ் பண்றத பார்த்த உடனே ஆனந்தம், இந்த விட்டல் விட்டல் நாமாளுக்கு தகுந்த மாதிரி கையை தவழ்ந்து கொண்டு கிட்ட வருது, அப்பா அப்பான்னு கத்துறது, வேட்டியை பிடிச்சி இழுத்துது, இழுத்தது தெரியாது என்ன ஆச்சு, மெதிச்சுன்னு வராதா
மண்ணு இந்த குழந்தை மண்ணுக்குள்ள சிக்கினது, மண்ணோடு மண்ணாக குழந்தையை மிதித்து கொன்று விட்ட. பகவானுடைய நினைப்பு வந்து விட்டா என்ன நடக்கிறதுனே தெரியாதான் பக்தாளுக்கு. அதன் பிறகு அவருடைய கதையில கைகளை வெட்டி கொள்ளுவார். பண்டரிபுரம் சென்ற பிறகு இறந்த குழந்தையை மீண்டும் திருப்பி கொடுக்கிறான் சுவாமி பாண்டுரங்கன், கைகளும் வந்து விட்டன. அப்பேற்பட்ட கோரா கும்பர் வீட்டுக்கு நிவர்த்தி, ஞானேஸ்வர், சோபான், முக்தாபாய் என்ற பெரும் பாகவத சிரோமணிகள், பக்தர்கள், அடியார்கள் எல்லாம் வர, நாமதேவரும் கூட வர, கூட ஜனாபாயில் ஒரு குழந்தை, அதுக்கு 3 வயசு, எல்லாம் ஞான குழந்தை. கோரா கும்பர் ஓடி போய் அத்தனை பாகவத பெருமக்களுடைய திருவடியில் விழுந்து வணங்கினார். நான் என்ன பாக்கியம் பண்ணினேன், நான் என்ன புண்ணியம் செய்தேன், இத்தனை பெரியோர்களும் என் இல்லம் நோக்கி வருகிறீர்களே, இன்று என் வீட்டில் தான் அத்தனை பேரும் சாப்பிட வேண்டும் என்று விருந்தோம்பல் செய்தார். இவருக்கே சோத்துக்கு வழி இல்லை, வந்திருக்கிறது ஒரு 50-60 பேர் வந்திருக்கான். உடனே உள்ள கூப்பிட்டா, லட்சுமி இத்தனை பாகவதர்களும் அடியார்களும் வந்திருக்கிறார்கள், உணவு தயார் பண்ணு, எங்க போய் பண்றது, என்னங்க கொஞ்சம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா. உள்ள போனார், 1 மணி அரிசி இல்லை, 1 மணி கோதுமை இல்லை, 50-60 பேர் அழைச்சின்னு வந்து சாப்பாடு தயார் பண்ண, இவ்வளவு பேரும் பட்டினி போட்டா பாவமாச்சே, என் பாண்டுரங்கம் கொடுப்பாண்டி என்று சொல்லிக்கிட்டு இருக்க போத ஞானேஸ்வர் பார்த்த. ஞானேஸ்வருக்கு 9 வயசு, சிறுபிராயத்திலே திவ்ய ஞானம் பெற்றவர். கோரா மாமா இத்தனை பேரையும் சாப்பிட கூப்பிட்டு விட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திண்டாடுறார், நம்ம கவனிப்போம் என்று கோரா மாமா, லட்சுமி மாமே நீங்க போய் பாகவதால கவனிங்கோ, நான் உள்ள ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சமயக்கட்டில் போய் நின்றார். பாண்டுரங்கனை நிறுத்தி பாட்டொன்று பாடினார். ரூபபாகதாம் லோச்சனி, ரூபபாகதாம் லோச்சனி, சுகஜாலே ஹோ சஜனி, ரூபபாகதாம் லோச்சனி, சுகஜாலே ஹோ சஜனி, ரூபபாகதாம் லோச்சனி. தோகா விட்டல வருமா, விட்டல வருமா, தோகா விட்டல வருமா, தோகா மாதவ வருமா, தோகா விட்டல வருவா, மாதவ ரூபபாகதாம் லோச்சனி, சுகஜாலே ஹோ சஜனி, ரூபபாகதாம் லோச்சனி, பகுதாம் சுக்ருதாஞ்சி ஜோடி ஜோடி, சுக்ருதாஞ்சி ஜோடி, பகுதாம் சுக்ருதாஞ்சி ஜோடி, மனுனி விட்டலி ஆவடி, மனுனி விட்டலி ஆவடி, மனுனி விட்டலி ஆவடி. சர்வ சுகாச்சே அகரு, சர்வ சுகாச்சே அகரு, பாபரகுமா தேவி வரு, பாபரகுமா தேவி வரு, ரூபபாகதாம் லோச்சனி, சுகஜாலே ஹோ சுகஜாலே ஹோ. பகுதா சுக்ருதாஞ்சி ஜோடி, கொடுத்து வச்ச ஜோடினா நீங்க தான் பாண்டுரங்கா இருக்குமாய். பகுதா சுக்ருதாஞ்சி ஜோடி, மனுனி விட்டலி அவடினார். உடனே பாண்டுரங்கன் இருக்குமாயும், அதாவது ஸ்ரீமன் நாராயணனும் லக்ஷ்மியும்
இறங்கினானா, ஞானேஸ்வர நீ வாசல்ல போய் கோஷ்டி பஜல சேர்த்துக்கோ, சமய கட்டம் நான் பாத்துக்கிறேன். பகவானே கரிகா நெருக்கினானா, மகாலட்சுமி சமைச்சு வச்சாளா, சாப்பாடெல்லாம் ரெடின்ட்டு அந்தர்தியானம் மறந்து விட்டார்கள். அத்தனை பேரும் சாப்பிட்டா. எப்பொழுதுமே அடியார்கள் வீட்டுல அன்னதானம் முடிஞ்ச உடனே ஊர் வம்பு பேச மாட்டாங்க. உட்கார்ந்து கொண்டு ராமனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் சிவனை பற்றியும் ஆண்டவனை பற்றி தான் பேசுவார்கள். அப்படி பேசிக்கொண்டு சல்லாபமா இருக்கிற போது இந்த 3 வயசு குழந்தை முக்தாபாய் என்ன பண்ணினா, கோரமாமா கோரமாமா, அதோ அட்டத்துல ஒரு சின்ன கம்பு சொருகி வச்சிருக்கே, அது என்ன கேட்ட. குயவனார் வீட்டுல ஒரு சின்ன குச்சி இருக்கும், பாண்டங்கள் மண்பாண்டங்கள் செய்து வேக வச்சு சூளையில வச்சு வேக வச்ச உடனே இந்த மண்பானை வெந்திருக்கா இல்ல வேகாம இருக்கான்னு அந்த குச்சியால தட்டி பார்க்கணும். அந்த குச்சி வச்சிருந்தார் மாமா. அந்த குச்சி என்ன கண்ணா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த பானைகள்ல பக்குவமான பானை எது பக்குவம் இல்லாத பானை எதுன்னு தட்டி பார்க்கிற குச்சி. என்ன அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டது. பக்குவமான பானைன்னா வெந்த பானைன்னு அர்த்தம், பக்குவம் இல்லாத பானைனா வேகாத்த பானைன்னு அர்த்தம். அப்ப இதுல வெந்த பானை எது வேகாத்த பானை எதுன்னு சூழ முடிஞ்ச உடனே இந்த குச்சியில தட்டினா தெரிஞ்சு விடும், கண்டுகொள்ளுவேன். மாமா மாமா அப்படின்னா எங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் பக்திமான்கள் பாகவதர்கள் அறியார்கள்னா சொன்னீங்களே, எங்களுக்குள்ள பக்குவமான பக்தி யாருக்கிட்ட இருக்கு, பக்குவம் ஆகாத பக்தி யாருன்னு இருக்குன்னு இந்த குச்சியால தட்டி பார்க்க முடியுமான்னு கேட்டது குழந்தை. மகாபாகவதமணி கோராமாமா, அடியனையும் தட்டி பக்தி என்னிடத்திலே பக்குவம் அடைந்திருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள். ஞானேஸ்வரா, ஏதோ குழந்தை விளையாட்டா கேட்டது தட்டினா, இல்ல மாமா உங்க கையால தட்டினாலே எனக்கு பக்குவம் வந்து விடும் என்றார். தட்டினார் ஞானேஸ்வரா, பக்தியின் அவதாரம் அடானி. உடனே அவ அண்ணா நிவர்த்தி இப்படி எல்லாரையும் தட்டின்னு வந்தார். அப்ப இந்த முக்தா சும்மா இருக்கப்படாது, மாமா நாம்தே மாமாவையும் தட்டி பாருப்போ என்று சொல்லி உடனே வேடிக்கைதானே விளையாட்டுதானே நாமதேவர் இடத்துல போய் தட்டுவதற்கு கையை தூக்கினார். கோபம் வந்து விட்டுதான் நாமதேவர், ஏ கோரா கும்பா, மண்பாண்டங்கள் செயல் செய்து உன் மண்டையிலே மண் தான் இருக்கிறது, களிமண் தான் இருக்கிறது, உனக்கு மூளை கிடையாது, ஏதோ குழந்தை விளையாட்டாக சொன்னாலும் என்னையா தட்டி பார்க்க வந்தாய், நான் பாட்டு பாடினால் பாண்டுரங்கன் என் பின்னின்று நாட்டியம் ஆடுவான், நான் பாடினால் பாண்டுரங்கனே பிரத்யட்சமாக வந்து ஆடும் பொழுது என்னை பக்திமானா இல்லையா என்று தட்டி பார்த்தா இன் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன், உன் வீட்டிலே உண்டேனே அது பெரும் பாவம் என்று கோபித்துக் கொண்டு வேகமாக வீட்டை விட்டு போனார் வெளியே. முக்தா ஓடி வந்தது, கோராமாமா கோராமாமா, நாமதேவர் மாமாவுக்கு இன்னும் பக்தி பக்குவமா இல்லை, நாமதேவர் மாமாவுக்கு வேகாத்த பானை என்று சொல்லி அவமானம் தாங்காமல் ஓடினார் நாமதேவர் பாண்டுரங்கனே. பாண்டுரங்கா பாண்டுரங்கா, கோரா கும்பர் என்னை அவமானப்படுத்தி விட்டார். சிரித்தான் பாண்டுரங்கன், கோரா கும்பர் உன்னை அவமானப்படுத்தி விட்டானா, நாமதேவா நீதான் கோரா கும்பாரை அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்காய், ஐயனே என்ன குதிர, ஆம் அவன் கட்டியது உண்மை, நீ கோபித்து வந்ததுனாலே நீ வேகாத்த பானை வெந்த பானை இல்ல, உன்னிடத்திலே பக்தி இருக்கிறது ஆனால் பக்குவமான பக்தி உனக்கு இன்னும் வரவில்லை, ஆத்திரம் வரலாமா கோபம் வரலாமா, எப்பேற்பட்ட பக்தரிடத்திலே நீ அபராதம் செய்து விட்டாய், ஓடு. ஐயனே இது என்ன நியாயம், நான் பாட்டு பாடினால் என் முன்னே தோன்றி நீ ஆடுகிறாயே பக்தி இல்லாமலா, உனக்கு பக்தி இருக்கிறது ஆனால் முற்பிறவியிலே நீ செய்த புண்ணியம், முற்பிறவியிலே நீ என்னை கேட்ட வரம், நான் பாடினால் என் முன் தோன்றி நீ ஆட வேண்டும் என்று வரம் கேட்டாய், அந்த வரத்தை கொடுத்த காரணத்தினால் உன் முன் தோன்றி ஆடுகிறேனே தவிர ஏதோ உன் பக்திக்கு மெச்சி என்று எண்ணாதே. ஐயனே அப்படி என்றால் எனக்கு பக்தி வர வழி என்ன, போய் கோரா கும்பர் காலிலே விழு பக்தி வரும். ஓடி வந்தார் கோரா,
கோரா, தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். இவர் காலில் அவர் விழ, அவர் காலில் இவர் விழ. கோரா கும்பரே, எனக்கு உபதேசிக்க வேண்டும், எனக்கு பக்குவமான பக்தி வர உபதேசிக்க வேண்டும். கோரா கும்பர் சொன்னார், உபதேசிக்கின்ற அளவுக்கு நான் உயர்ந்தவன் அல்ல, ஆனால் பண்டரிக்கு போகின்ற வழியிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது, அங்கே ஒரு மகா புருஷன் எந்த நேரம் தவமீற்றுக் கொண்டிருக்கிறார், அவர்தான் உம்முடைய குரு, அங்கு சென்று பாருங்கள். அங்கே கோரக்நாதனுடைய பரம்பரையில் இருந்த ஒரு பெரியவர் கோவிலின் உள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறார், ரொம்ப வயது முதிர்ந்தவர், ரெண்டு காலையும் சிவலிங்கத்தின் மேல வச்சுக்கொண்டு தலையை கீழே வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க, மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்தின் மேல ரெண்டு காலை வச்சுக்கிட்டார், கீழே படுத்துட்டு இருக்க. நாமதேவர் பார்த்தார், கோபம் வந்து விட்டது, இன்னும் போகல. அட பாவி, இவங்கிட்ட உபதேசம் வாங்க வந்தேனா, சிவபெருமான் சிவலிங்கத்தின் தலைமையில காலை வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, ஓய் பெரியவரே, உனக்கு புத்தி இருக்காங்கன்னா, யாரப்பா அது, யாரப்பாவது, ஊரப்பாவது, சிவலிங்கத்து மேல காலை வச்சிருக்கீரே, இது நியாயமா? ஐயோ ஐயோ, எனக்கு வயசாகி விட்டதுப்பா, கண்ணு தெரியல, ஏதோ காலை தூக்கி அங்க போட்டேன், அங்க சிவலிங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தம்பி தம்பி, அந்த ரெண்டு காலையும் தூக்கி எந்த இடத்திலே சிவன் இல்லையோ அந்த இடத்திலே என் காலை வைத்து விடு. ஓடினார் நாமதேவர், இந்த ரெண்டு காலையும் பரபரன்னு தூக்கினார், அப்படியே திருப்பி கொண்டு வச்சார். வெச்ச இடத்துல இன்னுமோ சிவலிங்கம் முளைத்தது. ஐயோ, இங்கே சிவலிங்கம் இருக்கு, மறுபடியும் எங்கெல்லாம் தூக்கி காலை வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கம் தோன்றுகிறது. ஏன்பா தம்பி, சிவன் இல்லாத இடத்துல என் காலை வைக்க சொன்னேனே, வச்சு விட்டாயா? எங்க வச்சாலும் சிவலிங்கம் இருக்கிறது. அப்பொழுதுதான் தோன்றியதாம், ஐயனே, எங்கே சிவன் இல்லை என்று யாம் அறிந்து கொண்டேன், அங்கே வைக்கின்றேன் என்று அந்த இரண்டு திருவடிகளையும் தூக்கி தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டான். இங்குதான் சிவன் இல்லை. உபதேசம் பெற்றார். எதற்கு சொல்லுகிறோம் என்றால், எங்கு நோக்கினும் இறைவன் இல்லாத இடமே அது, அணுவுக்கு அணுவாக இருக்கிறான் இறைவன். அப்பொழுது நம்முடைய ஆன்மாவிலேயும் ஆன்மாவாக இருப்பதும் அவன் தானே, ஆன்மாவாக இருப்பதும் அவன் தான் என்றால், அப்பொழுது ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் அத்வைதம். இதை போதிக்க வந்தவர் தான் ஆதிசங்கரர். என்று நம்மை நாமே இன்னார் என்று தெரிந்து கொள்ளுகிறோமோ, அன்று அதே நேரத்திலே இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். என்று நம்மை நாமே பார்த்துக் கொள்ளுகிறோமோ, அன்று இறைவனை பார்க்க முடியும். உள்ளே இருக்கிற ஆன்மா பேசுறோம், என் பேரு இது, நான் அவன் வீட்டு பரம்பரை, நான் இவன் வீட்டு பரம்பரை, என் சொந்த ஊர் இது, என் சொந்த காரங்க இது சொல்றையே, இவ்வளவுக்கும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு உன்னை ஒன்று பேச வைக்கிறதே, அந்த ஆத்மா எந்த வடிவம் கொண்டது என்று என்றாவது நீ பார்த்திருக்கிறாயா? அதை தேடவன். அதற்கு குருவருள் இருந்தால் தான் முடி. அப்பேற்பட்ட ஆதிசங்கர பெருமானை பார்த்து, யார் நீ என்று கேட்பார். நான் சதை அல்ல, நான் ஐம்புலன்கள் அல்ல, நான் மேடல்ல, நான் பள்ளம் அல்ல, நான் இரவல்ல, நான் பகலல்ல, நான் உயர்ந்ததல்ல, நான் தாழ்ந்ததல்ல, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு எது சத்தியமோ, எது நிரந்தரமோ, எது உண்மையானதோ, அந்த உண்மையான இறைவனே யாம் என்று சொன்னார் சுவாமி. இதுதான் அத்வைதம். இதைத்தான் ஒவ்வொருவரும் உணர்ந்து அறிய வேணும் குருவினுடைய திருவருளினாலே. எமக்கு உபதேசிக்க வேண்டும் நான், சிரித்தாராம் கோவிந்த மகரிஷி. வந்தவுடனே உனக்கு உபதேசம் செய்து விட்டேனே என்றார். என்ன செய்தீர்கள்? யார் நீ என்று கேட்டேன், யார் நீ என்று கேட்டேன், அதற்கு நீ பதில் குறித்தாய், நானே பிரம்மம் என்று. கேள்வி கேட்டேன், பதில் கிடைத்தது, இதுதானடா உபதேசம். அன்று முதல் தான் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம என்ற உபதேச மந்திரங்களை ஆதிசங்கரர் உலகத்திற்கு போதிக்க ஆரம்பித்தார். இப்படி கோவிந்த மகரிஷியினுடைய அவரிடத்திலே உபதேசம் பெற்று இமயமலைக்கு செல்லுவார். அங்கே வேதவியாச மகரிஷி தரிசனம் கொடுப்பார், அருள் பெறுவார், திரும்பி வருகிறார். ஒரு கிராமத்துக்கு வந்த, அந்த கிராமத்துல ஒரு பெரிய பண்டிதர் இருக்க, அவர் பெயர் மண்டனமிஸ்ரர்னு பேர். கரைத்து குடித்திருக்கிறார் வேதங்களை. அவருக்கு இந்த துறவிகளை கண்டா பிடிக்காது,
கர்ம மார்க்கம் தான் உயர்ந்தது என்று எண்ணுகிறவர். ஞான மார்க்கத்தை விட கர்ம மார்க்கம் தான் உயர்ந்தது. மனிதனாக பிறந்தவன் கர்மாக்களை செய்தே ஆக வேண்டும் என்று தீவிரமாக இருப்பார். அவர் துறவிகளை கண்டா பிடிக்க ஞான மார்க்கமே பிடிக்காது. அவர் ஞானமாவது சுரக்காயாவது. அவரவன் தன் கடமையை செய்ய வேணும், கர்மா செய்ய வேணும், கர்ம மார்க்கம் தான் முக்கியம் என்று கருதுபவர். ஆதிசங்கரோ ஞான மார்க்கமே உயர்ந்தது என்று காட்டக்கூடிய வந்தவர். எப்படியாவது இந்த மண்டன மிஸ்ரனை மடக்க வேண்டும், தன்னுடைய சீடனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான் எம்பெருமான் சங்கரன். அன்றைக்கு பாருங்கள், இந்த மண்டனமிஸ்ரர் வாழ்கின்ற கிராமத்திற்கு ஆதிசங்கரர் வந்தார். இவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே மண்டனமிஸ்ரர் என்ன பண்ணார், வாசற்புறம் கதவை தாளிட்டார் உட்புறமாக. இந்த துறவி பையன் சன்னியாசி எங்கேயா உள்ள வந்துட போறானே, சன்னியாசியை கண்டாலே பிடிக்காது. அவர் அன்றைக்கு மண்டனமிஸ்ரனுடைய தாயாருடைய திவசம், தாயாருடைய சிரார்த்தம், தாயாருடைய திதி. இந்த வீட்டில் தாய்க்கோ தந்தைக்கோ திதி செய்தால் அந்த உணவை அவர்கள் சாப்பிடலாம், அவர்களுடைய பந்துக்கள் பங்காளிகள் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். ஆகியனால இந்த சன்னியாசி இங்க வந்திருக்கான், இன்னைக்கோ நம்ம அம்மாவுடைய திதி. சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு துறவி பிச்சைக்கு வருவானால் முதலிலே அவனுக்கு பிச்சை இட்டு விட்டு தான் திதி செய்யணும். பிச்சை இடாம திதி செய்தா அது பெரும்பாவம், அந்த திதிக்கு பலன் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு திதின்னு வச்சுங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ, அப்பொழுது ஒரு துறவி வந்து விட்டாருன்னா முதலிலே அவரை கூப்பிட்டு கைகால்களை அலம்பி அவருக்கு ஆகாரம் போட்டு அனுப்பி விட்டு தான் மறுபடியும் குளிச்சு வேற சமையல் செய்து சிரார்த்தம் பண்ணணும். இது மண்டலமிஸ்வருக்கு தெரியும். இந்த திதி இருக்கிற நாட்டில் இந்த பய வாசல வந்து பிச்சை கேட்டுட்டா என்ன செய்யறதுன்னு கதவை இறுக சாத்தி பூட்டி விட்டார். உள்ளுக்குள்ளே ஹோமகுண்டம் போட்டு திதி ஆரம்பிச்சிட்டார். ஆதிசங்கரர் வந்தார், வாசல்ல நின்னார். எலே, கதவை பூட்டி விட்டா உள்ள வர முடியாதுன்னு நினைச்சியா? உன்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறேன், அது உனக்கு விளங்கவில்லை. என்ன பண்ணினார் ஆதிசங்கரர், நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் கைலயங்கிரிநாதன் சங்கரன் சிவபெருமான் ஆன்மீகத்தை உலகத்திற்கு போதிக்க வேண்டி ஆலமரத்தின் அடியிலே தென்திசை நோக்கி அமர்ந்து தட்சிணாமூர்த்தி என்று பெயர் பெற்று கேள்வியிலே வல்லவர்களான நால்வர்கள் சனகாதி முனிவர்களுக்கு அருள் புரிந்த நிலையை பார்த்த மகான்களெல்லாம் இறைவனை வேண்ட, ஐயனே தேவரீர் திருவுளம் பூண்டு இங்கு ஆலமரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி இருந்து வல்லவர்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலா எல்லதுமாய் எல்லாமாய் எல்லதுமாய் இருந்ததன இருந்தபாட்டி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்ன விஷயத்தை பாமர மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள இயலவில்லையே என்று இவர்கள் வேண்ட, பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய இறைவன் மீண்டும் கலியுகலே யான் குருவாக திருவபதாரம் எடுப்பேன் என்று கூற, அப்பேற்பட்ட சிவபெருமான் காலடியிலே ஆரியாம்பாளுக்கும் சிவகுருவுக்கும் குமாரனாக பிறக்கிறார். சங்கரனுடைய அருளினாலே பிறந்த குழந்தையாதலால் குழந்தைக்கு சங்கரன் என்றே பெயரிடுகிறார்கள். சிறுவயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறான் சங்கரன். விதந்து விதவையாக இருக்கக்கூடிய தாயாருடன் வாழ்ந்து வருகிறார். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம், இந்த நான்கு ஆசிரமங்களை பற்றி விரிவான முறையிலே தாயின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார். எப்படியாவது தாயை விட்டு தான் பிரிய வேண்டும், எதற்காக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்த எம்பெருமான் சிவபெருமான் சங்கரனாக அவதாரம் எடுத்தவன் நினைக்கின்றான், எப்படியாவது இவரிடத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும். தாய் கல்யாணம் ஆகிவிட்டால் மனைவியின் உத்தரவு இல்லாமல் சன்னியாசம் பெற்றால் அதுக்கு பலன் இல்லை. கல்யாணம் ஆகாத நிலையிலே
தாய் இருப்பாளனால் தாயினுடைய உத்தரவு இல்லாமல் சன்னியாசம் பெற்றாலும் பலனில்லை என்று அறிந்தவன் சங்கரன். எப்படியாவது தாயின் முகாந்திரமாக உத்தரவு பெற்று சன்னியாசம் பெற்று இவளை விட்டு உலகத்திற்கு சென்று மக்களுக்கு நல்லவைகளை போதிக்க வேண்டும் என்று எண்ணினான் சத்குருநாதன் சங்கரன். ஆதி சங்கரன் அம்மையாருடைய கையை பிடித்துக் கொண்டு ஸ்நானம் செய்வதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறான் என்ற அளவில் நேற்று வரை பார்த்தோம். மீண்டும் தொடர்ந்து பார்க்கிறோம். அம்மாவனுடைய திருக்கரங்களை பிடித்துக் கொண்டு ஆற்றிலே நீராடுவதற்காக செல்லுகிறார். இருவரும் படிக்கட்டின் வழியாக ஒவ்வொரு படியாக இறங்குகிறார்கள். தாய் சொல்லுகிறாள், சங்கர இன்று வெள்ளம் அதிகமாக செல்லுகிறது, ஜாக்கிரதையாக பார்த்து இறங்கு. மகன் மீது அவ்வளவு பற்று அவளுக்கு, மகன் மீது அவ்வளவு ஆசை. அவ்வளவுக்கும் மகனுக்கு தாயினிடத்திலே ஆசையே இல்லை. அன்பு இருக்கிறது, ஆசை இல்லை. அன்பு வேறு, ஆசை வேறு. ஆசை இருந்தால் அது உயிர் கொள்ளும், அன்பு இருந்தால் அது மெய்யையும் வெல்லும். அன்பு இருக்கிறது தாயினிடத்திலே, இவனுக்கு ஆசை இல்லை. தாயாருக்கு இவனிடத்திலே அன்பும் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆசை இருப்பதனாலே பாசமும் இருக்கிறது. குழந்தையை ஜாகிரதையாக இறங்கு என்று கூறுகிறாள். அம்மா கவலைப்படாத, நான் எப்படியாவது ஜாகிரதையாக குளிப்பேன் என்று கூறுகிறாள். ஒரு புறம் தாய் குளித்துக் கொண்டிருக்கிறாள், இன்னொரு புறத்திலே சங்கரன் குளித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சங்கரன் நினைக்கிறான், இதுதான் சரியான தருணம். எப்படியாவது தாயினிடத்திலிருந்து உத்தரவு பெற்று சன்னியாசம் பெற்று உலகத்தின் நலனுக்காக யாத்திரையை துவங்க வேண்டும் என்று எண்ணுகிறார். எம்பெருமான் சங்கரன் சிவபெருமானுடைய அவதாரம் தானே, இவன் நினைத்தால் அசையாத அணுக்களும் உண்டோ? மனசினாலே நினைக்கிறானாம் சுவாமி. உடனே மாயமான ஒரு முதலை தோன்றுகிறது அந்த ஆற்றிலே. வேண்டுமென்றே காலை உள்ளே விடுகிறார். அந்த முதலை சங்கரனுடைய காலை பற்றி பிடித்து இழுக்கிறது. அங்கே முதலை இழுக்கிறது, ஒருபுறம் தாயினுடைய பாசம் இழுக்கிறது. இரண்டுக்கும் மத்தியிலே மாட்டிக்கொண்ட சங்கரன் ஓவென்று கத்துகிறார். சங்கரா சங்கரா, என்னடா ஆச்சு, என்னடா ஆச்சு என்று கத்துகிறார். அம்மா, ஏதோ ஒன்று காலை பிடித்து விட்டது. ஏதோ ஒன்றா? எட்டி பார்த்தால் முதலையினுடைய தலை தெரிகிறது. ஐயோ, முதலை பிடித்து விட்டது, நான் என்ன செய்வேன்? எம்பெருமானே, சிவபெருமானே, சங்கரா, அம்பிகையே, உமையவளே, எப்படியாவது என் குமாரனை காப்பாற்று. முழங்காலை பிடித்து இழுத்தது, முழங்கால் வரையில் நீரிலே சென்று விட்டார். அம்மா, எப்படியாவது என்னை காப்பாற்று. வேண்டுமென்றே நாடகம் போடுகிறான் குருநாதன். என்னை காப்பாற்று, இவன் உலகத்தை காப்பாற்ற பிறந்தவன், இவன் யார், இவன் இவனை யார் காப்பாற்ற வேண்டும்? இருந்தாலும் எம்பெருமான் நடிக்கின்றான். காப்பாற்றி காப்பாற்றி என்று கதறுவான், துடித்து போகிறாள். அந்த நேரம் பார்த்து அக்கம் பக்கத்திலே ஒரு காக்கா குருவி கிடையாது, ஆட்கள் கிடையாது. துடிக்கின்றாளாம், ஐயோ, ஆசையுடன் பெற்ற மகன், தவம் இருந்து பெற்ற மகன், தீர்த்த யாத்திரை தலை யாத்திரைகள் சேத்திரங்களும் செய்து பெற்ற மகன், இப்பே பெற்ற பெருமகன், எனக்கு இருக்கின்ற ஒரே மகன், என்ன செய்வேன், என்ன செய்வேன் என்று கதறுவாள். அதற்குள்ளே இடுப்பு வரையில் இழுத்து விட்டது. மீண்டும் கத்துவார், மார்பு வரையில் இழுத்தது, கழுத்து வரையில் இழுத்து விட்டது. அம்மா, இனி ஒரு கணம் தாமதித்தாலும் பிரயோஜனம் இல்லை. சங்கரா, நான் என்னடா செய்வேன்? அம்மா, நீதானே கூறியிருக்கிறாய், ஆபத்து காலத்திலே ஆபத்து சந்நியாசம் பெற்றுவிட்டால் மோட்சம் கிடைக்கும், சிவபதம் கிடைக்கும் என்று கூறினாயே. நிச்சயமாக நான் இனிமேல் உனக்கு உதவ மாட்டேன் என்று நினைக்கிறேன். இன்னும் அரை நொடியிலே, ஒரு நொடியிலே முதலை என்னை விழுங்கத்தான் போகிறது. நீ உத்தரவு கொடுத்தால் இப்பொழுது ஆபத்து சன்னியாசம் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்றான். பார்த்தால் வேறு வழியில்லை, எப்படியாவது குழந்தைக்கு நல்லது கிடைக்கட்டுமே. சரிடா கண்ணா, ஆபத்து சன்னியாசம் வாங்கிக் கொள் என்றார். ஓம் சந்நியஸ்தம் மயா, ஓம் பூஸ்வாஹா சந்நியஸ்தம் மயா, ஓம் புவஸ்வாஹா சந்நியஸ்தம் மயா, ஓம் சுவஸ்வாஹா சந்நியஸ்தம் மயா, ஓம் போர்பவசுவஹ சந்நியஸ்தம் மயா என்று ஆபத் சந்நியாச மந்திரத்தை சொன்ன சந்நியாசம் பெற்ற. சந்நியாச மந்திரத்தை சொல்ல அடுத்த கணம் பகவான் கண்ணடிச்சா முதல விட்டுட்டு ஓடி போயிடுது. அம்மா, முதலை என்னை விட்டு விட்டது. என்ன கருத்தோட சொல்லுகிறார்? பிரபஞ்சம் என்பது முதலை போன்றது.
இந்த சம்சாரத்தை சாகரம் என்றுதானே எல்லோரும் கூறுகிறார். சம்சார சாகரம், சாகரம் என்றால் கடல், சம்சாரங்கிறது முதல, கடலிலே உள்ள முதல, நீருக்குள்ள இருக்கிற முதலுக்கு பலம் கூட, நீருக்குள்ள இருக்கிற முதலுக்கு அதிகமான பலம் உண்டு. கரை மீது இருக்கின்ற முதலை நம்மை கவ்வினால் எப்படியாவது அதை அடித்து நொறுக்கி ஜெயித்து விடலாம். ஆனால் நீருக்குள்ளே இருக்கிற முதலைக்கு யானையே வந்தாலும் அதற்கு பலம் அதிகம். அதுபோல இந்த உலகமாகிய கடலிலே சம்சாரமாகிய முதலை நம்மை இன்னும் பற்றி கொண்டு இருக்கிறது, இழு இழு என்று இழுக்கிறது. ஒரு புறம் நல்லது பார்க்க வேண்டும், நல்லது கேட்க வேணும், நல்லதை செய்ய வேணும், நல்லவைகளையே அடைய வேணும், நல்லோரோடு இணங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா ஆசாபாஷ சதைஹி பத்தாக காமருக்ரோதபராயண ஆசை ஒரு புறம் இழுக்கும். இப்பொழுதுதான் மனிதன் தன்னுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்த வேண்டும். இது பெருசா அது பெருசா, நாளைக்கு வாயப்போலந்தான் நம்ம கூட வரப்போறது என்ன, கதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று பட்டினத்து அடிகள் அறிகுறை கூறினார். என்ன வரப்போறது, எப்படியாவது அத்தை செய்யணும், இத்தை செய்யணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இவைகளை நிறுத்திக் கொண்டிருந்தால் இந்த முதலைக்கு வலு அதிகம், இழுத்து நன்றாக உன்னை மூழ்கடித்து விடும். ஆகையால் அந்த நேரத்தில் இறைவனை நினைந்து முதலை நம்மை விடுவதற்கு, சம்சாரம் நம்மை விடுவதற்கு வழி தேட வேணும். சம்சாரமாகிய சாகரமாகிய இந்த முதலை நம்மை விட வேண்டும் என்றால் குருநாதனுடைய திருவடிகளை பிடிக்க வேண்டும். வேறு எதை பிடித்தாலும் இந்த சம்சாரம் நம்மை விடாது. அவ்வப்பொழுது குருநாதன் நல்லவைகளை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் உபதேசம் செய்து கொண்டே இருப்பார். ஏதோ படிச்சிருக்கார் போலருக்கு பேசுகிறார் என்று எண்ணினோமானால் நாம் ஏமாந்து விடுவோம். நமக்கு குருநாதன் அறிவுரை கூவுகிறான் என்று எண்ணி ஒரு முறைக்கு பன்முறை புரட்சரிடம் திரும்பி திரும்பி நினைத்து 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 குரு சொல்லுகின்ற வழியை தட்டாமல் அவ்வழி செல்வோமானால் சம்சாரமாகிய இந்த முதலை நம்மை விட்டுவிடும். அதன் பிறகு நமக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நாவுக்கரசர் பாடுகிறார், நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். குருநாதனுடைய திருவடியை ஒருவன் பற்றி விடுவானாக யமனுக்கு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாமார்க்கும் குடியெல்லாம், யாருக்குமே நாம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமனை அஞ்சோம், யமனுக்கும் பயப்பட வேண்டாம், நரகத்தில் இடர்படோம். நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடலையில்லாம் ஏமாப்போம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாத ஒரு நிலையிலே வந்து விடுவோம். பிணி அறியோம், அதற்கப்புறம் நமக்கு எந்த விதமான பிணிகளும் இல்லை. என்ன குருஜி, அப்ப ஜுரம் வராதா, தலைவலி வராதா, கேஸ் ட்ரபிள் வராதா, டயாபிட்டிஸ் வராதா, கேன்சர் வராதா, குடல் நோய் வராதா, அது வேற. பிணி என்றால் பவப்பிணி என்ற அர்த்தம். சம்சாரமாகி இந்த பிணியை காட்டிலும் பெரிய பிணி வேற கிடையாது. ஜுரத்துக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம், டயாபிட்டிஸுக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம், ஆனால் சம்சாரமாகிய பிணி இருக்கிறதே பவப்பிணி, இதற்கு மருந்து குருநாதன் ஒருவன் தான், அவன் தான் சிவன். அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே கண்டேனே, அரு மருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே அருமருந்து தனி மருந்து அம்பல தேக்கண். அந்த அம்பல தரகன் தான் இங்கே ஆதிசங்கரனாக திருவவதாரம் பண்ணி இருக்கிறார். பிணியறியோம் ஏமாப்போம், பிணியறியோம் பணிவோம் அல்லோ. யாருக்காவது நாம் அடிமையாக இருந்தால் அல்லவோ பிறருக்கு பணிய வேண்டும். யாருக்குமே அடிமை இல்லை, யாருக்கு பணிய வேண்டும், பணிவோம் அல்லோ. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. பவப்பிணியை போக்கிவிட்டோம்னா குருநாதனுடைய திருவடியை பிடிச்சு விட்டா அதற்கு அப்புறம் இன்பம் தானே தவிர துன்பம் கிடையாது. குருநாதன் திருவடியை பிடித்தும் நீ துன்பப்படுவாயானால் தப்பு குருநாதன் பேர் இல்லை, உன் தலையெழுத்து உன் பேர்ல. இன்னும் இந்த உலகத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா பிடிச்சா நல்லா சரியா ரெண்டு கையால மொத்தமா பிடிக்கணும். ஒரு கையால குருநாதன் திருவடி, ஒரு கையால உலகத்தை பிடிச்சிட்டு இருந்தா துன்பம் தான் வரும். அப்படி அனன்யா சிந்தையந்தோமாம்
ஏஜனாக பரியுபாசதே தேசாம் நித்யாபிக்தானாம் யோகக்ஷேகம் மகாமியகம் என்று சொல்லுவான் பகவான். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜா என்கிறான் கீதையிலே பகவான். எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வந்து விடடா என்னிடத்திலேங்கிறான். எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கும்? நல்ல கந்த சஷ்டி உற்சவம் உற்சாகமா நடக்கிறது இங்க புனித மரம் தண்டாயுதவாணி கோவில்ல. திடீர்னு முருகப்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து வெளியில வந்து, பக்தர்களே கந்த சஷ்டி அதுவுமா நல்லதை கேட்க வந்திருக்கேன், வாங்க அவங்க இத்தனை பேரையும் கைராயத்துக்கு அழைச்சுன்னு. எத்தனை பேர் வருவாள்? ஓடுவான் அவன், காருக்கு ஓடுவான், பஸ்ஸுக்கு ஓடுவான், ட்ரெயினுக்கு ஓடுவான். வாயளவுல பேச்சோட தெரியாதவர் அனுபவத்துல வந்தா எத்தனை பேர் தயாராக இருக்கிறான் பரமபதத்திற்கு சொல்லுவதற்கு? பரமபதம் வேணும், பரமபதம் வேணும், சிவபதம் வேணும், மோட்சம் வேணும், பிரம்ம வேணும், சாரூப்பியம் வேணும், எது வேணும் இது வேணும் சொல்றமே தவிர எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அப்படி அனன்யா சிந்தையா, வேறு சிந்தனைகள் இல்லாமல், வேறு பற்று இல்லாமல் ஒரு வழியா போய் பிடிக்கணும். சார் எனக்கு குருநாதன் திருவடிகளை நான் பிடிச்சிருக்கேன், ஒரு வழியா சரணாகதியா போய் அங்கேயே அவர் திருவடியே இருந்து தொண்டு செய்யணும் தான் எனக்கு ஆசை. அதுக்கெல்லாம் ஒரு சில செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஓரளவு எல்லாத்தையும் ஏற்பாடு, புள்ள குட்டி கொண்டாட்டி பிள்ள எல்லாரையும் பார்த்துட்டு போலான் இருக்கேன் கண்ணே. அதுக்குள்ள நீ வாய பொழுந்துட்டீன்னு நினைத்த உடனே அப்படியே பட்டினத்து அடிகள் எப்படி போட, யாம் கண்ட துறவிகளுள் பட்டினத்து அடிகளை போல் கண்டோமல்லோம் என்கிறார்கள் பெரியவர்கள். பணக்காரன் சாதாரண பணக்காரன், கொழுத்த பணக்காரர், பெரிய வியாபாரி, நவரத்தினங்களை வியாபாரம் செய்யக்கூடியவர், உலோகங்கள் தங்கம் வெள்ளி எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர், உயர்ந்த ரக பட்டு துணிகளை எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர், கோடீஸ்வரன், கோடி கோடீஸ்வரன் அவர். காதறிந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று இவருக்கு மகனாக வந்த இறைவன் ஓலையிலே எழுதி காட்டிய அடுத்த கணம் அப்படியே போட்டதை போட்டபடி போட்டுவிட்டு புறப்பட்ட. நம்மால முடியுமா? ரொம்ப பேர் சன்னியாசம் வாங்கி புறப்படப்படுதான். ஒரு பையன் என்ன பண்ணா, ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தியா போச்சு, வீட்டுக்காரி தொந்தரவு, கடன் தொந்தரவு, ஆபீஸ்ல தொந்தரவு, சிநேகிதால் தொந்தரவு, பந்துக்கள் தொந்தரவு, ஊர் பூரா கடன், எம முகத்திலையும் முழிக்க முடியல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா காஷாயம் வாங்கிட்டு சன்னியாசியா போடும், ஒரு பய கேட்க மாட்டான் வீட்டுக்காரிக்கு. இவனுக்கு பெரிய யுத்தம் தவாறு, நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, நான் சன்னியாசம் வாங்க போறேன், வாங்கி தொலைன்னு. அவள் சன்னியாசம் வாங்க போறேன்னு வெளியில வந்தான். வந்தா ஒரு சொம்பு வச்சிருக்கு திண்ணையில, வாசல்ல சொம்புக்கு எடுத்து உள்ள வையிட்டு சொல்லிட்டு போனான். இவனா சன்னியாசி, வாசல்ல வச்ச சொம்பு ஞாபகம் இவனை விடல, அவளுக்கு ஞாபகம் இல்லை இவனுக்கு இருக்கு. துறவரம் என்றால் அத்தனையும் துறந்து செல்ல வேணும், எதையும் விரும்பாதே, எது வந்தாலும் மறுக்காதே. இதுதான் குருநாதருடைய உபதேசம். எதையும் நீயாக விரும்பாதே, அதுவாக வந்தால் மறுக்காதே. நல்லது வந்தாலும் மறுக்காதே, கெடுதல் வந்தாலும் மறுக்காதே, நீ எதையும் விரும்பாதே. இதுதான் துறவரத்தினுடைய லட்சணம். உலகத்து மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போராது, நீயும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சிக்க வேணும். ஐயா நமக்கு சமைக்க தெரிஞ்சாதே நாலு பேருக்கு சமைச்சு போ.
சந்நியாசி வந்து விடுவானாகில் முதலிலே அவனுக்கு கைகால்கள் பாத பிரச்சாரங்கள் அலம்பி செய்து அவனுக்கு பிச்சை செய்து வைத்து விட்டுத்தான் திதியை தொடங்கணும். இல்லைன்னா பாபம் வந்துடும். சன்னியாசிகளுக்கு என்ன சொல்றது, சிதி நடக்கிற வீட்டுல போய் பிக்ஷை கேட்காதேடாங்கிறது. இது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். சிதி நடக்கிற வீட்டுல போய் பிக்ஷை கேட்க கூடாதுன்னு சன்னியாசிக்கு சொல்றது. சிதி நடக்கிற போது இவன் ஒருவேளை அறியாமல் வந்து விடுவானாகில் முதலிலே சன்னியாசிக்கு பிக்ஷா வந்தனை செய்து வைத்து விட்டு நகர்மடான பிரஜாதனே நத்யாகே அமிர்தத்வமான சுகம் ீகம்ரமியம் விஷாஸ்தி மந்திரத்தை சொல்லிதான் சுவாகதம் பண்ணி பாத பிரசாரம் கைகளை எல்லாம் அலம்பி அவர்களுக்கு பிக்ஷா வந்த நமஸ்காரம் பண்ணி அடியருடைய கிரகத்தில் தேவரீர் கருணை குறிந்து பிக்ஷை எடுக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு பிக்ஷை இட்டு அவர்கள் எழுந்து சென்ற பிறகு மீண்டும் ஒரு முறை ஸ்நானம் செய்து சித்தி செய்யணும். இது மண்டலமிஸ்வருக்கு தெரியும். இந்த சங்கராச்சாரியார் வந்திருக்கார் ஆதிசங்கரர், இவனோ சன்னியாசி, இவர் அவன் இவன் தான் பேசுவன் மண்டலமேஸ்வரர். காஷாயங்கத்து ஒரு பயம் வந்திருக்கான், என்ன அத்வைதமா ஞான மார்க்கமா துரியாதீதமா பிரம்ம சாட்சா்காரமா சாரூபியமா இப்படி எல்லாம் பேசுறா. கர்மாதீதன், கர்மத்தை விட்டவன், கர்ம நிகனன், கர்ம விக்னம் பண்ணினவன், இவனை பார்த்தாலே பாவம். டேய், வாசல தாழ் போடுறான்னா சாப்பாள் போட்டு உள்ள திதி நடத்துக்கு ஆரம்பிக்க போறா, இன்னும் ஆரம்பிக்கல. அந்த நேரம் பார்த்து ஆச்சாரியாளுக்கு தெரியாதா, வாசல்ல வந்து நின்னார். பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு காதல விழுந்துட்டு இன்னொரு தாப்பாளையும் போடுமா,
ஆச்சாரியாளுக்கு தெரியாதா என்ன செய்தார்னா, சாட்சாத் சிவனுடைய அவதாரம், அவரால் ஆகக்கூடிய ஆகாத காரியம் ஒண்ணு உண்டா, ஆகாச மார்க்கமாக அப்படியே பறந்தார். பழைய காலத்துல வீடுகள்லாம் இந்த சிங்கப்பூர் வீடுகள் மாதிரி கிடையாது, இப்ப எல்லாம் வீடுகள்லாம் மாறி எடுக்கணும், ஜனப்பெருக்கம் ஜாஸ்தியா இருக்க, புறா கூட்டுல அடிக்கிற மாதிரி, அதாவது பிளாக் பிளாக்கா, எவ்ரி ஒன் இஸ் பிளாக் இன் அ பிளாக், மூளைக்கு மூளை. அப்பெல்லாம் கிராமங்கள்ல மூணு பக்கம் தாவாரம், ஒரு பக்கம் கூடம், நடுவுல மித்தம், அந்த மித்தத்துல துளசி மாடம், ஈசான்ய பாகத்திலேயோ அல்லது அக்னி சிக்கலையோ சமயக்கட்டு, கடல் எப்பொழுதுமே வடக்க இருக்கணும். மாலிகாந்தே து சோமாம்சே கூபஸ்தானம் உதாகிருதம் சாஸ்திரம். மாலிகாந்தே து சோமாம்சே கூபஸ்தானம் உதாகிருதம். ஒரு வீட்டுக்கோ ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு பெரிய மாளிகைக்கோ கிணறு எங்க அமைக்கணும்னா, வடக்கு பகுதியில் கிணறு அமைக்கணும். அப்பதான் நீர் சுரக்கும், வீடு சேமமா இருக்கும். வேற திசையில வச்சா என்ன ஆகும்னா, அவ்வளவுதான், அதோட சரி. கோபிகா ஜீவனஸ்மரணம், அவ்வளவுதான். தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றது தத்துவங்கள் 11, சாஸ்திரம் 6. அந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, வீடு இப்படி கட்டணும், இந்த திக்கை நோக்கி கட்டணும், இவ்வளவு 1000 ஜனங்கள், இவ்வளவு 100,000 ஜனங்கள் இருந்தா பூஜா கிரகம் இப்படி இருக்கணும், கோவிலுடைய நிர்மாண திட்டங்கள் இப்படி இருக்கணும், இதெல்லாம் மீமாம்சையில கர்மத்துல சொல்லியிருக்கு. ஆனால் துரியாதீதமான சன்னியாச சாஸ்திரத்துல சொல்றது, மாதாஜ பார்வதி தேவோ பிதா தேவோ மகேஸ்வர, மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவோ சிவபக்தாச்ச ஸ்வதேசே புவனத்ரயம். சன்னியாச மார்க்கத்துக்கு என்ன சொல்றதுன்னா, போற வழிய மார்க்கம், அம்மா பார்வதி, அப்பா சிவன், சிவனடியார்கள் அத்தனை பேர் என் பந்துக்கள், இந்த உலகம் தாண்டா என்னோட சுதேசம், இப்படி நினைக்க சொல்றது. அப்புறம் இதயம் மீறி துரியாதீத நிலைக்கு போறவர்தான், பிரம்மம் வேறு நான் வேறு என்று எண்ணம் இல்லாமல் இரண்டரக்கலாத. அதான் அருணகிரியார் பேசினார், நான் வேறனாவ் இருக்க, நீ வேறனாவ் இருக்க, ரெண்டும் ஒன்னோ என்பதை எனக்கு அறிவித்து விடு, ஜபமாலை தந்த சத்குருநாதா என்று போற்றுவர். இவர் ஆகாச மார்க்கமாக ஆதிசங்கர பெரியவர் மித்தத்தின் வழியாக உள்ளே இறங்கினர். இறங்கின உடனே மண்டல அமைச்சருக்கு வந்ததே கோபம், ஏய் மொட்டப்பையா, ஏ மொட்டை, ஏ சன்னியாசி, ஏ பாப்பி, எங்க அம்மாவுக்கு சித்தி பண்ணி கொண்டிருக்கேன், உனக்கு தெரியும் சித்தி பண்ற வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு, ஏண்டா வந்தேன், வாடா போடான்னு பேசுற. அவ்வளவு படிப்பு, திமிரு, அகங்காரம், ஆணவம், கர்வம். ஆச்சாரியால் பொறுமையா அவன் திட்டத முழுக்க கேட்டுட்டான். என்ன, அவனை தான் முதல் முதல் சிஷ்யன் ஆக்க போற, நமக்கு வாய்க்க போற சிஷ்யன் இந்த ஆரம்ப தசத்தை துள்ளோம் தட்டிடுவோம் என்ன சாந்தமாக இருக்கிறார். கண்ணாபுதான பேசுறான், ஏய் அவன் சிஷ்யால கூப்பிட்டு இந்த ஆளை கழுத்து பிடிச்சி வெள்ள தள்ளுறான், சற்ற இருப்பா, உன்னோடு இப்பொழுது நான் வாதத்திற்கு வந்திருக்கிறேன்னு சொன்ன. அப்ப சொல்றான், அவன் வாதத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ற, ஏன் யாராவது ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்புறதுக்கு, என்ன சொல்லி அனுப்புற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது, உனக்கு நேரம் கிடையாது, வாதத்திற்காக வந்து உனக்கு வித்வத் லட்சணம் தெரியுமாடான்னு திருப்பி கேட்டார் ஆச்சாரியால். உனக்கு வித்வான்களுடைய இலக்கணம் தெரியுமா, வாதத்திற்கு நேரம் கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவன் எந்த நேரத்தில் எப்பொழுது வந்தாலும் வாதம் புரிய நீ தயாராக இருக்கணும், அந்த அளவுக்கு நீ வித்தை கற்றிருக்க வேணும். நீ நாளைக்கு வந்தா ஒருவேளை படிச்சுக்கிட்டு சொல்ல போறியா, நம்ம முடியாது. அப்பொழுது நான் வாதத்திற்கு தயார், இன்று என்னுடைய தாயாருடைய திதி, முடித்துவிட்டு மாலை கோவிலுக்கு வருகிறேன், அங்கு வந்து அமர்ந்து விடு. அதெல்லாம் கோவிலாவது குடமாக, எனக்கு எல்லா இடமும் கோவில், எல்லா இடத்திலும் பிரம்மம் இருக்கு, இதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லா இடத்திலும் பிரம்மம் இருக்குன்னு ஞான மார்க்கம் சொல்றது, கர்ம மார்க்கத்தில் ஒத்துக்க மாட்டேங்க. கோவிலுக்குள்ள போனா தான் உமாச்சி, பூஜா ரூமுக்கு போனாதான் சுவாமி. என்ன எடக்கா பேசுறே அப்படின்னு கேட்ட ஆச்சாரியார். சொன்ன, வாதத்துக்கு நாம் வாதம் புரிவது ஒரு புறம் இருக்கட்டும், முதல்ல வந்த சன்னியாசியை எப்படி கௌரவிக்கணும் கூட தெரியலடா உனக்கு, என்னடா நீ மீமாம்சை படிச்சேன்னு கேட்ட.
சிதி நடக்கிற பொழுது ஒரு துறவி வந்தால் முதலிலே அவனை சுவாகத்தம் என்று அழைத்து அவனுக்கு பிக்ஷை பண்ணி வச்சுட்டு தானே மேற்கொண்டு சிதி செய்யணும். வலிய உள்ள வந்துட்டேன், எனக்கு நீ சுவாகதமும் கொடுக்கல, எனக்கு பிக்ஷையும் போடல, நீ படிச்சவனான்னு கேட்டார். ஏயா அவசரப்படுற, வந்தாச்சு உள்ள, நான் கூப்பிடாமையே நீ வந்துட்ட, இருப்பினும் பரவாயில்லை, இப்ப நான் அவனுக்கு சுவாகதம் கொடுக்கிறேன், உட்காரு பிக்ஷைக்குன்னு. எனக்கு பிக்ஷை இந்த சோறு வேண்டாம், உன்னிடத்தில் படித்த படிப்புகளை அத்தனையும் அவுத்துடும், வாதத்தை இப்பொழுதே வைத்துக் கொள்ளுவோம். அவருடைய மனைவி பாரதி சாட்சாத் சாரதையினுடைய சரஸ்வதியினுடைய அம்சம் உள்ளிருந்து கைகூப்பினார். எல்லா வீட்லயும் இந்த புருஷ பசங்க திமிரா இருப்பான், ஆம்பளைகள் இந்த பொம்பளைங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா. ஒரு நல்லது பொல்லாத எடுத்து சொல்றதுக்கு இந்த பெண்களுக்கு தான் தைரியம் ஜாஸ்தி. என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு கேட்போம். இவனுக்கு இந்த ஆத்திரத்துல அவசரத்துல ஒரு இழவும் தெரியாது, ஆம்பளை இல்லையா, என்ன இருந்தாலும் ஜான் பிள்ளையானு ஆண் பிள்ளைனு சொல்லி எத்தையாவது மாட்டின்னு வந்துருவான். இந்த அம்மா தான் கொஞ்சம் தட்டி கிட்டி அவனை சரி பண்ணி இருங்க நான் பாக்குறேன். அங்கிருந்து கைகூப்பினார். வந்திருக்கிறவர் பெரிய மகான் என்பது அவளுக்கு தெரிந்து விட்டது. சுவாமி பொறுமையாக இருந்து வாதத்தை நடத்த வேணும், வாதத்திற்கு 6 ஜட்ஜ். அப்போது மண்டல மிஸ்ரர் கூறுவார், என்னுடைய மனைவி என்னை போல் நிரம்ப படித்தவள், ஆகையால் அவளையே நான் இதில் நீதிபதியாக வைத்துக் கொள்வேன். ஒரு புறம் நீ அமர்ந்து விடு, ஒரு புறம் நான் அமர்ந்து விடுகிறேன். வாதம் துவங்கட்டும், யார் ஜெயிக்கிறார்கள் என்று பாரதி கூறட்டும் என்று கூறிவிட்டார். அன்னைக்கு திதிக்கே திதி தான் நடக்கல, கூடத்திலேயே அமர்ந்தார்கள். ஒரு புறம் ஆச்சாரியாளுக்கு மனையிட்டாள், இன்னொரு புறம் தன் கணவனுக்கு மனையிட்டாள். மனையின் மீது இருவரும் அமர்ந்தனர். இந்த பய படிச்ச திமிரா அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கான். ஆச்சாரியார் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார், தட்சிணாமூர்த்தமாக அமர்ந்திருக்கிறார், இவன் உத்தரமூர்த்தமாக அமர்ந்திருக்கார். கேள்விகள் கேட்டுக்கொண்டே வருகிறார், ஆச்சாரியால் பதில் சொல்லிக் கொண்டே வருகிறார். பிறகு ஆச்சாரியர் கேள்வி கேட்க போறாரு, அவன் பதில் சொல்லணும். இந்த நேரத்தில் பாரதி என்ன பண்ணா, இருவருக்கும் சம வல்லமை இருப்பது போல் இருக்கிறதே, யார் ஜெயிப்பார்கள் என்று எப்படி கூறுவது, ஆகையால் தெய்வமே இதை தீர்மானிக்கட்டும் என்று சொல்லி பூஜை அறைக்கு சென்று வாடாத 2 மலர் மாலைகளை கொண்டு வந்தாள். ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ண, ஒன்றை கணவனுக்கு போட்டா, இன்னொன்றை கணவனிடத்திலே கொடுத்து ஆச்சாரியாளுக்கு போட்டு சொன்ன. இந்த பையனுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, வேற வழியில ஜட்ஜி சொன்ன கேட்கணுமோ கொண்டு போட்டா. அப்பொழுது பாரதியானவள் மண்டல மிஸ்ரனுடைய பாரியாள் பத்தினி மனைவி சொல்றா, நீங்கள் இருவரும் வாதம் புரியுங்கள், வாதத்திலே யார் ஜெயிக்கின்றார்களோ அவர்கள் கழுத்திலே உள்ள மாலை வாடாது, வாதத்திலே தோற்றவர்களுடைய கழுத்திலே உள்ள மாலை வாடிவிடும், இதிலிருந்து நீங்களே அறிந்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். இருவரும் மாறி மாறி வாதம் புரிகிறார்கள், இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, அவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, கடைசியில் மண்டல மிஷனர் தோற்று போனார். இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பந்தயம் வேணும் இல்லையா, வெறும் போட்டி கூடாது, போட்டி துவங்குவதற்கு முன்னாடி என்ன பந்தயம் வைத்தார் மண்டன மிஸ்ரர், ஓய் மொட்டச்சாமியாரே, இப்போட்டியிலே இந்த வாதத்திலே நீர் தோற்றால் என்ன செய்வீர்? அடே மண்டன மிஸ்ரா, நீ தோற்றால் என்ன செய்வாய் என்று கேட்டார். நான் தோற்றால் உம்மை போல் மொட்டை எடுத்துக் கொண்டு துறவியாகி, எந்த துறவரம் வேண்டாம் என்று கூறுகிறானோ, எந்த ஞான மார்க்கம் வேண்டாம் என்று கூறுகிறானோ, அந்த ஞான மார்க்கத்தையே நான் என்னுடைய வாழ்நாளிலே வைத்துக் கொள்ளுவேன், உமக்கு சீடனாக வந்து விடுவேன். நீர் தோற்றால், நான் தோற்றால் இக்காஷாயத்தை களைந்து விட்டு வெள்ளை வேட்டி கட்டி திருமணம் புரிந்து கொண்டு உன்னுடைய மீமாம்சையை பின்பற்றுவேன் என்று சொன்னார். தோற்றதோ மண்டன மிஸ்ரர், வேறு வழி இல்லை, எழுந்தார், பட்டமரம் சாய்வது போல் ஆச்சாரியாருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார். இறைவா, ஆச்சாரிய பெருமானே, இவ்வளவு நாளும் கர்மாதான் உயர்ந்தது, கர்மாதான் உயர்ந்தது என்று நினைத்து எண்ணி இருமாப்பு கொண்டு என்னையும் ஏமாற்றிக் கொண்டு உலகத்தையும் ஏமாற்றிக் கொண்டு வந்தேன் என்னுடைய உபதேசங்களினாலே. இன்றுதான் எனக்கு உண்மையான ஞான ஒளி கண்கள் திறந்தன, இனியும் தேவரீர் என்னை கைவிடலாகாது, இவ்வேளையை தாங்கள் சீடனாக ஏற்று அருள் புரிய வேண்டும். பார்த்தாள் பாரதி, ஐயோ, தன்னுடைய கணவன் சந்நியாசம் பெறுவதை அவள் ஒப்புக்கொள்ளுவாளா?
ஓடி வந்தாள். ஆச்சாரியாருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினாள். பெரியவரே, குடும்பம் என்பது சதிபதி இருவரும் இணைந்தால்தான். புருஷனும் மனைவியும் சேர்ந்ததுதான் குடும்பம். இப்பொழுது நீங்கள் மண்டல மிஸ்ரரான என்னுடைய கணவனை ஜெயித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பாதி ஜெயம்தான் கிடைத்திருக்கிறது. இன்னுமொரு பாதி ஜெயமும் கிடைக்க வேண்டும் என்றால் என்னையும் நீங்கள் வாதத்திலே ஜெயித்தால்தான் அவரை நீங்கள் சந்நியாசம் கொடுத்து அழைத்துச் செல்லலாம். ஆகட்டும் என்றால் பாரதி ஒரு புறம் அமர்க்க, பகவான் ஆதிசங்கர் ஒரு புறம் அமர்ந்தார். வாக்குவாதம் தொடர்கிறது. கேள்வி மேல் கேள்வி சரமாரியாக கேட்கிறாள். ஆச்சாரியார் தான் தான் என்று பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார். திணறி போயிட்டாள் பாரதி. இந்த துறவியை மடக்க என்ன வழி? இவனை மடக்கினால்தான் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருப்பான் என்று தீர்மானித்தாள். ஏ துறவியாரே, இத்தனை கேள்விகளுக்கும் நீர் பதில் கொடுத்து விட்டீர். இப்பொழுது நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கூற வேண்டும் என்றாள். கேள் பெண்ணே கேள் என்றார் ஆச்சாரியார். தாம்பத்திய உறவின் ரகசியம் என்ன என்று கேட்டார். ஏன் இந்த கேள்வியை அவள் கேட்டாள்னா, இவர் சிறுபிராயத்திலே பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேராக துறவரம் பூண்டவர். கிரகஸ்த தர்மத்தில் நுழைந்து அதன் பிறகு இவர் சந்நியாசம் பூணவில்லை. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேராக சந்நியாசம் பெற்றவராக இருந்ததுனாலே தாம்பத்திய உறவை பற்றி நிச்சயமாக இவருக்கு தெரியாது. இந்த கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியாது. ஆகையால் இவரை மடக்கி விடுவோம் என்ற எண்ணத்தோடு தாம்பத்திய உறவின் ரகசியம் என்ன என்று கேட்டாள். தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாலும் சுவாமி ஆச்சாரியார், பெண்ணே நீமாம்சையை அதிகமாக படித்து கரைத்து குடித்த மண்டல மிஸ்ரனுக்கு நீ மனைவியாக வாய்த்த காரணத்தினாலே எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து என்னிடத்திலே நீ கேள்வி கேட்டு விட்டாய். இந்த கேள்விக்கு உனக்கு இப்பொழுதே பதில் கூற முடியும். ஆனால் பின்வரும் சந்ததியர் தாம்பத்திய உறவை பற்றி ஆச்சாரியாலே சொல்லியிருக்காடா என்று சொல்லி கண்ணா பின்னானு பேசுவானேன்னு பார்க்கிறேன் என்று மனசுக்குள்ள நினைச்சென்றால் சொல்லல. எனக்கு ஒரு மாத காலம் தவணை வேணும் சொல்லுவதற்குன்னு சொன்ன. ஆகட்டும், தருகிறேன் என்றாள். உண்மையாக நடந்தது என்ன தெரியுமா? ஒரு மாத காலம் இவர் தவணை கேட்டார். எதற்காக என்றால் பாரதியின் மனம் பக்குவம் அடைவதற்கு நேரம் கொடுத்தார். ஒரு மாத காலம் ஆனவுடனே அம்மையாருக்கு தெரிந்துவிட்டது, இவரோ அஷ்டமா சித்திகளை பெற்றவர். அகிமா லகிமா மகிமா ஈசித்வம் வசித்வம் பிராகாமியம் புத்தி சித்தி, இப்படி எட்டு சித்திகளையும் கைவல்யமாக பெற்றவர் இவர். கூடுவிட்டு கூடுபாயும் திறனும் உடையவர் இவர். இவர் நிச்சயமாக பதில் கூறத்தான் போகிறார். இருப்பினும் ஒரு மாத காலமாவது புருஷனோடு வாழ்க்கை நடத்தலாமே என்று சந்தோஷப்பட்டு ஒரு மாதம் முடிந்தவுடனே ஓடினால் விழுந்தால், சுவாமி நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள், ஏன் பதில் கொடுக்கவில்லை என்ன? ஒரு துறவியை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்டது பாவச்செயல். ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு துறவியை பார்த்து தாம்பத்திய உறவை பற்றி கேட்பது பாவம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதும் பாவம் என்று மௌனவியாச்சான பிரகடித பரதத்துவம் என்று மௌனத்தினால பரதத்துவத்தை மானசீகமாக இவருக்கு விளக்கினார். என்ன விளக்கினார்? அந்த கிரேஸ் பாயறதான் பாரதிக்கு உள்ளுக்குள்ளே. அவருடைய ஒரு நாள் பாரதி படுத்திருக்கிறாள். இந்த ஒரு மாத தவணை முடியறதுக்குள்ள அன்று கனவிலே ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றார். சிவசக்தியாயதி யுக்தோ பவதி. சௌந்தர்ய லகரியில முதல் ஸ்லோகம். சிவனும் சக்தி இவ ரெண்டு பேரும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்ச நிலையில் இருக்காரோ இதுதாண்டி தாம்பத்தியம். சிவன் வேறு சக்தி வேறு கிடையாது. பிரம்மத்தினுடைய லட்சணம் ஒன்று சிவனாக இருக்கிறது, மற்றொன்று சிவன் ஒரு பகுதி பிரம்மத்தினுடைய லட்சணம். சிவன் ஒரு பகுதி, சக்தி ஒரு பகுதி. இந்த சிவனும் சக்தியும் பிரிவே கிடையாது. யதி யுக்தோ பவதி, ரெண்டும் ஒன்னாக ஒரு நிலைப்பட்டிருக்கு. ஒரு நிலைப்பட்டிருக்கிற காரணத்தினாலதான் பிரபஞ்சம் சிருஷ்டியாகுது, பிரபஞ்சம் காப்பாற்றப்படுகிறது.
பிரபஞ்சம் அழிக்கப்படுகிறது. ஒரு சபையும் சக்தியும் சிவனும் பிரிந்திருந்த நிலை. தக்ஷயஜ்ஞம் நடந்த பொழுது, தக்ஷ பிரஜாபதி ஆணவ மிகுதியினாலே காணப்படுகிற பொழுது, எம்பெருமானால் தக்ஷன் அழிக்கப்படுகிற நிலையில தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார், உயிர் பிச்சை அளித்தார், ஆற்றினுடைய முகத்தை வைத்து அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். அதான் இன்னைக்கும் சமக்கம் என்று ஒன்று உண்டு. எல்லாத்திலையும் ஆடு மே மேன் கத்தும். அப்படி மே என்றால் எனக்கு இந்த பஞ்சகத்துல இந்த சமகத்துல என்னன்னா, மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவு லிஸ்ட் அதுல இருக்கு. ருத்ரத்தை சொல்லி பகவான திருப்தி பண்ணி அதன் பிறகு சமக்கம் கூறணும் சாஸ்திரம். அப்படி தக்ஷ யக்கியத்தினுடைய காரணமாக பார்வதியானவள் தாட்சாயணியாக பிரிக்கப்பட்ட நிலையில, ஒருபுறம் சிவன் சிவனே என்று அமர்ந்திருக்க, சிவனை இடையே ஒரு விழியம் பார்வதி தவமிருக்க, பிரபஞ்சத்துல படைப்பு காத்தல் அழித்தல் எல்லாம் ஸ்தம்பித்து போய் நின்று போயிடுது. தேவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாரணனை வணங்க, நாரணன் தன் மகனான மன்மகனை அனுப்புகிறார். மன்மகன் பானம் விட தவம் கலைந்த சிவன் நெற்றிக்கண்ணை திறக்க, அதிலிருந்து ஆறு பொறிகள் தோன்ற, அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்ற, இப்படி எல்லாம் சரித்திரங்களை எல்லாம் இவர் கதவிலேயே அவருக்கு காட்டி, சக்தியும் சிவனும் ஆண் பெண் என்று வைத்துக் கொண்டால் இரண்டும் ஒன்றாக இருந்தால்தான் உலகம் என்பது சிருஷ்டிக்கப்படும் என்பதை கனவிலே காட்சி கொடுத்து காட்டினார். புரிஞ்சின்றா? வந்திருக்கிறது ஆதிசங்கரன், வேறு யாரும் இல்ல, சாட்சாதி சிவபெருமான் என்று உணர்ந்தவளாக ஓடிப்போய் விழுந்தால், தாங்கள் ஜெயித்து விட்டீர்கள், எங்கள் கணவனை அழைத்துச் செல்லலாம் என்று உத்தரவு கொடுத்தாள். மனைவியின் உத்தரவு பெற்று பிறகு மண்டலமீஸ்வரர் சந்நியாசம் பெற்றார். ஆச்சாரியால் அவளுக்கு சுரேஸ்வர ஆச்சாரியன் என்று நாமகரணம் புதிய பெயர் சூட்டின. அழைச்சிட்டு போயிட்டார் கையோட. பாரதிக்கு சொப்பனாவஸ்தையை உண்டு பண்ணி சிவசக்தி தத்துவங்களை போதிச்சு உடனே அவள் புரிந்து கொண்டாள். இப்படி அஸ்தாமலக்கர் என்ன ஒரு சிஷ்யர், பத்மபாதர் ஒரு சிஷ்யர், இப்படி மூன்று சிஷ்யாரோட ஆதிசங்கரம் நாடு பூராவும் கால்நடையாக சென்று பிரம்ம மார்க்கத்தை, ஞான மார்க்கத்தை, உயர்ந்த மார்க்கத்தை போதிச்சென்று வரார். அப்படி வரபோது ஒரு கிராமத்தில் சிஷ்யாரோட இருந்து கொண்டு இவர்கள் தத்துவோபதேசங்கள் செய்கின்ற போது, ஒரு சின்ன பையன், ஏழு எட்டு வயசு இருக்கும், அந்த பையனுடைய பெயர் கிரி என்று பெயர். ஆச்சாரியரை பார்த்ததிலிருந்தே தன் மனதை முழுமையாக பறி கொடுத்து விட்டான். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் அந்த பையன். பள்ளிக்கூடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டா பாடம் ஏறதில்ல, வாத்தியார் ஏதோ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான். அதனால ஒவ்வொரு நாளும் அம்மாவும் அப்பாவும் அடி அடி அடிப்பான். ஏண்டா இப்படி எங்க வயசுல வந்து பிறந்தே படிக்காம, நீ உருப்பிட வேண்டாம, இருந்திருந்து ஒரே பிள்ளை வேற. அப்படி உள்ள இந்த மத்தியான இந்த பையன் ஆச்சாரியால் இந்த ஊருக்கு வந்த பொழுது பார்த்தான். அவரை பார்த்தது முதல் எப்பொழுதுமே அவருடனே இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரியம் உள்ளத்தே தோன்றியது. ஆச்சாரியால் கேம்ப் முடிஞ்சு கிளம்பி போற போது இந்த பையனும் பின்னாடியே போயிட்டான். காசிக்கு சென்ற, காசிக்கு போறார், இந்த பையன் கூட போறான். இவன் பின்னாலே பின்தொடர்ந்து வருவது ஆச்சாரியாளுக்கு தெரியும், தெரிந்தும் தெரியாதது போல போயிட்டு இருக்க. காசிக்கு போற உடனே நம்ம மடத்தை சேர்ந்தவாள் எல்லாரும் வந்துட்டாளா என்று கேட்டார் சுவாமி. சுவாமி எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரு பையனும் கூடவே வந்துருக்கான் மண்டலமேஸ்வர சுரேஸ்வராச்சாரியார். கூப்பிடு இந்த பயல, தடாலு நமஸ்காரம். யாரப்பா நீ? என் பேர் கிரி சுவாமி. அப்படியா? எங்க வந்த? என்னமா உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு எங்க அம்மா ஞாபகம் இல்ல, எங்க அப்பா ஞாபகம் இல்ல, வீடு ஞாபகம் இல்ல, வாசல் ஞாபகம் இல்ல, பள்ளிக்கூடம் ஞாபகம் இல்ல, பாடம் ஞாபகம் இல்ல. எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்க வேணும்னு தோன்றியது, யாரிடத்திலும் சொல்லாமல் வந்து விட்டேன் உங்களிடம் தான். சிரிச்சார் ஆச்சாரியா. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லிக்காம வர்றது நியாயம் தானே? சரி, அப்படியானால் நீ என்ன தொண்டு செய்வே அப்படின்னு கேட்டார். தேவரில் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செய்கிறேன். சரி, எனக்கு ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு வரணுங்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கும். என்னுடைய துணிமணி, என்னுடைய படுக்கை, என் கமண்டலம், என் தண்டம், இந்த பூஜை இதெல்லாம் நீ பார்த்துக்கோ. அப்படியே ஆகட்டும்,
தன்யோஸ்மி என்று நமஸ்காரம் பண்ண ஆனந்த கண்ணீர் சொரிய இந்த கிரி என்னுடைய பையன் தொண்டு செய்து கொண்டு வருகிறான். தொண்டு ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். வருவான் துளசி பொறித்து வருவான், வில்வம் பொறித்து வருவான், ஆச்சாரிய இடத்துல கொண்டு கொடுப்பான், பூஜா கிரகத்தை துடைப்பான். பூஜைக்கு வேணுங்கிற ஆச்சாரியால் ஒரு முறை திருக்கைலாயம் சென்றார். கைலாசத்துக்கு போய் அங்கிருந்து 5 லிங்கங்களை கொண்டு வந்தார். அந்த 5 லிங்கங்களையும் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்பட்டிக லிங்கம் கைலாயத்திலிருந்து நேராக வந்த லிங்கமங்கள் அந்த 5 லிங்கங்களும். இந்த 5 லிங்கங்களையும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார். இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஆனா கிளாஸுக்கு போற வழக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு பாருங்க, இந்த கிரியானவன் ஆற்றங்கரையில குருநாதருடைய துணியை துவச்சிட்டு இருக்கான். இந்த மடத்துக்கும் அந்த ஆற்றங்கரைக்கும் குறைஞ்சது ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பூஜை முடிஞ்சது. ஆச்சாரியால் பீடத்திலே வந்து அமர்ந்தார். சுரேஸ்வர ஆச்சாரியால் பத்மபாதர், ஹஸ்தாமலகர் மற்றும் ஏனைய சிஷ்யர்கள் எல்லாம் கைகட்டி வாய்புடைத்து பாடம் கேட்க அமர்ந்திருக்கின்றனர். சாதாரண வந்து உட்கார்ந்த உடனே ஓம் என்று பிரணவத்தை ஒரு முறை சொல்லுவார். உடனே பாட ஆரம்பிப்பார். அன்னைக்கு பிரணவத்தையும் சொல்லல, பாடமையும் ஆரம்பிக்கல, பேசாம உட்கார்ந்துருக்க. என்ன சுரேசுராச்சாரியாளுக்கு என்ன தேவை, ஏன் எழுந்து நிக்கிறேன்னு கேட்டார். சுவாமி வந்து அமர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பாடம் ஆரம்பிக்கலையே. இன்னைக்கு என்ன பாடம் என்று கேட்டார். இன்னைக்கு மாண்டூக உபனிஷத்துக்கு வியாக்கியானம் சொல்லுவதாக சொன்னீர்கள். மாண்டூக உபனிஷதம், மண்டூகம்னா தவளைன்னு பேர். தவளை தவளை என்ன பண்ணுமா, கிணத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இந்த உலகமே இவ்வளவுதான் மொத்தம்னு நினைக்குமா? அதுபோல பிரபஞ்சத்துல மனுஷன் வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வு என்று நினைக்கிறானே என்கிற தத்துவங்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியதுதான் மாண்டூகோபநிஷத்து. அதுக்கு விளக்கம் சொல்லுவதாக இருந்தார் அவர். ஆனால் விளக்கம் ஆரம்பிக்கல. இன்றைய தினம் மாண்டூக உபனிஷத்திற்கு விளக்கம் கொடுப்பதாக தேவரீர் கூறியிருந்தீர்கள். அப்படியா, ஏண்டா எல்லாரும் வந்திருக்கேளோ என்று கேட்டார். சுவாமி எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், அந்த கிரியும் வந்துருட்டுமே, அவனும் வரட்டும், ரொம்ப நாள் அவன் பாடத்துக்கே வரது கிடையாது, ஒரு கிளாஸ் கூட அவன் அட்டன் பண்ணவே இல்லை. இன்றைய தினம் கிரியும் வரட்டும், கிரி வந்த பிறகு பாடத்தை துவங்குகிறேன் என்று சொன்னான். சுரேஸ்வராச்சாரியால் பத்மபாதரை பார்க்கிறார், பத்மபாதர் அஸ்தாமலகரை பார்க்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறார். ஏன், ஒரு நாள் கூட இந்த பையன் வகுப்புக்கே வந்ததில்லை. சுவாமியோ தேவ மொழியான வடமொழியிலே சமஸ்கிருதத்துல பேசிட்டு இருக்கார். இந்த சமஸ்கிருத மொழி அந்த பயலுக்கு சுட்டு போட்டாலும் தெரியாது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்த பயலுக்கு. இன்னைக்கு வந்து உட்காந்துனா மாண்டு கோபுருஷத்துக்கு சமஸ்கிருதத்துல வியாக்கியானம் பண்ண போறார். இவனுக்கு என்ன தெரியும், இவன் வந்த பிறகு பாடம் ஆரம்பிக்கிறார் பெரியவா சொல்றாளே என்று ஒருவருக்கு ஒருவர் சிரிச்சுட்டார். ஆச்சாரியாளுக்கு தெரியாத வேண்டும் என்றேதான இப்படி பண்ணுகிறார். எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தார். ஏண்டா சிரிக்கிறேன்னு கேட்டார். சுவாமி கிரி வந்து விட்டான், பாடம் ஆரம்பிக்கலான்னு சுத்தி பாக்கிறாரு. வரலன்னு தெரியும், துணி துவச்சுட்டு இருக்கான். 4 கிலோமீட்டர் தூரத்துல கங்கை ஏக்கரையில துணி துவச்சுட்டு இருக்கான், வரலன்னு ஆச்சாரியாளுக்கு தெரியும். வந்து விட்டான் என்று சொன்னாரு. என்னடா சொல்றேன், எங்கடா வந்துருக்கான் கிரினர். இந்த பக்கத்துல ஒரு பாலும் குட்டி சுவர் இருந்தது. அந்த குட்டிச்சுவரை காண்பித்து இதுதான் கிரி என்றார்கள். அதாவது இந்த குட்டிச்சுவருக்கு நீங்க சொன்னா புரியுமோ? அதனால இந்த கிரிக்கும் குட்டிச்சுவரும் வேற இல்லை. அவன் வந்தாலும் சரி வரவிட்டாலும் சரி குட்டிச்சுவர் மாதிரி தானே, இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற எண்ணத்துல இது இருக்கு. சுவாமி அந்த குட்டிச்சுவரை ஒரு தடவை பார்த்த, நீங்கள்லாம் ரொம்ப காலமா என்கிட்ட பாடம் கேட்டதுனால எல்லாம் தெரிஞ்சுட்டதாக எண்ணமா, ஒரு நாள் கூட பாடம் கேட்க வரலங்கிறதுனால அந்த கிரி மட்டமா போயிட்டாரடா அவங்களுக்கு மனசுக்குள்ள நினைக்கிறார். சிரிச்சுட்டே நினைக்கிறாரு, ஏண்டா சுரேஸ்வராச்சாரியா படிச்ச முட்டாளே, அடே பத்மபாதா
அடே அஸ்தமனகா, ஒரு நாளைக்காவது என் துணிய தோச்சி போட்டிருக்கேடா? ஒரு நாளைக்காவது எனக்கு பூஜைக்கு புஷ்பம் பறிச்சுட்டு வந்திருக்கேடா? ஒரு நாளைக்காவது என்ன நினைச்சிட்டு சாப்பிடுறேடா? ஆனால் கிரி வந்த நாள் முதல் இன்று வரை எந்த நேரமும் என்னுடைய நினைப்பு தான்டா குழந்தைக்கு. நான் ராத்திரி 3 மணிக்கு எழுந்துக்கனா 2 மணிக்கு எழுந்துருவாண்டா. தாகம் போல மனசுல நினைச்சா கோவிலையில தண்ணி கொண்டு வந்து நிப்பாண்டா. என் துணிமணிகளை ஒரு நாளும் தோச்சி தோச்சி அவன் பல ஜென்மாக்களாக ஜன கர்மாவில எல்லாம் தோச்சிட்டு இருக்காண்டா. அவங்கிட்ட அவனுக்கு என் மேல உள்ள பக்திய உங்களையும் வச்சாக்க நீங்கள் எடை காண மாட்டீர்கள். ஒரு நாள் கூட பாடத்துக்கு வரல அவனுக்கு ஒன்னும் தெரியாது நான் நினைக்கிறேன். உங்க ஆச்சாரியன் யாருன்னு இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்கள் என்று அங்கிருந்து என்ன பண்ண கிரி அப்படின்னு கத்தினார். இந்த சப்தமானது ஆகாச வழியா போய் துணி தோச்சிட்டு இருந்தான். காதல விழுந்த உடனே என்னாச்சா, அன்று வரையில் மற்ற சிஷ்யால் எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவ்வளவையும் தெரிஞ்சுன்றதோட அல்லாம இனிமேலும் ஆச்சாரியால் எவ்வளவு சொல்லிக் கொடுக்க போறாளோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே எல்லாம் தெரிஞ்சவனாக ஆயிட்டான். மகா மேதாவி ஆயிட்டான். பள்ளிக்கூடம் போகாமலே பெரும் வித்வனாகிவிட்டான். அந்த வித்வத்து உள்ள போச்சோ இல்லையோ, ஆஹா குரு பெருமானே என்ன கருணை உங்களுக்கு, ஒன்னும் தெரியாத என்னை ஒரு மேதாவி ஆக்கிவிட்டேளே. ஆச்சாரியன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று உலகத்துக்கு காட்டிவிட்டேளே. குருநாதனுடைய திருவருள் இல்லாமல் எதையும் அடைய முடியாது என்று பிரகாசித்து விட்டாளே என்று கருணை கூர்ந்து கண்ணீர் மல்கி விசும்பி விசும்பி அழுது கொண்டே ஆச்சாரியால் மேல முதல் முதலாக ஒரு ஸ்தோத்திரம் பாடிட்டு வரான. கிள சாஸ்திர சுதா ஜலதே மகிதா பரிஷத் கதிதார்த்தனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே பவதா ஜனதா சுஹிதோ பவிதா பவிதா சமதர்ஷன லாலசதா அதிதீனமிமம் பரிபாலய மாம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். பவயேவ பவானி திமே நிதராம் சமஜாய தசேதசி கௌதுகித மமவாரய மோகமன ஜலதேம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். சுகிருதே துக்ருதே பஹுதா பவிதோ பவிதா சமதர்ஷன லாலசதா அதிதீனமிமம் பரிபாலய மாம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். கருணா வருணாலய பாலய மாம் பவசாகர துக்க விதூன ஹிருதம் ரஜயாகில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். ஜகதீமவிதும் கலிதா கிருதயோ விசரந்தி மகா பகசஸ்தலத அகிமாம் தொழிவாத்த விபாதி குரோ பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம். விதிதா குரு புங்கவ புங்கவ கேதனதே சமதா பயதாந்தி கோபி சுதி சரணாகதவசலதத்வநிதே பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம். பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம். விதிதா நமயா விஷதைக கலா நச கிஞ்சன காஞ்ச நமஸ்தி குரோ த்ருதமேவ விதேஹி கிருபாம் சகஜாம்
பவசங்கர தேசிகமே சரணம். விதிதா நமய சத்குரு. ஹே ஆச்சாரிய புருஷரே, என் பிராணனுக்கு பிராணனான பிராணநாதரே குருநாத, என்ன பாக்கியம் பண்றேன்னா, விதிதானமய கிரமமாக சொல்லி இருக்கிற காரியங்கள் எதையுமே நான் செய்யலையே. உனக்கு நான் எந்த தொண்டும் உருப்படியா செய்ததே இல்லையே. விஷதை காஞ்சனமஸ்தி குரு, குரு தட்சிணையாக உனக்கு ஒரு சல்லி காசு கூட நான் இதுவரையில் வைக்கலையே. இருந்தாலும் எனக்கு நீ இவ்வளவு கிருபா பண்ணிவிட்டையே. கிருபாம் சகஜா, கிருபா பண்ணுவது அருள் பண்ணுவது என்பது உன்னுடைய இயற்கை குணம் என்று காட்டிவிட்டாயே. பவ சங்கரா தேசிகா மே சரணம், என்னை உன்னுடைய சரணத்தில் சேர்த்துக்கொள், அபயம் என்று வந்துவிட்டேன் என்று எட்டு ஸ்லோகங்களை பாடிக்கொண்டு வந்தார் சுரேஸ்வராச்சாரியார். பார்க்கிறார் அஸ்தாமலகர், பார்க்கிறார் பத்மபாதர், பார்க்கிறார் ஆயிரக்கணக்கான அத்தனை சிஷ்யாலும் திரும்பி பார்க்கிறார். கிரி பாடிட்டு வரான், என்னடா பெரிய பாட்டா பாண்டு வரான், அசத்தியமா இருக்க. பவயேவ பவானிதி மே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோஹ மஹஜலதிம் பவ சங்கரதேசிகமே சரணம். அடே என்ன ருத்தண்டா, என்ன ருத்தம், என்ன தாளண்டா, என்ன வாக்கு சொல்லுடா, நமக்கு வல்லையே இத்தனை நாளா பாடம் கத்துட்டு இருக்கோம், இவ்வளவு பாஷா ஞானம் இருக்கு, நமக்கு ஆச்சாரியால் பேர்ல ஒரு பாட்டு பாட தெரியல, ஒரு பிள்ளையார் பேர்ல ஒரு பாட்டு எழுத தெரியல, ஒரு சரஸ்வதி பேர்ல ஒரு பாட்டு எழுத தெரியல, ஆச்சாரியால் பிள்ளை அற்புதமான ஸ்லோகம் பாடிட்டு வரானே அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சோடா. அப்ப பத்மபாதர் சொல்றார் சுரேஸ்வராச்சாரியாரே, அஸ்தாமநகரே அவனுக்கு நிஜமாவே ஒன்னும் தெரியாமதான் இருந்தான், நாமெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுட்ட மாதிரி இருந்தோம், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்ததுனால ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணல, அவன் ஒன்னும் தெரியாம நிலையில் இருந்ததுனால சுவாமி அவன் அப்படியே நிரப்பி விட்டார். நம்ம விட அவன் தான் பெரியவன், அவங்க எல்லாரும் எழுந்து போய் கிரி அழிச்சுட்டு வருவோம். ஆச்சாரியான சொல்ல கூட இல்லையா, எழுந்து போய் கிரி வாங்கோ, சின்ன பிள்ளை இவ்வளவு தடவை வயசுல சின்னவன், கிரி வாங்கோ, கிரி வாங்கோ என்று சுவாகதம் கொடுத்து ஆச்சாரிய கண்ணன் கண்டிருவா ரெண்டு கருத்தையும் கூப்பி கொண்டு ஆச்சாரியார் திருவடியில வந்து விழுந்தாராம் கிரி. அப்படியே தூக்கி எடுத்தார் ஆதிசங்கரன், மார்புற தழுவி கொண்டாராம், இறுக்கி கட்டி அணைச்சிட்டார். சாக்ஷாத் சிவனே இவரை கட்டி அணைச்சிட்டு இருக்கானா, அந்த கிரியனுடைய பெரும்பரிய என்னன்னு சொல்றது பெருமை. கிரி இனியும் உனக்கு தாமதம் இல்லை, ஆசிரம ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள், சந்நியாச மந்திரத்தை சொல்லி கங்கைக்கரையிலேயே கிரி ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஆச்சாரியாண்ட வந்து வணங்கினார். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம என்கிற மகா வாக்கியங்களை உபதேசம் பண்ணினார். இந்த பிரணவ சுரூபமாக தான் பகவான் இருக்கிறார், உன்னுடைய ஆத்மா வேறு அவருடைய பரமாத்மா வேறு இல்ல, ரெண்டு ஒண்ணு தாண்டா, உனக்குள்ளுக்கிற ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் ரெண்டு ஒண்ணும், அதை நீ அறிந்து கொள் என்று உபதேசம் பண்ணினார். சன்னியாசம் கொடுத்தா பேரை மாத்தணும், இவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தார், தோட்டக்கன்னு பேர் வச்சு. அன்று முதல் உலகத்தால் அவரை தோட்டகாச்சாரியாள் என்று அழைப்பார். ஆச்சாரியாளுக்கு முக்கியமா நாலு சிஷ்யாள், இந்த நாலு சிஷ்யாளின் கீர்த்தி அதிகமா வாஞ்சவர் தோட்டகாச்சாரியாள் தான். காரணம் ஆச்சாரியுடைய முழு கிருப்பையையும் முழுமையாக பெற்றவர். இவெல்லாம் கூட மாட போய் படிச்சு கிடைச்சி பெற்றார், கேவலம் குருநாதனுக்கு தொண்டு செய்து குருநாதனுக்கு சேவை செய்து எல்லாவற்றையும் அடைந்தார் தோட்டகாச்சாரியால். அதனால தோட்டகாச்சாரியனாலே இந்த பாடல்கள் பாடல் பெற்ற காரணத்தால ஆச்சாரியாலே இந்த பாட்டுக்கு தோட்டகாஷ்டகம் என்று பெயர் வைத்தார். அது மட்டுமில்லை, அன்று முதல் பேப்பர் பென்சிலே எடுத்துக்க மாட்டாராம் தோட்டகாச்சாரியால், இனிமே கிரின்னு கூப்பிட வேண்டாம், தோட்டகாச்சாரியால் கூப்பிடுவோம். ஆச்சாரியார் வீதியில வரபொழுது அவருக்கு முன்னால போய் நிப்பறான், கையில சிப்ளா கட்டி எடுத்துடுவார், எடுத்துட்டு ஆச்சாரியார் பாப்பறான், ஆஜானு பாகுவரப்புறான். பாக்குற போது இந்த கையில தண்டம் வச்சுட்டு வருது, எப்படி இருக்குன்னா கோதண்டத்தை வைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி திருமகன் சாட்சாத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வர்ற மாதிரி தெரியுமாம் தொடக்காச்சாரியாளுக்கு.
ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய சரோருக சரண ஜய தீன கருண ஜய 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 லோக சரண்ய ஜய பக்த கருண்ய ஜய திவ்ய லாவண்ய ஜய ஜகத் புண்ய ஜய ஜய சகல லோக வாசம் சாகத புரவாச அகலந்த நிஜதாச அப்ஜமுக ஜய ஜய ரூப நிந்தித மார சூர கோபத சரத குமார பூபார ஹார ஜய ஜய கமனீய கோட்டீர கௌதுகாலங்கார கமல ஜரகுவீர கமல விஹார ஜய ஜய விதார பங்கிமுக சம்ஹார ஸ்ரீபதே சுகுமார சீதா விஹார ஜய ஜய என்று ஒவ்வொரு நாளும் பாடுவரா ஆச்சாரியார் பார்த்தா தோட்டகா இப்படி லோகத்துக்கு நல்லது நடக்கட்டும்னு ராமன் நினைச்சுண்டு மங்களம் பாடுற இன்று முதல் இதை தோட்டக்க மங்களம் என்று கூவட்டும் என்று அதற்கும் ஆசீர்வாதம் பண்ணினும் தமிழகத்துல பாகவத கோஷ்டிகள்லாம் பஜனை பண்ற போது முன்னாடி இதை பாடிட்டுதான் மத்ததெல்லாம் பாடுவாள் அஷ்டபதி எல்லாம் தோட்டக்க மங்களம்னு பேரு எல்லாம் ரொம்ப பேர் தோடைய மங்களம் தோடைய மங்களம் தப்பு தோடையங்கிற சப்தம் சமஸ்கிருதத்திலேயே கிடையாது அந்த தோட்டக்கனால தோட்டக்காச்சாரியான கிருதம் தோட்டக்க மங்களம்னு தான் பேர் இப்படி ஆச்சாரியாருடைய சரித்திரத்தை முழுமையாக விஸ்தாரமா சொல்லிட்டு போனா வருஷக்கணக்காக அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு அளவுக்கு வந்து நிறுத்திக்கிறோம் அப்பேற்பட்ட ஆச்சாரியார் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார் இந்த நேரத்தில் பாருங்க இதற்கு முன்னால ஒரு காபாலிகன் நரபலி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்றான் 32 லட்சணங்களும் பொருந்தியவனத்தான் நரபலி கொடுக்கணும் இவர் ஒரு நாளைக்கு ஒரு ஓரமா சிஷ்யாரோட தங்கி இருக்கார் காபாலிகன் வந்தான் இவரை வந்து வணங்கினான் யார் வந்து எதை கேட்டாலும் அனுகிரகம் பண்ற குருமூர்த்தி இவர் ஏ காபாலிகா உனக்கு என்ன தேவை என்ன நான் காளிக்கு நரபலி கொடுக்கணும் 32 லட்சணங்களும் பொருந்தி ஒரு ஆள் வேணும் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல நீ ஒத்தந்தான் 32 லட்சணத்தோட இருக்க ஒன்ன நான் காளிக்கு பலி கொடுக்கணும் வரையான்னு கேட்டான் வரையன்னு காளி யாரு இவருக்கு அடங்கியவள் தானே சரி வர சிஷ்யாளுக்கு தெரிஞ்சா இந்த காபாலிக்கு என்ன கொண்டுடுவான்னு தெரியும் அவன் கேட்ட வரத்தையும் பூர்த்தி பண்ணும் திருவிளையாடு பூர்த்தியாகணுமே அந்த காபாலிகன் இவருடைய சிஷ்யனுடைய கையினால் தான் மரணம் அதுக்கு திருவிளையாடை செய்துதான் முடிக்கணும் சிஷ்யால நல்லா தூங்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து இந்த காபாலிகனோட பின்தொடர்ந்து போனார் இவரை ஸ்தாரம் எல்லாம் பண்ணி வச்சு கழுத்துல மாலை எல்லாம் போட்டான் வந்து நில்லையான் வாழை எடுத்து ஓவி கழுத்துல விட்ட போறான் அந்த நேரத்தில் ஆச்சாரியால் என்ன பண்ணா நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா பண்ணிக்கோன்னா நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்றார் பத்மபாதர் படுத்துட்டு இருந்தார் திடீர்னு மூச்சு எழுந்தார் நிருசிம்மமாக மாறினார் ஓடி வந்தார் அத்தனை காபாலிகர்களையும் அழித்தார் ஆச்சாரியாலத்துக்கு இப்படி கொஞ்ச காலம் நடந்த உடனே காலடியில் என்ன நடந்தது ஆரியாம்பாள் இவருடைய தாயார் ஆச்சாரியாவுடைய தாயார் மரணப்படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் ஊரை விட்டு போற போது கண்ணீர் வடித்தாள் சங்கரா நிஜமா என்ன விட்டு நீ போக போறியாளா அம்மா உலகத்துல எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு உன்னுடைய மகன் அதுக்கு போறேன் நீ பெருமைப்பட வேணாம் மறுபடியும் உன்னை நான் எப்போதா பார்ப்பேன்
நீ மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னை நினைத்து விடு வந்து விடுகிறேன். நினைச்சா வருவியாடா, நீ எவ்வளவு தூரத்தில் இருப்பியோ வர முடியுமா? கவலைப்படாத, மரண மாத்திரேன நினைத்த மாத்திரத்திலே உன் முன்னால் நிற்பேன். அப்படி மரணப்படுக்கையில படுத்துருக்கா? இவர்களோ ஆச்சாரியால் அத்தனை வகுப்புலே பிறந்தவர். அதுவும் இந்த கேரளாவில நம்பூதிரிகள் என்று ஒரு அந்தனர் வகுப்பு, அந்த வகுப்பு நம்பி இறைவனை நம்பி மற்றவர்களை மற்றவற்றை உதறியவர்கள், நம்பி உதறியவர்கள் நம்பூதிரிகள் பேர். மரணப்படுகிற படுத்திருந்தா அக்கம் பக்கத்துக்கார யாருமே கவனிக்கல. பிராணம் போற நேரம் சங்கரா சங்கரா, எந்த நிமிஷம் பிராணம் பிரியுமோ தெரியலடா கண்ணா, நினைச்சா வருவேன்னு சொன்னியே இப்ப வருவியான்னு கேட்டேன். சங்கரான்னு கத்தின. இமயமலையனுடைய அடிவாரத்துல உட்காந்துருக்க, மந்தாகினி நதி ஓரமா உட்காந்துருக்க ஆச்சாரியர். இவ குரல் கொடுத்த உடனே ஆச்சாரியர் காதல விழுந்துதான் சிஷ்யால பார்த்தா எங்க அம்மா கூப்பிடுறா, இதோ வந்துட்டேன், அப்படியே ஆகாசமாக கிளம்பினார். இப்ப சங்கரான்னு மூன்று முறை கூப்பிடுகிறாள். மூன்றாம் முறை கூப்பிடுறதுக்குள்ள இமயமலையிலிருந்து காலடியிலே அவளுடைய காலடியிலே வந்து நின்றார். அம்மா இதோ வந்துட்டேன். பார்த்தா சங்கரா வந்துட்டியா வந்துட்டியா, இவ்வளவு வளர்ந்துருக்கியே, எவ்வளவு வளர்ந்தா என்ன, எப்படி எனக்கு அடையாளம் தெரியாதா? சங்கரா சங்கரா பிராணம் புரிய போறது, எனக்கு ஒரு ஆசையா கண்ணா. என்ன நீ யாரு சொல்லு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா கண்ணா. வாரம்மா தான் சாக்ஷாத் கைலாசபதியாக தரிசனம் கொடுத்தாராம் ஆச்சாரியா அம்மாவுக்கு. நானே சிவன், அடுத்தபடியா சங்க சக்கர கதாபத்மத்தோட நாரணனாக தரிசனம் கொடுத்தாராம். சங்கரன் நான் தான், பிரம்மாவும் நான் தான், விஷ்ணுவும் நான் தான், முருகனும் நான் தான், அம்பிகையும் நான் தான், எல்லா தெய்வங்களுடைய உருவங்களும் எங்கிருந்து புறப்பட்டவைகள் தான் என்று தாயாருக்கு தரிசனம் கொடுத்தா சங்கரா சங்கரா சங்கரா. அப்படியே அவள் ஆன்மா அடங்கியது திருக்கயிலாயம் சிவபதவியை அடைந்தார். அப்பேற்பட்ட ஆச்சாரியார் இந்த சரீரத்தோடு எத்தனை காலம் வாழ்ந்தார்கள் தெரியுமா? 32 ஆண்டுகள். 32வது வயதிலே ஆச்சாரியார் மறைந்து விட்டார். மறைந்து விட்டார் என்றால் என்ன, திருக்கயிலாய மலையிலே போய் அப்படியே மறைந்து விட்டார். அவருக்கு சமாதி கிடையாது, கைலாயத்திலிருந்து வந்தார், அப்படியே கைலாயத்துக்கு மறைஞ்சு விட்டார். ஆதிசங்கர பெருமான் நம்முடைய சமயம் சனாதன மதம், நம்ம சைவ சமயம் சைவம் வைணவம் எல்லாம் இணைந்ததுதான் நம்முடைய சனாதன மதம். இதற்கு முதன்மையான சரியான குரு நமக்கு ஆச்சாரியால் ஆதிசங்கரர் தான். அவரை விட்டால் நமக்கு வேற யாரும் கிடையாது. பிறகு அவர்கள் வழி வந்தவர்கள் தான் மற்றவர்கள் அனைவருமே. அப்பேற்பட்ட ஆச்சாரியால் பத்திரிகாசிரமத்திலே ஆசிரமத்தை நிறுவினார். பத்திரிகாசிரமத்தினுடைய அமைப்பிலே ஜோதிர் மட்டத்தை நிறுவினர். தோட்டகாச்சாரியாளை கூப்பிட்டார், தோட்டகா இன்று முதல் நீ இந்த ஜோதிர் மட்டத்துக்கு நீ அதிபதி, அத்வைத மார்க்கத்தில் உலகத்தை நிறைவேற செய்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த சிவ பேருமணியை அறிந்து சிவ கட்டாட்சம் பெற்று சிவபதி அடைய அனுகிரகம் பண்றதுக்கு நீ மூர்த்தியா விளங்கணும் என்று தோட்டகாச்சாரியாலே ஜோதிர் மடத்துக்கு பீடாதிபதியா வச்சார். தோட்டகா அது மட்டுமில்ல, இன்று முதல் உன் பரம்பரையில வருகிறவர்களுக்கு கிரி பரம்பரை என்று யாம் பெயர் சூட்டுவோம். உன்னுடைய சிஷ்யா யாரா இருந்தாலும் அவளுடைய பெயர்ல கிரி கிரி என்று பட்டம் கூட வரும். உன்னுடைய இயற்பெயரையே நான் அதில சமைத்திருக்கிறோம் என்று அனுகிரகம் பண்ணினார். அப்புறம் இரண்டாவதாக சுரேஸ்வராச்சாரியாலை அழைத்துக் கொண்டு சிருங்ககிரி என்னும்படியான தலத்துக்கு வருவார். அந்த இடத்திலே சாரதையை பிரதிஷ்டை செய்தார். சுரேஸ்வராச்சாரியன் அழைத்து இந்த சிருங்ககிரி பீடம் சிருங்கேரி பீடத்திற்கு நீ தலைவராக இருந்து இன்று முதல் உன் பரம்பரை லோகத்திற்கு அனுகிரகம் பண்ணட்டும், இங்கு பாரதி தீர்த்தாள் என்ற பெயர்கள் அவர்களை தொடர்ந்து வரட்டும் என்று அனுகிரகம் பண்ணினார். அப்புறம் நேராக துவாரகைக்கு வருவார். கிருஷ்ணனுடைய சன்னதியிலே துவாரகா பீடத்தை ஏற்படுத்தினார். அந்த துவாரகா பீடத்திற்கு ஆச்சாரியார் தன்னுடைய சிஷ்யரை நியமித்தார். அங்கிருந்து பூரிக்கு வந்தார். பூரியிலே மற்றொரு சிஷ்யனை நியமித்தார். கைலாயத்திலிருந்து 5 லிங்கங்கள் கொண்டு வந்திருந்தார் அல்லவா, 4 மடங்களுக்கு 4 சிஷ்யர்களுக்கு 4 லிங்கங்களை கொடுத்தார். ஒன்றை தானே வைத்துக் கொண்டவர் காஞ்சி கஷேத்திரம் வந்தார். காமாட்சியின் சன்னதியிலே அதை வைத்தார்.
இப்படி ஆச்சாரியார் எல்லாரையும் நியமிக்கிற பொழுது தோட்டக்காச்சாரியாளை காஷ்மீர்ல ஜோதிர் படத்துல நியமித்து காஷ்மீர்ல ஆச்சாரியால் சர்வஜ்ஞ பீடம் ஏறினார். சர்வஜ்ஞ பீடம் என்றால் உலகத்திலே வைணவம் சைவமும் இத்தனையிலையும் தோன்ற வித்வான்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுகிற மாதிரி யார் ஒருவர் பெரிய வித்வான் இருக்கிறாரோ அவருக்கு தான் சர்வஜ்ஞ பீடம் கொடுப்பார். திக்விஜயம் பண்ண ஆச்சாரியால் அனைவரையும் ஜெயித்து அனைவருக்கும் நல்லுபதேசங்களை கொடுத்து அனைவராலும் போற்றப்பட்ட நிலையில எல்லோரும் சேர்ந்து அவரை காஷ்மீரத்திலே சர்வஜ்ஞ பீடத்திலே ஏற்றி அமர வைத்து வணங்கினார். அப்பேற்பட்ட ஆச்சாரியாளுக்கு அன்புக்கும் மிகுந்த மதம் தோட்டக்காச்சாரியாளுடைய பரம்பரை. அந்த தோட்டக்காச்சாரியாளுடைய பரம்பரையில தான் நம்ம சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள் பீடாதிபதியாயிருந்தார். அந்த சரித்திரம் முடிந்தவரை நாளைக்கு பார்ப்போம். பத்ரிகாசிரம் போவார், கேதார்நாத் திருக்கைலாயம் போவார், கங்கோத்ரி யமுனோத்ரி போவார், கன்னியாகுமரி பர்யந்தம் ஒரு இடம் அவர் ஆச்சாரியால் திருவடி படாத இடமே கிடையாது. பாரத தேசம் பழம்பெருந்தேசம் புண்ணிய பூமி என்ன ஆச்சாரியனுடைய திருவடி பட்டது. அதனால ஒவ்வொரு அங்கலமும் அங்க எவ்ரி இன்ச் இஸ் எ ஸ்பிரிச்சுவல். அப்படி வரபொழுது இந்த காபாலிகன் நரபலி கொடுக்க போக பத்மபாதன் நரசிம்மனாக தோன்றி ஆவாகனமாய் காபாலிகர்கள் எல்லாம் அழித்து ஆச்சாரியெல்லாம் அழிச்சிட்டு வர்றார். நேர காசிக்கு வர்றார் சுவாமி ஆதிசங்கரர். காசிக்கு நம்ம சிஷ்யால் அழைச்சு கொண்டு வர்றார். நேர விஸ்வநாதன் சன்னதிக்கு போறார். இவரே தான் சிவன். ஆனா அங்க போய் சிவன் மேல ஸ்தோத்திரம் பாடுற தன் மேலேயே தான் பாடிக்கலாமா? உலகத்து மக்களுக்கு பகவான் வாயினாலேயே வந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா பலன் சீக்கிரம். நாமே கவனம் பண்ணி எழுதுவதை விட மகான்கள் பெரியவர்கள் மகரிஷிகள் அவதார புருஷால் அவர்கள் மூலமாக செய்யப்படுகின்ற தோத்திரங்களை செய்கிற பொழுது பலன் கூட கிடைக்கிறது. அப்படி ஆச்சாரியால் விஸ்வநாதனுடைய சன்னதிக்கு போனார். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மஜதுக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனி பிரவராட்சிதலிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவண புஷ்ப சதாச்சிதலிங்கம் பராத்பரம் பரமாத்மதலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். சிவபெருமான் மேலே ஸ்தோத்திரம் என்றார். நாம் அதை பின்பற்றி பாடி சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று அன்றே அவர் ஸ்தோத்திரங்களை எழுதி வைத்தார். அங்கிருந்து அன்னபூர்ணேஸ்வரி சன்னதிக்கு வருவார். விஸ்வநாதனுடைய சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்புல இருக்கு. அன்னபூர்ணியை பார்த்து உலகத்து மக்களுக்கு நலம்புரிய அங்கேயும் பாடினார். நித்யானந்த கரி வர பயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூதாகில கோர பாவன ஹரி பிரத்யக்ஷ மகேஸ்வரி பிராலேயாச்சல வம்ச பாவனகரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. அவர் என்ன கேட்கிறார்? அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி ஜபார்வதி. அம்மா ஒன்னிடத்துல நான் வந்து பிக்ஷை எடுக்கிறேன். என்ன பிக்ஷை எடுக்க தெரியுமா? வயத்துனப்புற சோறு வேண்டாம், ஞான பிக்ஷை வேணும், ஞான வைராக்கியம் சித்தி அடையணும். இவர் ஞான வைராக்கியத்தினுடைய அவதாரம். இவர் அவருக்காக பாடலை நமக்காக பாடினார். அங்கிருந்து டுண்டி விநாயகர் சன்னதிக்கு வருவார். முதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சக விலாசி லோக ரக்ஷக அநாயகைக நாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் நதேதராதி பீகர நவோதி தர்க்க பஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜர நதாதிகா பதுத்தர சுரேஸ்வரம் நிதீஸ்வர கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமஸ்ரயே பரத்பரம் நிரந்தரம் சமஸ்தலோ
சங்கரம் நிரஸ்த தைத்திய குஞ்சரம் தரே துரோதரம் வரம் வரே பவக்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் நமஸ்கரோமி பாஸ்வரம் ந கிஞ்சனாப்தி மர்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வண பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி போஷணம் கபோல தானவாரணம் பஜே புராண வாரண நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்வஜம் மஜிந்த ரூப மந்தஹேன மந்தராய ஹிருந்தன ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகின தமேக தந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம் மகாகணேஷ பஞ்சரத்னமாதரேண யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரம் கணேஸ்வரம் மரோகதாமதோஷதாம் சுசஹிதிம் சுபுத்ரத சமாஹிதாயுரட்ட போதி மப்யுபைதி சோசிராத் நமக்காக கணபதி ஸ்லோகத்தை எழுதி வச்சார். அங்கிருந்து நேராக கோலாப்பூர் வருகிறார். அம்பாள் மகாலட்சுமியை பார்த்து நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்தரகிதே தேவி ஆத்யசக்தி மகேஸ்வரி யோகஜே யோகஜம்பூதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்தூல சூக்மே மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதர மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்வேதாம்பரதரே தேவி நானா அலங்கார பூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன்மாதர மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி அஷ்டக ஸ்தோத்ரம் யப்பட்சேத் பக்திமான் நரஹ சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் புராப்னோதி சர்வதா ஏககாலம் பட்டே நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம் யபட்டே நித்யம் ஜனதான்ய சமன்விதஹ த்ரிகாலம் யபட்டே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்னா வரதா சுபா. நாம ஸ்தோத்திரம் பண்ணி மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெறணும் ஆச்சாரியால் எழுதி வைக்கிறார். அங்கிருந்து தண்டபாணியினுடைய சன்னதிக்கு போறார். கல்பத்ரமம் பிரணவதாம் கவலாருடாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் மனாமயம் ஏகவக்ரம் காத்யாயனி பிரியசுதம் கடிபத்தபாமம் கௌபீன தண்டதர தட்சிணஹஸ்தமீடே ஹே சுவாமிநாத கருணாகர தீனபந்தோ ஸ்ரீ பார்வதீஷ முக பங்கஜ பத்மபந்தோ ஸ்ரீசாதி தேவ கண பூஜித பாத பத்ம வல்லேசநாத மமதே கராவலம்பம். அங்க முருகனை பாடினார். அங்கிருந்து அம்பாள் சன்னதிக்கு வருவார். அம்பா சாம்பவி சந்திரமௌளி ரபலா பர்ணா உபா பார்வதி காளி ஹைமாவதி சிவா திரிணயனா காத்யாஜனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பலதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்க மௌளி புரத்தாரா நாயக சேகராம் சுதமுகீமாபி நவக்ஷோருகாம் பாடிபியமலிபூர்ண ரத்தடகம் ரத்தோத்பலம் விபிரதிம் சௌமியாம் ரத்தகடக்த ரத்தசரணாம் ஜாயேதே பராம் அம்பிகா. ராமனுடைய சன்னதிக்கு வந்தார். வைதேஹி சகிதம் சுரத்ரமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்தம் முனிப்யப் பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிருதம் ராமம் பஜே ஷ்யாமளம் மார்த்தா ராமார்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் துஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாவ்யகம் சரந்த கவச்சி கட்கி சாபபான தரோ யுவா கச்சன் மமாகிருதோ நித்தம் ராமப்பாது சலக்ஷ்மணஹ அக்ரத புஷ்டதைஷ்ய பார்ஷதஸ்ய மகாபலோ ஆகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராம லக்ஷ்மணௌ நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யே சிதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யோ நமோஸ்து தார்க்கமருத்கணேப்யா. இப்படி ஒவ்வொரு தெய்வ சரிதானத்துக்கும் போய் ஸ்தோத்திரங்கள் நாம பாராயணம் என்று எழுதி வச்சேன். அப்படி ஆச்சாரியாளால் எழுதி வைக்கப்பட்ட ஸ்தோத்திரங்களை நாம பாராயணம் செய்வோமானால் சீக்கிரமாக நமக்கு பலன் கிடைக்கும் என்று மகான்கள் எல்லாம் சொல்லுவார். அப்பேற்பட்ட சுவாமி என்ன பண்றார், காசிக்கு வர, காசிக்கு வந்து விஸ்வநாதனை தரிசிக்கணும்னு சிஷ்யரை அழைத்துக் கொண்டு வருகிறார். அதிகாலையில் வந்துருக்கார். சூரிய உதயம் அருணோதயம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்க்கும் எதிர்த்தாப்புல ஒரு சண்டாளன் வருகிறார். சண்டாளன் ஆறுக்கு பேரு, பசுமாட்டை எவன் கொன்று சாப்பிடுகிறானோ அவனுக்கு பேர் சண்டாளன். இந்த பீஃப் சாப்பிடுறான் பாருங்க, அத்தனை பசங்களும் சண்டாளன்கள். நம்ம மதத்துல, நம்ம சமயத்துல, நம்ம சைவ சமயத்துல, நம்ம சனாதன மதத்துல பசுமாட்டை லட்சுமியாக மாதாவாக நினைச்சு வணங்கக்கூடிய ஒரு மிருகம். அந்த பசுவனுடைய சரீரத்துக்குள்ள 33 கோடி தேவதைகளும் வசிக்கிறா என்று புராணங்கள்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட பசுவை கொன்றவன் சண்டாளன். சண்டாளன்னா என்னன்னா
வைகுண்டமோ கைலாசமோ மோட்சமோ அந்த ஊரே இவன் நினைச்சாலும் கிடைக்காது. அப்படிப்பட்டவன் தான் சண்டாளன். பேரு சில பேர் ரொம்ப பாப்பியா இருப்பாங்க, போட சண்டாளான்னு கூப்பிடுறது இல்ல. அப்படி ஒரு சண்டாளன் ஜாதிஹீனன் எதிர்த்தாப்புல வர பக்கத்துல இருந்த சிஷ்யா என்ன பண்ணினா, ஆச்சாரியாலோ அந்தனர் குலத்திலே பிறந்தவர், சிஷ்யாலும் அந்தனர் குலத்திலே பிறந்தவர்கள், மற்ற குலத்திலே பிறந்தவர்களும் ஆச்சாரியாளுக்கு சிஷ்யாலா கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சண்டாள எழுத்தாப்புல வந்த உடனே இந்த சிஷ்யா என்ன பண்ணா, இப்படி பசுமாட்டை கொன்னு திங்கிறவன் எழுத்தாப்புல வரானே தீட்டுப்பட்டுடுமே, பாபம் வந்துடுமே சொல்லி, எலை விலகி போட, ஆச்சாரியால் வர விலகி போ, விலகி போ, ஒதுங்கி போ, ஓரம் போ என்ன விரட்டினான். அவன் நின்னான். வந்தது வேற யாரும் இல்ல, சாட்சாத் கைலாசபதி. இவரே இன்னொரு ரூபம் தாங்கி நிக்கிறார் எழுத்தாப்புல. ஆனா சிஷ்யாளுக்கு தெரியாது சிவன் தான் நிக்கிறார்னு. என்னை ஏன் ஒதுக்கி போக சொல்லுகிறீர்கள் கேட்டான் இந்த சண்டாளம். நீ கிட்ட வரப்படாது, நீ சண்டாளன். சண்டாளன் சொன்னீளே, என்னுள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு சண்டாளம்னு பேரா, இல்ல இந்த ஆன்மாவை தாங்கி கொண்டிருக்கிற இந்த உடலுக்கு சண்டாளன்னு பேரா, எதுக்குப்பா பேருன்னு கேட்டார் அந்த சண்டாளம். என்னுள்ளே இருக்கிற ஆன்மாவை சண்டாளன் என்று கூறுகிறீர்களா, இல்லை இந்த ஆன்மாவை தாங்கி கொண்டிருக்கிற இந்த உடலை பார்த்து சண்டாளன் என்று கூறுகிறீர்களா? ஒருவேளை ஆன்மாவை சண்டாளன் என்று நீங்கள் கூறுவீர்களானால் நீங்கள் அனைவருமே சண்டாளர்கள். என்ன, உங்க உள்ள இருக்கிற ஆன்மாவும் என்னுள்ள இருக்கிற ஆன்மாவும் உலகத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆன்மா அத்தனையும் ஒரே ஆத்மா என்று உங்க குரு தான் சொல்லி இருக்கார். ஆத்மஸ்வரூபம் ததேகம்னு சொல்லியிருக்கார். ஒரே ஒரு சுரூபம் தான் ஆத்மா. அது சரீரத்தினால நம்மள எப்படி அந்த பார்த்தீங்களா, இந்த கோவில்ல இந்த மண்டபத்தில் பார்க்க ஏராளமான விளக்குகள் பல்புகள் தொங்குறது. விளக்குகள் ஏராளமாக இருந்தாலும் அதன் உள்ளே ஓடக்கூடிய மின்சாரம் ஒண்ணுதானே. அதுபோல நாம் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் வேறு வேறு உருவங்களை தாங்கியவர்களாக இருப்பினும் நம்முள்ளே இருக்கின்ற அத்தனையும் ஒரே ஆத்மா தான். ரெண்டு ஆத்மா, மூணு ஆத்மா, நாலு ஆத்மா கிடையாது. இதுதான் ரகசியம், இதுதான் அத்வைதம். ஆகையினால் இந்த சண்டாளன் கேட்பான், என்னுள்ள இருக்கிற ஆன்மாவை சண்டாளன் என்று கூறினார், அப்ப நீங்களும் சண்டாளர்கள் தானே. சரி, ஒருவேளை இப்ப ஆன்மாவை விலக சொல்கிறீர்களா, இல்ல உடலை விலக சொன்னால் உடல் சாஸ்வதம் இல்லை என்றும் உங்கள் ஆச்சாரியால் சொல்லி இருக்கா. சாஸ்வதம் இல்லாத உடல் இருந்தால் என்ன, போனால் என்ன, நகர்ந்தால் என்ன என்று சொன்ன உடனே ஆச்சாரியால் பார்த்தார், ஆஹா என்றார். அப்படியே ஓடி போய் திருவடியில் விழுந்து வணங்கினார். விழுந்து வணங்கி உடனே அந்த சண்டாளனை மார்புற தழுவி கொண்டார். எதுக்கு சொல்ல வரேன், ஆச்சாரியா ஏண்டா இப்படி பண்ணி காண்பிச்சான்? பின்னால இவர் பீட்டத்தில் வரக்கூடிய ஆச்சாரியாளும் ஆச்சாரியாமார்களும் புரிந்து கொள்ளணும், ஞான மார்க்கத்துக்கு வர துறவிகளும் புரிஞ்சுக்கணும்னு இப்ப ஒரு டிராமா போட்டார் சுவாமி. என்ன, சண்டாளன்னு ஒருத்தனை ஒதுக்காத, உலகத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாதுரா, எல்லாம் பிரம்மஸ்வரூபம் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டி அப்படி போய் அவரை ஆலிங்கனம் செய்து வரவேற்று வணங்கினார். இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி இவருடைய தாயார் பிரயாண காலத்தில் இருக்கா. சங்கரார் நினைச்சா ஓடி வந்துட்டார் ஆகாச மார்க்கமா. சங்கரனாகவும் நாரணனாகவும் பிரம்மாவாகவும் அத்தனை மூர்த்திகளாகவும் தரிசனம் கொடுத்தார் அம்மாவுக்கு. சங்கரா சங்கரா என்று சர்வேஸ்வரன் எம்பெருமானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே அந்த அம்மையார் திருக்கயிலாயத்தை சாஸ்வதமாக போய் அடைந்தாள். இப்ப என்ன வேடிக்கை பாருங்க, இப்பதான் புதுசா ஒரு சம்பிரதாயத்தை உண்டாக்குறார் ஆச்சாரியால். தாயார் இறந்த உடனே கர்மா செய்யணும், யார் செய்யறது? இவரோ துறவி சந்நியாசி, இவர் தான் முதல் முதல் துவங்கி வைக்கிறார். தாயாரை கொண்டு போய் சுடுகாட்டிலே வைத்து கொளுத்தவணும், 13 நாட்கள் கர்மா செய்யணும். ரொம்ப பேருக்கு இந்த கர்மா செய்யறது எதக்காரம் தெரியறதில்ல. அதுவும் இந்த சிங்கப்பூர்ல மலேசியாவில் பாரத தேசத்தை விட்டால் வெளி தேசங்களில் அநேகமா உள்ளவாளுக்கு கர்மா எப்படி பண்றதுன்னே தெரியல. ஆனா கர்மா பண்றதுக்கு சில பேர் என்ன பண்ணுவோம், வெளியூர் இந்தியாவிலிருந்து பாரத தேசத்திலிருந்து நல்ல வேதம் படிச்ச வைதிகளை கொண்டு வந்து அவளுக்கு சௌகரியமா வச்சுப்பான்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து வச்சுப்பாங்க.
அப்படி இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணுவ, எப்படி கர்மா பண்ணணும் தெரியாது, பிரயோகங்கள் தெரியாது. பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் இல்ல, சில கோபுரங்கள்ல பண்டாரங்கள் பண்ணி வைப்பா, ஆனா எல்லா பண்டாரங்களுக்கும் இது பண்ணி வைக்கிற முறை தெரியுமான்னு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும். ஒருவர் காலம் அப்பாவோ அம்மாவோ வீட்டுல யாரோ காலமாகி விட்டா 12 நாட்கள் நிச்சயம் திதி பண்ணி ஆகணும். 13வது நாள் சுபம் என்று பெயர். அன்னைக்கு திதியை பூர்த்தி பண்ண விற்பாடா நெற்றிக்கு இட்டுக் கொள்ளலாம், அதுவரை நெற்றிக்கு இட்டுக் கொள்ளலாம் தர்மசாஸ்திரம் சொல்றது. நெற்றிக்கு இட்டுண்டா என்னம்மா சில பேர், அதாவது 10 நாளும் இவன் தீட்டு காக்கிறான்னு மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நெற்றிக்கு இட்டுக் கொள்ளக்கூடாது. 13வது நாள் சுபம் செய்யணும். அப்புறம் வேத கிரமத்தில் வரக்கூடிய வைதீக மதமான பிராமணர்களை தவிர்த்து மற்றவர்கள் 31வது நாள் அவசியம் செய்தாகணும். இப்படி ஏண்டா 31வது நாள் செய்யணும்னா, அந்த திதி அந்த 31வது நாள் திரும்பி வரும். அதேதான் மரணம் சம்பவித்த அதே திதி 31வது நாள் திரும்பி வரும். இப்படி ஒவ்வொரு மாதமும் அது வருகின்ற பொழுது 12 மாதங்களும் செய்து கடைசியில ஓராண்டு பூர்த்தியான உடனே அதை பூர்த்தி பண்ணணும். இப்ப அந்த விஷயத்துக்கு வேண்டாம் மேற்கொண்டு கதைக்கு போக முடியாது, அப்புறம் நான் தான் பண்ணி வச்சுட்டு திதி. இப்ப தாயாருக்கு திதி பண்ணணும். ஆச்சாரியர் என்ன பண்ணினார், அக்கம் பக்கத்துக்கு ஓடினார். அக்கம் பக்கத்துக்கு ஓடி பக்கத்துல உள்ள பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டார். ஐயா, என் தாயார் காலமாகி விட்டால், கர்மா செய்யணும், சுடுகாட்டில் கொண்டு வச்சு திதி எல்லாம் செய்யணும், நீங்க எல்லாம் வந்து ஒத்தாசை பண்ணம்னா ஒரு பிராமண பெயராவது எட்டி பார்க்க மாட்டேன்னு. அத்தனையும் அந்த தெருவில் கூட நம்பூதிரி பிராமணாள்னு பேர். நம்பூதிரின்னு சொன்னேன், அவள் அந்த ஆரிஜின் ஆஃப் கேரளா, நம்பூதிரி பிராமணர்கள். இப்ப உள்ளவாள் மதுரை திருச்சினாப்பள்ளி இப்படி வடார்காடு தென்னார்காடு இங்கிருந்து போய் இந்த செட்டில் ஆனவா, ஒரிஜினலா உள்ளவா நம்பூதிரிகள் மட்டும்தான். நம்பூதிரி பிராமணர்கள் அத்தனை பேரும் ஒரு சன்னியாசி அம்மா செத்து போயிட்டு வந்து கர்மா பண்ணு கூப்பிடுற, என்ன பாப்போம், நாங்க வர முடியாது என்று சொல்லி அனுப்பிச்சுட்டோம். ஆச்சாரியால் பார்த்த, நீங்க வரவிட்டா என்ன, நானே கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறேன். அத்தனை நம்பூதிரிகள் சொன்ன, நாங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குற சுடுகாட்டில் உங்க அம்மா வச்சு கொடுக்க கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அவ்வளவுதானே, கவலை இல்லை, என்ன கொஞ்சம் விறகாவது கிடைக்குமா, அதுவும் கொடுக்க மாட்டேன். அம்மா அவர் புணத்தை அப்படியே கையால தூக்கிண்டார். அந்த வீட்டினுடைய பின்புறம் போனார், தோட்டத்துல நிறைய வாழை மரங்கள் எல்லாம் வளர்ந்திருந்தது. அந்த வாழை மரத்தை எல்லாம் வெட்டினார், பச்சை வாழை மரத்தை வெட்டினார். அந்த வாழை மரத்துல அந்த பட்டையெல்லாம் போட்டு மெத்து மெத்து மெத்த போல ஆக்கி அம்மா அவை தூக்கி அந்த சுதையில வச்சார். வீட்டுக்கு பின்னாலேயே இவர் சுடுகாட்டை உண்டு பண்ணார். பட்டினத்து அடிகள் பண்ணலையா, பட்டினத்து அடிகள். அம்மா காலமாயிட்டா, ஓடி வந்தார் கர்மா பண்றதுக்கு. ஒரு பயலாவது உதவி பண்ண மாட்டேன். அதே மாதிரி அவரும் என்ன பண்ணார், வாழை மட்டையை கொண்டு போட்டார். தாயினுடைய சுடல் உடலைய கொண்டு வச்சார், மூடினார். முட்டை கிட்ட எருமுட்டி விராட்டி ஒண்ணும் கிடையாது, விறகு ஒண்ணும் கிடையாது, பச்சை வாழை மட்டை. சுதையிட நின்றார். மத்தவ மாதிரி தீவட்டி வச்சா நெருப்பு வைக்கணும் கிடையாது. முன்னிட்ட தீ முப்புறத்திலே முன்னிட்டதி முப்புறத்திலே பின்னிட்டதி தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டதி அடிவயிற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று பாடின. கப்பனை பிடிச்சிருந்தது பச்சை வாழை மட்டும் பத்தின்று எரியது. அதுபோல ஆச்சாரியால் அக்னி தேவனை நினைச்சார், உடனே வாழைமட்ட பத்திண்டு எரிஞ்சது. வீட்டுக்கு பின்னாலே வாழைமட்டையை போட்டு எரிக்கிறத இத்தனை நம்பூதிரிகளும் பார்த்துட்டானுகள். பயம் வந்து கொடுத்து என்ன ஆகுமோ, நம்மளையும் எரிச்சுட்டா என்ன பண்ணுறது. சன்னியாசி வாசல்ல வந்து அத்தனை பேரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா, தெரியாதனா பண்ணிட்டு எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னுட்டான். பெரியவா இப்படி சொல்லலாமாண்ணா, இப்பதானடா பெரியவான்னு சொல்றேன், அரை மணிக்கு முன்னால எங்க அம்மாவை கொண்டு வச்சு எரிக்கணும்னு சொன்னே மாட்டேன்னு விட்டியே, சாபம் கொடுக்கிறேன் புடியுங்கள். என்ன, இன்று முதல் உங்கள் குலத்துல யாரு செத்தாலும் சரி சுடுகாட்டில் கொண்டு எரிக்க முடியாது, வீட்டுக்கு பின்னாலேயே எரிக்கணும்னு விட்டேன்.
இன்னைக்கும் கேரளாவில் நம்பூதி வீட்டில் யாராவது போனா கொள்ளையிலே எரிச்சிருவான், சுடுகாட்டு கெடுக்க மாட்டான். அப்படி ஒருவேளை எடுத்துட்டு போய் எரிச்சா மூணு போனோம் சேந்தாபல விழும். அதனால அவன் பயந்துட்டு வீட்டிலே எரிச்சுட்டு இருக்கான் இன்னை வரையில். இன்னும் பின்னால உட்காந்து எரிச்சுட்டு இருக்காங்க. ஆச்சாரியா சொன்ன அனுகிரகத்தை புரிஞ்சுக்கிற ஒத்தனையும் காணும். அது மட்டுமே அனுகிரகம் பண்ணால் அன்னைக்கு ஒரு சன்னியாசியாக இருந்தால் ஒரு பிள்ளை சன்னியாசி வாங்கிடுறான் ஒரு வீட்டில். அந்த சன்னியாசி அவ அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணியே ஆகணும். அவ அப்பாவுக்கு பண்ணப்படாது. ஆனா அவருடைய தகப்பனார் பிள்ளைன்னு பார்க்காம சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணியாகணும். தன் பிள்ளையா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தால் தகப்பனார் பண்ணியாகணும், தாயார் பண்ணப்படாது. ஆனா அதே சன்னியாசி தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணணும். சன்னியாசி தாயாருக்கு கர்மாவும் பண்ணலாம்னு சொல்லிவிட்டார். இப்படி அனுகிரகம் பண்ண ஆச்சாரியாள் நான்கு மட்டங்களை நான்கு சிஷ்யாளுக்கு கொடுத்து ஸ்தாபனம் பண்ணினார். கடைசியாக காஷ்மீரம் வந்து அங்கே தோட்டக்காச்சாரியால அனுகிரகம் பண்ண விரும்பி சர்வஜ்ஞ பீட்டம் ஏறி தான் அமர்ந்த பீட்டத்தில். அதான் ஆச்சரியம், தோட்டக்காச்சாரிய பரம்பரைக்கு ரொம்ப ஒசத்து என்னன்னா, தான் எந்த சர்வஜ்ஞ பீட்டத்தில் இருந்தாரோ அதே பீட்டத்தை தன் கையினாலேயே தோட்டக்காச்சாரியால் அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு, இன்று முதல் உன் பரம்பரை கிரி பரம்பரை என்று பிரகாசிக்கட்டும் என்று அனுகிரகம் செய்து நேராக காஞ்சி க்ஷேத்திரம் வருகிறார். அப்படி வரபொழுது அப்பொழுது காளி ருத்ரமா இருக்காள் காஞ்சியில. ராத்திரி 10 மணிக்கு மேல தெருவில் ஆறு போக முடியாது. ஏற்கனவே மூக்கன் ஒரு கவி இருந்தார், அஜ்ஞான பக்தி ரசம பிரசரத்தி வேகம் அத்தியந்த கர்வம் அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அசமீப கதஞ்ச முக்தேஹே காமாட்சி மாமபி புனாது பவத் கடாட்சஹ என்ன 500 ஸ்லோகம் மூக்க பஞ்சசதி என்று எழுதியிருக்கிறார். ஆச்சாரியால் பார்த்த ஆதிசங்கரர், இந்த காளி இப்படி உக்ரமா இருந்தா ஜனங்கள் எல்லாம் எப்படி வாழறது? அம்மாவுடைய சன்னிதில வாழறோம், பயந்து வாழ முடியுமோ? பயம் விட்டவனா வாழணும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அன்னைக்கு அந்த தெருவில் ஒரு வீட்டு வாசத்தறையில் உட்கார்ந்த இந்த வீட்டுக்காரன் வந்தான். யாரோ சன்னியாசி உட்கார்ந்து ஆதிசங்கரர்னு அவனுக்கு தெரியாது. யாரோ சன்னியாசி உட்கார், ஐயா பெரியவரே சேத்த வீட்டுக்குள்ள வந்துடும், இன்னும் 1:30 ஆச்சுன்னா ரோட்ல யாரும் போகப்படாது, காளி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நானோ சன்னியாசி துறவி, உடலை உடல் பொருள் ஆவி அனைத்தையும் துறந்தவன். இந்த உடல் அந்த காளிக்கு ஆகாரமானனா ஆயிட்டு போட்டேன், நீ உன் ஜோலியை பாடுறான்னு. அவன் பயந்தனு கதவசாதின்னு உள்ள போயிட்டான். மாதர்மே மது கைட பக்னி மகிழார பிராரோத்தமே ஹேலா நிர்மித தூமலோச்சனமதே ஹே சண்ட முண்டாஜினி நிஷேஷீகத ரத்த பீஜ தனுஜே நித்திய நிஷும்பாபஹே சும்பத்வம்சரி சம்ஹராஜ துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே என்று பிரார்த்தனை பண்ணார். காளி புறப்பட்டு வரால ரௌத்ராகாரத்தோட வாசல்ல இந்த துறவி உட்காடுறத பார்த்த. வந்திருக்கிற துறவி யாருன்னு அவளுக்கு தெரியாத, ஜெகன் மாதாவுக்கு தெரியாது. நம்ம ஆத்துக்காரர் மனுஷ லோகத்துல மனுஷனா பிறந்து சன்னியாசி வேஷம் போட்டு ஆச்சாரியனா வந்து செத்த விளையாடுவோமே, ஆத்துக்காரோட விளையாடி ரொம்ப நாளாச்சு என்று ஆதிசங்கரோடு காளி விளையாடுவதாக கோபித்துக் கொண்டாள். ஆரடா இது, நான் வருகிறேன் என்று கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறாய் என்ன? ஏண்டிமா நீ ஆறுன்னு கேட்டாய். நான் தானடா காளின்ன, காளின்னா புரியலையே. ஜெகன் மாதா, அப்ப இந்த ஜெகத்துக்கெல்லாம் நீ தாயாரான? ஆமான்னா, ஜெகத்துக்கெல்லாம் தாயாரா இருந்து குழந்தைகளாம் பயப்படுற மாதிரி ஒரு ரூபத்தை தெரிச்சுட்டு இருக்கிய, நீ என்ன தாயின்னு கேட்டார். இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் வாக்குவாதம் அதிகமான. இப்ப நீ என்ன சொல்றேன்னா, சௌலபியமான ரூபத்தை கொண்டு சாந்தமான வடிவம் கொண்டு லோகத்தில் உள்ள எல்லா உன்னுடைய ஜனங்களே நீ காப்பாற்ற வேண்டாமண்ணா, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் போட்டியில உட்காருவோம், நீ ஜெயிச்சா நீ சொன்னபடி கேட்கிறேன், நான் ஜெயிச்சா உன்னை சாப்பிட்டு விடுறேன். ஆகட்டமே என்ன, ரெண்டு பேரும் சொக்கட்டா ஆட உட்கார்ந்துட்டா ஒரு கிணறு, ஒரு சின்ன கிணறு, இந்த கிணத்துல இன்னண்ட கரையில் அவர் உட்காந்தா, அண்ணண்ட கரையில் அவன் உட்காண்டா, சொக்கட்டான் ஆடுறாள். யாரு ஜெயிக்கிறான் தீர்மானம் முடி பண்ண முடியல. என்ன ஆச்சாரியாளுடைய எதிர உட்கார்ந்து ஆடுறவள் பராசக்தி, அவளை ஆறாவது ஜெயிக்க முடியுமா? சாட்சாத் சிவனே இங்க ஆச்சாரியனா உட்கார்ந்துருக்கான், அவனை தான் ஜெயிக்க முடியுமா? சிவசக்தியா எது யுக்தோ பவதின்னு ரெண்டு சமமா இருக்கும்போது எது ஜெயிக்க முடியும்? இருந்தாலும் சுவாமி பார்த்தா இப்படியே போனா நடக்காது, இவளை எப்படியாவது சாந்தமாக்கணும்னு தீர்மானம் பண்ணினா.
அந்த சொக்கட்டம் ஆடுற கட்டைய அப்படி போடணும். அடுத்தபடியா யார் ஏறணுமோ அவன் எடுத்து ஆடணும். இப்படி போடுற போது ஆச்சாரியர் என்ன பண்ணார், அந்த சொக்கட்டான் கட்டையை கணத்துக்குள்ள போட்டார். போட்ட உடனே காளி என்ன செய்தாள், அந்த தாயக்கட்டையை உள்ள போட்டுட்டே எடுத்து கொடுன்னு. இப்ப எடுத்து விளையாட வேண்டியது உன்னுடைய முறை, ஏன்னா நீயே போய் எடுத்துக்கொண்ட. உடனே காளியானவள் உள்ள இறங்குற, இறங்கின கையோட மந்திரத்தை உச்சாரணம் பண்ணினா ஒரு பெரிய பாறை எடுத்து மூடி விட்டார் கணத்தை. மந்திரோச்சாரணம் பண்ணி மறுபடியும் காளி வெறிய விடவா பண்ணி விட்டார். அது மட்டுமல்ல, மற்றொரு கல்லை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சக்கர யந்திரத்தை அதிலே வரைந்தார். உள்ள இருந்த அம்பாள் சிகரா, ஆதிசங்கரே எம்மை உள்ளடக்கிய காரணம் யாம் அறிந்து கொண்டோம், கவலைப்படாதையும், இந்த யந்திரத்துக்கு அடியிலே சௌலபியமாக சாந்தரூபமாக இருந்து கொண்டு உலகத்து மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் என்று வர கொடுத்தாளாம். அதான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் நீங்க காமாட்சி கோயிலுக்கு போனா பின்புறம் காமாட்சியினுடைய திருவுருவம் இருக்கும். அது பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒரு ஒரு ஆவுடையார் மாதிரி ஒரு கல்லில் செய்திருக்கும், அங்கதான் அர்ச்சனை பண்ணுவா. அதுதான் ஆச்சாரியார் ஸ்ரீ சக்கர யந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அம்பிகையையும் அங்கே பிரதிஷ்டை செய்த இடம். ஆச்சாரியாலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த காமாட்சி, காமாட்சியை நினைச்சாலே பூர்வம் அம்பாளுடைய அனுகிரகம் முன்னேற வந்திருக்கும். அக்யாத பக்தி ரசம பிரசர திவேகம் அத்தியந்த கர்வ மனதீத சமஸ்த சேஸ்திரம் அப்ராப்த சத்தியம். அக்ஞாத மூக்கன் சொல்லுகிறான், அக்ஞாத பக்தி ரசம், அம்மா எனக்கு பக்தினா என்னன்னே தெரியாதடி, அஜ்ஞாத பக்தி ரசம் அப்ரசர விவேகம், உலகத்துல கொஞ்சமாவது விவேகத்தோட நடந்துக்க தெரியுமா, அதுவும் தெரியாது. அஜ்ஞாத பக்தி ரசம் அப்ரசர விவேகம் அத்தியந்த கர்வம், என்ன மாதிரி ஆணவம் பிடிச்ச பய உலகத்திலேயே கிடையாது காமாட்சி. அத்தியந்த கர்வம் அனதீத சமஸ்த சாஸ்திரம், அதீதம் இல்ல அனதீதம், ஒரு சாஸ்திரத்தையாவது நான் முழுசா படிக்கல, ஆனா எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி நடிக்கிறேன். அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்தியம், சத்திய மார்க்கமே எனக்கு தெரியாது. அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்தியம் அசமீபகதஞ்ச முக்தேகே, சமீபகதம் இல்ல அசமீபகதம், முக்தி மார்க்கம் வடக்கே இருக்கிறோம் நான் தெற்கே இருக்கேன், முக்தி மார்க்கம் கிழக்கே இருக்கிறோம் நான் மேற்கே இருக்கேன், கிட்டையே இல்ல. அசமீபகதம் ச முக்தே காமாட்சி, விரும்பியதை கொடுக்கக்கூடிய அருள் புரிகின்ற நேத்திரங்களை உடையவளே, மாமபி இப்பேற்பட்ட பாபியான என்னையும் புனாது பவத் கடாட்சஹ, உன்னுடைய அருள் பார்வை காப்பாற்றட்டும் பாடினான். தத்தேறிய நான் தனையன் தாய் நீ சாகாதவரன் தரவே வருவாய், மத்து ஏறும் ததிக்கு இணை வாழ்வடையேன், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று அகஸ்தியர் பாடினதுதான். மகான்கள்ல பாடல்கள் வித்தியாசமா இருக்கும், பாஷைகள் வித்தியாசமா இருக்கும், எல்லாருடைய பாடல்களில் கருத்து ஒன்று போலதான் இருக்கும். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணி தன்னுடைய 32வது வயசுல என்ன பண்ணினார், கேரளத்திலிருந்து நல்ல வைதீகமான ஒரு வேத வித்தை அழைத்துக் கொண்டு வந்தார் காஞ்சிக்கு. நல்ல பழுத்த வேதம் படித்தவன், நல்ல வித்வான், கணாந்த முழுக்க அத்தியனம் பண்ணினவன், நான்கு வேதங்களையும் முழுக்க பாராயணம் பண்ண ரொம்ப கஷ்டம், அது ஒரு வேதத்திலேயே எல்லா சாக்கியும் அத்தியனம் பண்றது கஷ்டம். நான்கு வேதங்களையும் கரைப்பட்டு கரையற கொடுத்தவன் அந்த சாஸ்திரிகள், சாஸ்திரமும் பிடிச்சவர் அழிச்சிட்டு வந்தார். இந்த காமாட்சிக்கு இன்னும் நீ உபாசனம் பண்ணி பூஜை பண்ற, நான்கு லிங்கங்களா நான்கு மட்டங்களுக்கு கொடுத்தார், அஞ்சாவது லிங்கத்தை இவன்ட கொடுத்தார், இதை வச்சுட்டு நீ பூஜை பண்ணிட்டு லோகத்தில் உள்ள வாழ்க்கை அனுகிரகம் பண்ண முடியாது பிரார்த்தனை பண்ணிக்கொண்டார். சொல்லிவிட்டு 32வது வயசு நேர காமாட்சி, காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலுக்கு பின்புறம் ஒரு குளம் இருக்கு திருக்குளம், அங்கே போய் ஜலசமாதிக்காக உள்ள இறங்கிட்ட. சாஸ்திரி என்ன பண்ணிட, ரொம்ப சிரமப்பட்டான் ஆச்சாரியால் நம்ம இவ்வளவு தூரம் ஆயுஷ் வந்துட்டு என்ன விட்டுட்டு போயிடுறதாவது. அவர் அவர் அவரே பொறுக்கி எடுத்து ஆயுஷ் வந்ததுனால இவனுக்கும் சர்வ சக்திகளும் வந்து கொடுத்து என்ன பண்ண, அடுத்தபடியா இன்னொரு பயிரை கூப்பிட்டான்,
இனிமே நீ பூஜை பண்ணிக்கூட, நான் அவ பின்னால போறேன் என்று சொல்லி ஜலசமாதிக்கு இறங்க இவரும் பின்னால இறங்கினான். அவர் உள்ளே வேகமாக செல்ல இவனும் செல்ல அந்த அடுத்த கரை வழியா வெளியில ஏறிட்டார் ஆச்சாரியர். ஆகாச மார்க்கமாக பறக்கிறார். இவனுக்கும் சக்தி வந்து கொடுத்தான், இவனும் பின்னாலேயே பறந்து போறார். அப்படி போய் பத்ரிகாசிரமம் கைலாசமலை வந்த உடனே சுவாமி அப்படியே மறைஞ்சுட்டார். ஆச்சாரியால் அந்தர்தானமான ஏற்பாடு, தோட்டகாச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியால் அஸ்தாமலகர் பத்மபாதர் மடங்களில் ஆச்சாரியாளாக இருந்து கொண்டு ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இப்பொழுது தோட்டகாச்சாரிய பரம்பரையைத்தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். தோட்டகாச்சாரிய பரம்பரையினுடைய விசேஷம் என்னன்னா, ஒன்றுமே படிக்காமல் கேவலம் குருநாதனுக்கு தொண்டு செய்து வந்த பரம்பரை. மற்றவர்களெல்லாம் தொண்டு செய்யாமல் படித்தார்கள், படித்த வரையில் தான் அவர்களுக்கு அறிவு. தோட்டகாச்சாரியர்களுக்கு படிக்காமலேயே அனைத்தும் தெரிந்தவராகிட்டார் ஆச்சாரியாளுடைய கிருப்பையினால. குரோரங்கிரி பத்மே ததஹ்கிம் 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 ஆச்சாரியாளி சொல்லுவார். குருநாதனுடைய திருவடியை அடைந்தவனுக்கு அதுக்கு மேல அடையறதுக்கு என்னடா இருக்குன்னு கேட்கிறார். 33 கோடி தேவதைகளை விட உயர்ந்தவன் குரு, அவன் சரணாரவிந்தங்களை பிடிச்சவனுக்கு அதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்டார். ததஹ்கிம் ததஹ்கிம் ததஹ்கிம், அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, 3 முறை கேட்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சாரியால் ஹிமாச்சலத்தில் மறையறதுக்கு முன்னால சர்வஜ்ஞ பீட்டம் ஏறி ஜோதிர் மட்டத்திலிருந்து புறப்படும் போது என்ன பண்ணாரா, தன்னுடைய கௌபீனத்தையும் கப்பரையும் அங்க வச்சுட்டு போயிட்டார். எந்த சொத்து ஒன்றாலும் கிடைச்சுடலாம் மனுஷனுக்கு. ஆச்சாரியன் கட்டி கொண்டிருந்த கௌபீனமும் அவர் சாப்பிட்ட கப்பரையும் கிடைக்கிறதுக்கு அநேக கோடி ஜென்மாக்கள் புண்ணியம் என்றிருக்கணும் ஆச்சாரியன். அது கிடையாது. அதத்தான் ஆச்சாரியார் கௌபீன பஞ்சகம்னு கோவணத்துக்கு 5 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதுல பூர்த்தியில கௌபீனவந்த ஆச்சாரியனுடைய கௌபீனத்தை எவன் பூஜையில வச்சு பூஜிக்கிறானோ அவன் மாதிரி பாக்யவந்தன் 7-14 லோகங்களையும் இல்லைன்னு. கௌபீனவந்த கலு பாக்யவந்த. அப்படி தோட்டகாச்சாரியால் ஆச்சாரியா ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அவர்தான் முதல் பீட்டாதிபதி. தோட்டகாச்சாரிய பரம்பரைக்கு பிரதம முதல் பீட்டாதிபதி தோட்டகாச்சாரியால். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அடுத்தவர் ஒருத்தர் வந்தார், அடுத்தவர் ஒருத்தர் வந்தார். 5வது பீட்டாதிபதியா ஒருத்தர் வரணும், யாருன்னு பார்க்க போறோம். 4வது பீட்டாதிபதியா இருந்தவர் 5வது பீட்டாதிபதியா வந்துட்டார். அவர் பேர் சிவரத்ன கிரி சுவாமிகள், ஜெகத்குரு சங்கராச்சாரியா. அவர் பேர் வந்து சிவரத்ன கிரி. தோட்டகாச்சாரிய பரம்பரையில் வரவழைக்கிற கிரி பரம்பரைன்னு பேர். அப்படி ஸ்ரீ சிவரத்னகிரே முதல்ல பாடணும் பாருங்க. சுவாமி நமோஸ்துதே சிவஜன ரக்ஷக கல்பதரோனிதே. ஆதிசங்கர குரு பீட்டாதிபதே ஆச்சாரியால் ஸ்தாபிச்ச ஜோதிர்மட பீட்டாதிபதியாக 5வது பீட்டாதிபதியாக சிவரத்னகிரி சுவாமிகள். அவர் தன்னுடைய சிவ பரம்பரை ஆச்சாரியார் பரம்பரை சிவ பரம்பரை தான், கைலாச பரம்பரை. யாத்திரைக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது மங்களபுரி மங்களபுரி என்னமடியான திருத்தலம் பாரத தேசத்துல தென்னாட்டில். இப்ப அதுக்கு மேங்களூர்னு பேர். உடுப்பிக்கு போறவா மேங்களூர்ல இறங்கிதான் போனோம். அதற்கு பழைய காலத்துல மங்களாபுரம் என்று பெயர், மங்களபுரி என்று பெயர். அங்கே ஒரு பிராமண குடும்பம், மகா கிரந்தம் பாராயணம் பாடம் பண்ணினவர், அத்தியனம் பண்ணினவர், மகா வைதிகன். அவர் பேர் வெங்கோப கணபாட்டிகள் பேர். அந்த புண்ணியாத்மாவுடைய பேர் வெங்கோப கணபாட்டிகள். அந்த அவருடைய மனைவியினுடைய பெயர் சக்குபாய் பெயர். ரொம்ப காலமா குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு இவெல்லாம் பிரார்த்தனை பண்ணி தீர்த்த யாத்திரை போறார் வெங்கோப கணபாட்டிகளும் சக்குபாயும்.
பல தீர்த்தங்களுக்கு சுத்திட்டு கடைசியில மகாராஷ்டிரம் பண்டரி கஷேத்திரம் வர பாண்டுரங்கன் கோவில்ல தங்கி இருக்கா. அப்படி தங்கி இருக்கிற போது அன்னைக்கு ராத்திரி சுவாமி பாண்டுரங்கன் சொப்பனத்துல வந்து உங்களுக்கு குழந்தை பறக்கணும் அனுகிரகம் பண்ணி போயிட்ட. பாண்டுரங்கனே வந்து திருவதாரம் பண்ணியிருக்க, நாளடைவே இந்த அம்மா கருவுற்று குழந்தைய பெற்றா. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? இவ கருவுற்று இருக்கிற காலத்திலேயே பக்கத்துல உடுப்பி சுப்பிரமணியம்னு ஒரு சரம் இருக்கு, அங்க போயிட்டு வந்தா. வந்த உடனே குழந்தை போனால சுப்பிரமணியம்னு குழந்தைக்கு பேர் வச்ச. ஏழாவது வயசுல குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சார், பூணல் போட்டு வச்சா குழந்தைக்கு. காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ற. இந்த காயத்ரி மந்திரத்தை தகப்பனார் தான் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணணும், வேற யார் பண்ணினாலும் அது பலிக்காது. அது காயத்ரி மந்திரத்துடைய சட்டம். தகப்பனார் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு லட்சணம் என்னன்னா, வேதம் படிச்சிருக்கணும். வேதம் படிச்சவனா இருந்து அவன் அவன் பிள்ளைக்கு சொல்லி வச்சா தான் அது ஏறும். இப்ப நான் பாக்குறேன் பாரத தேசம் மற்ற தேசங்கள்ல எவனப்பாரு காயத்ரி உபதேசம் ஆச்சு சார், காயத்ரி மந்திரம். வேதம் படித்து என்ன ஏண்டா, வேதம் படிச்சவன் தான் அதை ஜபிக்கணும்னு சொன்னான்னா, இந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஸ்வரம் இருக்கு. இந்த குஜராத் பக்கம் போனா அந்த காயத்ரி கேட்டா ஒரு தடவை தூக்கல சொங்கலாம் போல ஆசை வரும். உனக்கு ஓம் போர் கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. ஐந்து சாக்கையா ஐம்புலன்களால தோற்றுவித்தது, பஞ்சபூதங்களால் ஏற்பட்டது, சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியாக விளங்கக்கூடியவன் ஜெகன் மாதா, துர்கா லட்சுமி சரஸ்வதி மூன்று பேரும் இணைந்த மந்திரம் அது. ஓம் போர் சவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ஸ தேமஹே திஜோஜோ ந ப்ரசோதயாத். தத்ஸ வித்ருவரேண்யம்னு ஒரு இடத்துல சொல்லணும், தத்ஸ வித்ருவரேணியம்னு ஒரு இடத்துல சொல்லணும். எதை எங்க சொல்றதுன்னு ரொம்ப பேர் தெரியும், அடிச்சுடுறான் தப்பட்ட அடிக்கிற மாதிரி. அப்படி காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்பட்டவராக விளங்குறார் சுப்பிரமணியம் குழந்தை. ஏழு வயசு ஆச்சு. பள்ளிக்கூடத்துல போனா பாடத்துல புத்தி இல்லை, எந்த நேரமும் எங்கயோ பார்த்துட்டு இருக்கா. இந்த வீட்டுல உள்ள அம்மா சக்குபாயும் அப்பா வெங்கோபகரன் பாடிகளும் இந்த குழந்தை என்ன எப்ப பார்த்தாலும் எங்கேயோ ஆகாசத்தை பார்த்து நிக்கிறதே, ஒருவேளை புத்திகுதி சரியில்லையோ, மூளைக்கடை சரியில்லையோ, ஒரு வைத்தியம் பார்த்து இல்லை, எல்லா வைத்தியத்தையும் பார்த்தா ஒண்ணும் சரியா வரல, உடம்பு நல்லதா இருக்கா ஆரோக்கியமா தான் இருக்கான். சரி குழந்தைக்கு புத்தி மந்தம்னு நினைச்சுட்டா, சரி இருக்கிறவரை சாப்பிட்டு போட்டோம். அப்பொழுது ஆச்சாரியாள் பரம்பரையில ஐந்தாவது பீட்டாதிபதியா வந்த சிவரத்னகிரி சுவாமிகள் மங்களபுரிக்கு வந்தார். அவளுடைய சன்னதிக்கு வெங்கோப கணபாடிகளும் சக்குபாயும் குழந்தை சுப்பிரமணியனை அழிச்சுட்டு போறேன். சுப்பிரமணியம் ஆச்சாரியாளை பாக்கிறான், ஆச்சாரியாள் சுப்பிரமணியனை பாக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை புரிஞ்சாச்சு. ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சு போச்சு சாட்சாத் பாண்டுரங்கம் வேணும்னு மனுஷ வசத்தை வந்திருக்கான் போல இருக்கு அவர் தெரியறது. இவரும் தீர்மானம் பண்ணார். கேம்ப் முடிச்சு அவர் போற போது குழந்தை பின்னாலேயே போயிட்டான் சுப்பிரமணியம். துங்கபத்ரா நதிக்கரையில போய் விட்டிருக்கிறார். அப்ப இந்த குழந்தைய கூப்பிட்டார், சுப்பிரமணியா வான்னு கூப்பிட்டார். அவருக்கு தெரியாதா, பிரம்மஞானிக்கு பேரா தெரியாது, தனக்கு அடுத்த வாரிசு வந்துடுத்து சந்தோஷமாம் சிவரத்னகிரி சுவாமிகளுக்கு ஆச்சாரியாளுக்கு. சுப்பிரமணியா வான்னார். ஏண்டா என் பின்னாடி வரேன், உங்க பின்னாடி வரேன், ஆறு பின்னாடி போய் சொல்றேன்னு கேட்டான். நான் எதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கும் தெரியும், நீங்க எதுக்காக வந்திருக்கேன் எனக்கும் தெரியும். காலதாமதம் வேண்டாம்னு சொன்ன உடனே நல்லதொரு திங்களிலே உத்தராயண புண்ணிய காலத்துல துங்கபத்ர நதியில சுப்பிரமணியத்தை போய் ஸ்நானம் பண்ணி வபனம் பண்ணிக்க சொன்னா தலையை மொட்டையடி அரணாகையில் அவரு கோவணத்தை தூக்கி ஏறி நிர்வாணமா எழுந்து வந்தார். சந்நியாச மந்திரத்தை சொல்லி சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்க சொன்னார். காஷாயத்தை கொடுத்து இன்று முதல் லோகம் உன்னை ஞானானந்த கிரி என்று போற்றி வணங்கட்டும்னு அனுகிரகம் பண்ண அவாதான் நம்ம சுவாமிகள். ஆதிசங்கர பரம்பரையில சர்வஜ்ஞ பீடம் ஏறிய தோட்டகாச்சாரியாள் பரம்பரையில வந்தவர் நம்முடைய குருநாதர். ஒரு வருஷ காலம் ஆச்சாரியாள் பீட்டத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும். சித்திர மாசம் பௌர்ணமி என்று சிவரத்னகிரி சுவாமிகள் சமாதினே அதிஷ்டானத்துக்குள்ள போயிட்டார். குருநாதனை பிரிந்த துக்கம் தாழாமல் ஞானானந்தகிரி சுவாமிகள்
அந்த பீட்டத்தை அடுத்த சிஷ்யனை ஏற்பாடு பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டு நேராக தபசுக்கு ஹிமாச்சலத்துக்கு போயிட்டார். முதல் முதல்ல எங்க போனார்னா மானசரோவர் போனார். மானசரோவர் என்பது சிருஷ்டி காலத்துல பிரம்மன் முதல் முதல்ல மானசரோவர்ல ஸ்நானம் பண்ணிட்டு ஆரம்பிச்சதாக புராணங்கள்லாம் சொல்றது. மானசரோவருக்கு போறது கஷ்டம், இந்த மனசையே சரோவரமாகி ஆக்கி கொள்ள வேண்டிய நிர்பந்தம், நிர்ணயம், நிர்மாணம். அப்படி அந்த மானசரோவர் ஏறி இருக்க ஐஸ் கட்டியா இருக்கும் ஜலம், அவ்வளவு வசத்துல இருக்கு. இப்ப நேபாள தாண்டி போகணும், சைனா பார்டர்ல தான் இருக்கு. அவன் உத்தரவு கட்டணா போக எடுக்க நம்ம தலையெழுத்து. இப்போ பாரத தேசத்திலிருந்து போனோம்னா ஸ்பெஷலா பர்மிஷன் எடுத்துட்டு போனவங்க. அப்படி அந்த மானசரோவர்ல நம்ம குருநாதர் சுமார் 100 ஆண்டுகள் அந்த ஜலத்தின் மத்தியில உட்கார்ந்து தபஸ் பண்ணியிருக்கா. அதன்பிருந்து அங்கிருந்து புறப்பட்டு திருக்கைலாய மயிலை கேதார்நாத்னு, அதான் திருக்கைலாயம். கேதார்நாத்ல ஒரு 100 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்கார். அப்புறம் பத்ரிகாசிரம் வந்து பத்ரிநாத்ல 100 ஆண்டுகள் தவம் பண்ணிருக்கார் அந்த குகைகள்ல. அப்புறம் துவாரகா, அப்புறம் குஜராத்ல தாக்கோடு நம்முடியான இடம், அங்க ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல தவம் பண்ணியிருக்கா, தாக்கோடுன்னு பேரு. அப்புறம் தபதி நதியில, தபதி நதிக்கரையில சூரத்துங்கிற இடம், அங்கே ஒரு 60-70 ஆண்டுகள் சுவாமிகள் மலை மேல தபஸ் பண்ணியிருக்கா. உலகத்து மக்கள் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி அப்படி பம்பாய்க்கு வந்திருக்கார். அப்ப சௌபாத்தி மைதான், சௌபாத்தி மைதான் இன்னைக்கும் பேர் அதுக்கு. அப்பெல்லாம் வீடுகள் ஒன்றும் கிடையாது. இவர் அங்க போய் அந்த மைதானத்தில் ஒரு கோபியண்டை கட்டின்னு ஜடாதாரியா உட்காண்டிருக்கார். அப்போ பாலகங்காதர திலகன் குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னது. அந்த பாலகங்காதர அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெரியவாளை வந்து நம்ம குருநாதர் வந்து நமஸ்காரம் பண்ணி அனுகிரகம் பண்ண ஆசீர்வாதம், நீ நினைச்சது கிடைக்கும் போடான்னு. முதல் முதல் பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்று சொன்னவர். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே, அப்புறம் பண்டித மதன் மோகன மாளவிய, இப்படி எத்தனையோ பேர் வந்து வழி வழியா மகாத்மா காந்தி, இப்படி ஒத்தரா வந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது சரித்திரத்தில் படிக்கிறோம். இதுக்கு மூலமாக ஆசீர்வாதம் பண்ணவர் நம்ம சுவாமிகள் குருநாதர். அப்படி பல தேசங்களை சுத்தி, கோயம்புத்தூர்ல கொஞ்ச காலம், போலூர் நம்முடையத்துல அந்த குகையில ரொம்ப காலம், திருவண்ணாமலையில ரொம்ப காலம், இப்படி பல பல ஊர்களை சுத்தி பர்மாவுக்கு வந்து கல்கத்தாவில் ரொம்ப காலம் தபஸ் பண்ணி, அப்பெல்லாம் வீடுகளே ஜாஸ்தி கிடையாது அவங்கெல்லாம், பர்மாவிலிருந்து ஜலத்தின் மேலேயே நடந்து நேராக சுவாமி மலாயா நாட்டுக்கு வர, மலேசியாவுக்கு. கோலாலம்பூர்ல இந்த பட்டு கேவ்ஸ் இருக்கே, அந்த பட்டு கேவ்ஸ்ல முருகனுடைய வேலை முதல் முதல் பிரதிஷ்ட பண்ணிடுது நம்ம குருநாதர். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜலத்தின் மேலேயே நடந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கார். சிங்கப்பூர்ல எந்த இடத்துல தங்கினார் இந்த தீவுல அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா பாக்கி எல்லாவற்றையும் குருநாதர் எனக்கு நேரடியாக சொன்னார். என்னென்ன ஊர்ல எப்போ போய் இருந்தேன் நேரடியாக சொன்னார். சிங்கப்பூருக்கும் வந்தேன்டா என்று சொன்னார். எந்த இடத்துல ஆனா பட்டு கவிச்சு போனையான்னு என்ன கேட்டார். போனேன் அந்த வேலை பாத்தியானார், உள்ளுக்குள்ள மூலையில ஒரு வேலை இருக்குன்னு, அது சுவாமி வச்சதுதான் சொன்னார். எத்தனை வருஷம் இருந்தேன்? அது 100 வருஷத்துக்கு மேல இருந்தது. எங்க இப்படி சுவாமிக்கு 1200 வயசுக்கு மேல ஆச்சு. ஆனா சில பேர் அவன் கதை எழுதலாம், 150 வயசு, 160 வயசு. ஒரு நாளைக்கு டெல்லியில உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தேன், தை கிருத்திகைக்கு சுவாமி ஜெயந்தி என்று தபோவனத்தில் கொண்டாடுவார்கள், ஜெயந்தி விழாவில் கலந்து வந்தேன். ஏண்டா வந்தேன்னு கேட்டார். இன்னைக்கு தை கிருத்திகை சுவாமி ஜெயந்தி அப்படின்னா என்ன? சுவாமி பிறந்த நாள்னு கொண்டாடுறாள் என்ன? நான் பிறந்த போது இருந்த மருத்துவச்சி வந்து உங்கள்கிட்ட சொன்னாளா நான் இந்த திதியில் தான் பிறந்தேன்னு? இல்ல சுவாமி. என்ன சரி வந்தது வந்தாச்சு, எல்லா நட்சத்திரமும் சுவாமி நட்சத்திரம் நடக்கட்டணும்ட்ட. இன்னும் அவர் எந்த கிழமையில பிறந்தார், என்ன நட்சத்திரத்துல பிறந்தார் தெரியாது. பிரம்மத்துக்கு ஏழியா பிறந்த நாள் நம்ம சுவாமி பிரம்மத்தை தவிர வேற யாரும் இல்லை. பிரத்யக்ஷமாக நினைக்கிறவர்களுக்கு அவருடைய தரிசனம் இல்லாதவர்களுக்கும் தரிசனம் கிடைக்காம இருக்கா, ஐயோ எனக்கு சுவாமியை பத்தி தெரியாத போயிடுதே, நான் பார்க்காத போயிட்டேன் அப்படி நினைக்கிறவாள் கூட சொப்பனத்தில் வந்து தரிசனம் கொடுக்கிறார். பிரத்யக்ஷமாகவும் ரொம்ப பேருக்கு இப்ப சமீபத்தில் தரிசனம் கொடுத்திருக்கார். கொஞ்ச காலம் வரதுக்கு முன்னாடி இந்த குழந்தையோட பேசிட்டு இருந்தேன், குருஜி இந்த மாதிரி நான் சுவாமியில பார்த்ததே இல்லை, ஆனா பிரத்யக்ஷமா சொப்பனத்தில் வந்து ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருந்தா கேட்டு இருந்தேன். இப்படி இன்னைக்கும் சத்தியமா நினைக்கிறவாளுடைய கனவுலையும் தோன்றுகிறார்.
பிரத்யட்சமா சத்தியமா பிரேமையோட நினைக்க வீட்டிலேயே பிரத்யட்சமா தரிசனமும் கொடுத்திருக்கார் பல இடங்களை. இன்னைக்கும் அதனால சுவாமி மறைஞ்சு விட்டார், சமாதி ஆயிட்டார். நான் நம்புறதில்லை. தபோவனத்துல சில அஷடுகள் இருக்கு, அதுகளும் சமாதியும் கட்டின ஆயுதர்களை தவிர என்னை பொறுத்தவரை சுவாமி இன்னும் மறையில, எல்லாருடைய உள்ளங்களையும் ஸ்திரமா அமர்ந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் இன்னைக்கும். இல்லைன்னா என்னால பேச முடியாது. உயர்ந்த படிப்புகளை எல்லாம் படிச்சுட்டு கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்துட்டு இப்படி காஷாயத்தை கட்டு உங்க பின்னாடிக்கு மெனக்கட்டு இருக்க மாட்டேன்னா, அந்த கிருப்பை ஆச்சாரியனுடைய கிருப்பை அனுகிரகம். அப்பேற்பட்ட குருநாதர் அவருடைய அருளை சொல்ல முடியாது. நிறைய இருக்கு அனுபவங்கள், ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒரு சமயம் ஜபல்பூர் போயிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த போஸ்டல் அண்ட் டெலிகிராப் அந்த சென்டரே அங்கதான் இருக்கு ஜபல்பூர்ல. கிருஷ்ணயர்னுட்டும் அந்த ஃபேக்டரி மேனேஜர், அவர் வீட்டுல அன்னைக்கு பிக்ஷைக்கு அழைச்சிருந்தார். சாதாரணமாக ஒரு சன்னியாசி வந்தா அவனை போய் பார்க்கணும். ஒரு சன்னியாசி வந்திருக்கான்னு தெரிஞ்சு போய் பார்க்கலன்னா நமக்கு பாபம் வந்துருதுங்கிறது நம்ம சனாதன மத தர்மம். ஒருவேளையாவது அவன் வயிற் அவன் குச்சியில ஒரு கவலை ஷோராது அவன் வீட்டு ஷோர் உள்ள போகணும், இல்லைன்னா நீ பிறந்து புண்ணியம் இல்லை. நீ போய் அவளை தேடி போக முடியாது, அவ வரபோது விடப்படாதுங்கிறது சாஸ்திரம். இது எதுல சொல்ற யதி தர்ம பிரதீபிக்காவில ஆச்சாரியாலே வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஒரு சன்னியாசியினுடைய குச்சியில ஒரு சன்னியாசியினுடைய வயிற்றுல ஒரு கவலை ஷோர் போனா முன் ஏழு பரம்பரை பின் ஏழு பரம்பரை நல்ல கதியை அடைஞ்சு விடுறா என்ன புராணங்கள் ஆச்சாரியாலே சொல்லியிருக்க. இவர் வந்து பிக்ஷைக்கு கூப்பிட்டார். ஆகட்டும் வரேன் போனேன். குருஜிக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அப்ப நான் ஆரம்ப ஸ்டேஜ், இப்ப எல்லாமே பிடிக்கும் ஒன்னும் பிடிக்காது, அது புரியுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டார். போண்டா பிடிக்கும்னு சொன்னேன். மைசூர் போண்டா 20-30 தின்னுடுவேன். அந்த அம்மா என்ன பண்ணா சுட சுட போண்டா வச்சு குறிஞ்சி உட்காருங்கன்னா சுட சுட போட்டிருக்கா போண்டாவை. என்ன பண்ண இந்த ஆத்திரம் வயத்தாத்திரம், சட்னி சாம்பார் வச்சு தொட்டுகள் அப்படியே போண்டாவும் சின்ன சின்னதா மொத்தமா போட்டுட்டேன். மொத்தமா போட்டோட சுட ஜாஸ்தி சுட்டுடுத்து, மேல் உதடி கீழ் உதடி நாக்கெல்லாம் கீழே துப்பினா அனாச்சாரம். ரொம்ப சமப்பட்டு அப்படியெல்லாம் மன்னி பண்ணி மன்னி ஒரு மாதிரியா விடல. அப்படியே அந்த சூட்டோட 10 போண்டா தின்றுருக்கேன். ஒரு 10 நாள் கழிச்சு ஜபல்பூரை விட்டுட்டு நேரம் மெட்ராஸுக்கு வந்து கார் எடுத்துட்டு அப்ப சுவாமி சித்தலிங்க மடத்துல இருந்தார் வந்தேன். சுவாமி எப்பவுமே நான் எப்ப வந்தாலும் வாசல்லயே உட்காந்து இருப்பார் தரிசனம் கொடுக்கறதுக்கு. அன்னைக்கு பாக்குற வாசல்ல காணோம். சரி ஒருவேளை சுவாமி வேற எங்கயா போயிருக்காரோ, அங்க வாசல்ல வேறக்கார பையன்தான் பாவாடேன்னு பேர் நம்ம ஹரிஜனம். ஏலே பாவாடே சாமி இருக்காங்களே உள்ள, இம்மா நேரம் இங்கதான் குஞ்சிக்கினு இருந்தாரு இப்பதான் உள்ள போனாருன்னா, இவ்வளவு நேரம் இங்கதான் உட்கார்ந்து இருந்தார் இப்பதான் உள்ள போனாருமா. என்னடா அது தரிசனம் கிடைக்காது போயிடுச்சு. போய் மறுபடியும் கை கால அறிமிட்டு சுவாமி ரூமுக்கு போனேன். உள்பக்கம் தாப்பாள் போட்டிருக்கு, திறக்க முடியாது, கற்ற பழக்கம் கிடையாது. காத்துன்றதே 3 நாட்கள் காத்துன்றதே சுவாமி வெளியில வரல. அழுதுட்டேன் நான். 3ஆம் நாள் ராத்திரி ஓன்னு அழுதேன். கதவை திறந்தார், என் கூட பேசல. எப்ப வந்தேன் கை காமிச்சு வந்து 3 நாள் ஆச்சு சுவாமி சாப்பிட்டயா? என்ன ஒரே சிக்னல்ல பேசுறாரு. அக்கம் பக்கத்துல உள்ள அந்த பொம்மண்டாட்டிகளை கேட்டேன், சுவாமி ஏன் 10 நாளா இப்படித்தான் இருக்காரு பேசுறதில்ல ஆரோடவும், என்னாச்சு என்னன்னே தெரியல. சுவாமிக்கு வாயெல்லாம் வெந்து போயிருக்கு, நாக்கெல்லாம் வெந்து போயிருக்கு, தூக்கி வாரி போட்டுது. சுவாமிக்கு வாயெல்லாம் வெந்திருக்காமே இந்த பொண்ணு சொல்லித்து அப்படின்னு. சுட சுட போண்டாவ வாயில போட்டுனா வேகாம என்னடா பண்ணும்னு கேட்டான். துடிச்சு போன எங்கயோ சுட சுட வாயில போண்டாவ போட்டுனது எம் வாய் சுடக்கூடாதுன்னு தன் வாயை சுட்டுண்ட மகாத்மா. இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு வீட்டுல எனக்கு விஷமே வச்சு விட்டா. 10 நாள் சுவாமி விரல விட்டு விட்டு தபோவனத்துல வாந்தி எடுத்துட்டு இருந்த. இப்படி அவரை நம்புகின்ற ஜீவர்கள் நான் மட்டும் இல்ல, நீங்கள் உள்பட ஆறு நம்பினாலும் அவரை உடனின்று காப்பாற்றக்கூடிய பிரத்யட்சமான கலியுக தெய்வம் அப்பேற்பட்ட குருநாதன். நீங்க சிங்கப்பூர் வாசிகளா நிஜமா சத்தியமா சொல்றேன், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா
அவரை பத்தி இன்னைக்கு என்ன பேச வச்சது அவர் தான் பேச வச்சிருக்கார், அவர் தான் என்னுள்ள இருந்து பேசுகிறார். அப்பேற்பட்ட குருநாதன் உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். குருஜி நாங்க என்ன பண்ண ஒண்ணு வேண்டாம், காலையில எழுந்த உடனே ஞானானந்தா 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 ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணுங்க, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஞானானந்தா ஞானானந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க, போறோம். உங்களை எந்த வழியில் அழைச்சிட்டு போனோமோ அந்த வழியில சுவாமி அழைச்சிட்டு போவார். சுவாமி சமாதி ஆகிட்டார், சத்தியமா சொல்றேன், சமாதியாகல, எங்கும் பிரகாசமாக பரவி இருக்கிறார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கனவுலையும் தரிசனம் கொடுப்பார், நினைவுலையும் தரிசனம் கொடுப்பார். அப்பேற்பட்ட சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் பாண்டுரங்கனுடைய அவதாரம் அவர் என்று சொல்லி அப்பேற்பட்ட குருநாதனுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உங்களுடைய கிரக தோஷங்கள்லாம் உங்களை விட்டு விலகட்டும். வீடுகளில் குழந்தைகள் கல்யாணமாகாமல் இருந்தா கல்யாணம் ஆகட்டும். யாருக்காவது இங்க உத்தியோகம் ஆகாமல் இருந்தா அவளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும். உத்தியோகத்தில் இருந்தும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னா அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். கல்யாணமாயும் குழந்தை பிறக்கலன்னா அவளுக்கு நல்ல குழந்தை பிறக்கட்டும். அறிவு வேணுங்கிறவளுக்கு அறிவு கிடைக்கட்டும். தனம் வேணுங்கிறவளுக்கு தனம் கிடைக்கட்டும். கீர்த்தி வேணுங்கிறவளுக்கு கீர்த்தி கிடைக்கட்டும். நோய் நடுவா இல்லாமல் வாழணுங்கிறவளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும். மோட்சம் வேணுங்கிறவளுக்கு இந்த பரமபதம் கிடைக்கட்டும். நீண்ட ஆயுள் வேணுங்கிறவளுக்கு நீண்ட தீர்க்காயுசான ஆயுள் கிடைக்கட்டும் என்று உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன வேணுமோ நல்லவைகள் அவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று உங்க சன்னதியிலேயே உங்க முன்னிலேயே குருநாதனுடைய திருவடியை பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு ஆசி கூறி விடைபெறப் போகிறேன்.